Srimad Bhagavatam Nama Puranam Lokavishrutam Shruniyat Shraddhaya Yuktaha Mama Santosha Karanam Srimad Bhagavati Varta Suranam Api Durlabha Menire Bhagavadrupam Shastram Bhagavatam Kalau Yatra Yatra Chaturvaktra Srimad Bhagavatam Bhavet Gacchami Tatra Tatraham Gauryatha Sutavatsala Nigama Kalpataror Galitam Palam Shukamukat Amrutadrava Sanyutam Pibata Bhagavatam Rasamalayam Muhuraho Rasika Bhuvi Bhavukaha Bhagavad Vishayate Rasika Kudiya Astika Pirumakkal Kudirukum in the Goshtile Srimad Bhagavata Puranate Patriya Saptaha Upanyasam Melum Parayanam Indru Todangi Yerd Nadkalak Nadevara Ulad Bhagavatam Nale Bhagavata Yidam Bhagavatam Bhagavane Patina Thiruvilaiyadal Hal அதாவது சேஷ்டிதங்கள் அவருடைய எண்ணிறந்த கல்யாண குணங்கள் அவர் இந்த விபூதி எப்படி சிருஷ்டிக்கிறார்ங்கிற பெருமை சூரிய சந்திரர்களுடைய வம்சத்தின் கதைகள் இது இத்தனையுமே சொல்லுவதுதான் பாகவதம் மொத்தம் 18 புராணங்கள் நம்ம பாரத தேசத்துக்கே உயிர் நாடியானவை இதிகாசங்களும் புராணங்களும் அதிலே புராணங்கள் மொத்தம் 18 சிறந்து விளங்குவது பாகவத புராணம் ஒரு புராணத்துக்கு இருக்க வேண்டிய எல்லா அடையாளங்களும் முழுமையாக பெற்றது பாகவதம் இப்ப நாம் அனைவரும் இவ்விடத்தில் கூடியுள்ளோம் Shatuman, துவங்கி வைத்து பேசின Shiman, Raja அவர்கள் கூறும்போது என்னத்துக்காக இந்த இடத்தில கூடி இருக்கிறோம் யாரை பற்றி கொண்டாடுவதற்காக வந்திருக்கிறோம் என்றெல்லாம் கூறினார் என்னைக்கு நம்ம வீட்ல ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடக்கிறதுனாலும் அது இறைவனை பத்தி பேசியே கொண்டாடப்பட வேண்டும் நாம புது துணி வாங்கி போட்டுக்கறதோ நிறைய பிரசாதம் பண்ணி சாப்பிடுறதோ கொண்டாடுறதோ ஒரு பக்கம் ஆனா ஒரு நிகழ்ச்சி உண்மையாக கொண்டாடப்பட வேண்டுமானால் அங்க பகவானுடைய கதைகள் பேசப்பட்டால் அப்ப நிஜமான ஆனந்தம் நிலவும் நாம எவ்வளவுதான் ஆனந்தப்படுறதுக்கு முயற்சிச்சாலும் இயற்கையிலேயே நாம இந்த சம்சாரத்தில் இருக்கிற வரைக்கும் துக்கம் வராமல் போகாது எப்பேர்ப்பட்டவருக்கா இருந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் வரும் ஆனா பிரம்மம் ஆனந்த ஸ்வரூபம் ஆனந்தோ பிரம்மேதி விஜானாதன் உபனிஷத்து ஓதுகிறது ஆனந்தமயமா இருக்கிறவரை பார்த்துட்டே இருந்தாலோ அவரை பத்தி பேசிட்டே இருந்தாலோ இப்ப நீங்க அவரை பத்தி கேட்டுட்டே இருந்தாலோ அந்த ஆனந்தம் நமக்கும் ஒட்டினுடுமே ஒரு நாற்றம் இருக்கிற பொருளை கையில் தொட்டுண்டே இருந்தால் நாறு வாசனையான பொருளை தொட்டுண்டே இருந்தோம்னா வாசனை அடிக்கும் அதுபோல ஆனந்தமாக இருக்கிற பிரம்மத்தை பற்றி எவ்வளவு நேரம் பேசுகிறோமோ அத்தனை நேரம் ஆனந்தம் ஒட்டிக்கொள்ளும் இதற்காகத்தான் வேதம் வேதாந்தம் இதிகாசம் புராணம் நம்ம எல்லாரும் இந்த லோகத்தில் ஆனந்தமாக இருக்கணும் சாந்தி நிலவ வேண்டும் துக்கம் வந்தாலும் அதை தாண்டி ஆனந்தப்படுறதுக்கு பழகிக்கணும் இதற்காகத்தான் எல்லா ரிஷிகளும் முயற்சி எடுத்திருக்கா அதில் ஒரு முக்கியமானவர் வேதவியாசர் பிரம்மாவனுடைய திருக்குமாரர் வசிஷ்டர் வசிஷ்டருடைய மகன் சக்தி சக்தியினுடைய பிள்ளை பராசரர் பராசரருடைய திருக்குமாரர் வேதவியாசர் வியாசருடைய குமாரர் சுகாச்சாரியர்
வியாசம் வசிஷ்ட நப்தாரம் சக்தே பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தபோநிதிம்னு கொண்டாடுறோம். அந்த தந்தையாரும் பிள்ளையுமா சேர்த்து பிரச்சாரம் பண்ணினது தான் பாகவத புராணம். வியாசாச்சாரியர் தான் பாகவதத்தை எழுதினார், அதை தன் திருமகனாருக்கே சொல்லிக் கொடுத்தார். சுகரத பரீட்சித்துங்கிறவருக்கு உபதேசிக்கிறார். அவா ரெண்டு பேரும் பேசின்ற சம்பாஷணம், உரையாடல், அதைத்தான் பாகவதம்னு இப்போ பேரிட்டு கொண்டாடின்னு வரும். மொத்தம் 12 ஸ்கந்தங்கள், 18,000 ஸ்லோகங்கள். அத்தனை ஸ்லோகத்தையும் நம்மால் கேட்டுவிட முடியுமானால், அதுக்கு தான் நம்ம பேரில் கருணையோடு நம்ம முன்னோர்கள் 7 நாட்களுக்குள்ளே கேட்டுக்கோ அப்படின்னு ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கா. அவதாரங்கள்னு சொன்னால் தசாவதாரம்னு சொல்கிறோம், அதுக்குன்னு அவதாரம் 10 தான் நினச்சினுடக்கூடாது. சப்தாகம்னு சொன்னால் 7 நாட்கள் பாகவதத்தை கேட்க போகிறோம், அதுக்குன்னு அவ்வளவு தான் பாகவதத்தில் விஷயம்னு நினச்சக்கூடாது. நம்மால் அவ்வளோதான் முடியுங்கிறதுக்காக சுருக்கி கொடுத்துருக்கா. திருப்பாவை 30 நாட்கள் மார்கழி மாதம், ஆண்டாள் பாடினது 30 போஷரங்கள், மார்கழி மாதத்தில் 30 நாள். அப்படின்னா 31வது நாள் திருப்பாவை சொல்கிறதுக்கு இல்லையான்னு 365 நாளும் சொல்லலாம், சொல்லிட்டு தான் இருக்கும். ஆனால் ஏன் ஒரு 30ன்னு வச்சுருக்காள்னால், அன்னைக்கு கார்த்தால் போனால் பொங்கல் உண்டு, சக்கர பொங்கல் உண்டு, தத்யோனம் உண்டு, புளியோதரை உண்டுன்னு ஏற்படுத்தினா தான் அதுக்குன்னு 4 பேர் வருவா. எப்படியாவது வந்து நல்லத்தை தெரிஞ்சுன்னு போவனா, இதுதான் இந்த சனாதன தர்மத்தினுடைய அடிப்படை கொள்கை. நம்ம தர்மம் தர்மம், சனாதன தர்மம், வேத மார்க்கம், ஹிந்து தர்மம்னு சொல்கிறோமே, இதனுடைய அடிப்படையே தனி மனித ஒழுக்கம். தனி மனுஷன் ஒவ்வொருத்தனும் ஒழுக்கத்தோடு இருக்கணும். கூட்டாக சேர்ந்தால் தானே ஒழுக்கம் வந்துட்டு போகிறது. நான் முதல்ல தனியாக ஒழுக்கமுடையவனாக இருக்கணும். சத்தியம் வத தர்மஞ்சர சுவாத்தியாயான்மா பிரமதா ஆச்சாரியாய பிரியன் தனமாகிருத்திய பிரஜாதந்தும் மாவ்யவச்சேத் சீஹி சத்தியான்ன பிரமதித்தவ்யம். உபனிஷத்து நமக்கு சொல்கிறது, நீ கூட்டமாக இருக்கிறச்சே எப்படி இருக்கேங்கிறது வேற, முதல்ல தனி மனுஷனாக ஒழுக்கத்தோடு இரு. அதனால் ரிஷிகளெல்லாம் ஓஹோன்னு கூட்டத்தை வச்சுட்டு சொன்னதே கிடையாது. அவள் கீழே சீடர்கள்லாம் 4 பேர் 3 பேர் 2 பேர் தான் இருப்பா. நம்ம கூட தோணும், நம்மளே உபன்யாசம் பண்ணச்சே 1000 பேர் வராளே, ஏன் ரிஷிகளுக்கெல்லாம் 2 பேர் 3 பேர் தான் இருக்கார்னால், அவர்களுக்கு அதை சொல்லித்தான் இப்போ 1000 பேர் ஆக்கியிருக்காவா. அவர்கள் ரொம்ப ஞானிகள், நிறைய தபஸ் பண்ணியிருக்கிறவா. அதனால் அவர்கள் 2 பேர் 4 பேருக்கு சொன்னாலும் ஒத்தொத்தரும் அவ்வளவு உயர்ந்தவர்கள். அதனால் அவர்கள் அருளால் தான் நாம் இத்தனை பேருமே இன்றைக்கி பெற்றிருக்கோம். இப்போ பாகவதத்தை இன்னிலேருந்து கேட்க போகிறோம் இல்லையோ, முதல் பிரார்த்தனை என்னவா இருக்கணும் தெரியுமோ, கண்டிப்பாக இதன் அர்த்தம் நமக்கு புரியணும்னு வியாசர் அனுகிரகிக்கட்டும். அது இருந்தால் தான் எதுவுமே நிற்கும். கண்ணன் இருக்காரே, அவர் அருள் புரிய மாட்டாரானால் அவரும் வியாசர்கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிடுவார். பெருமாளுக்கு ஒரு விஷயம் நன்னா தெரியும், யாராருட்ட பொறுப்பை ஒப்படைச்சா வேலை ஒழுங்காக நடக்கும். ஒப்படைச்சிட்டு தான் ஆதிசேஷனில் படுத்துட்டே இருக்கணும், நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கணும். முதலாளிகள்லாம் என்ன விருப்பப்படுவா, அவர்களும் நிறையா உழைக்கணும், தொழிலாளியும் உழைக்கணும். அப்படி கொஞ்சம் நாள் போச்சு, தொழிலாளிகள் நன்னாவே உழைக்க ஆரம்பிச்சுட்டா அவளே பார்த்துக்கிறான்னு வச்சுங்க, முதலாளி மெதுவாக ஓய்வெடுத்துக்கலாம், தூங்கலாம் இல்லையோ. இவர் ரொம்ப பெரிய முதலாளி, அதனால் எல்லா தேவர்களிடத்துலையும் பொறுப்பை கட்டிவிட்டார். தான் ஆதிசேஷ பரியங்கத்தில் திருப்பார்கடலில் சயனிச்சுட்டே இருக்கார், ஸ்ரீரங்கத்துக்கு போனால் சயனிச்சுட்டுருக்கார், திருக்குடந்த கும்பகோணத்துக்கு போனால் சயனம், திருப்புல்லாடி ராமேஸ்வரத்துக்கு போனால் சயனம், எப்படி நிம்மதியாக படுத்துட்டே இருக்கார் என்னால், பொறுப்பை வேண்டியவாளிடத்தில் கொடுத்துருக்கார். அதனால் நாமும் பகவானை பிரார்த்திக்கிறத விட ஆச்சாரியர்களை பிரார்த்திக்கிறது ரொம்ப முக்கியம். அவர்கள் அனுக்கிரகம் கிடைச்சதுனால்தான் பாகவதமும் புரியும், ராமாயணமும் புரியும், எதுவும் தெரியும். பகவானே ஆச்சாரியர்களாக அவதரிக்கிறான்னு சாஸ்திரம் சொல்கிறது. மக்னான் உத்தரத்தே லோகான் காருண்யாது சாஸ்திரபாணினா. அவர் எத்தனையோ அவதாரங்களை செய்கிறார், ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், வராகாவதாரம், நரசிம்மாவதாரம், அதெல்லாம் கையில் ஆயுதத்தோடு பிறந்த அவதாரம், சஸ்திரத்தோடு பிறந்தார், சாஸ்திரத்தோடு இல்லை. ஆச்சாரியனாகவும் பகவானே பிறந்து கையிலில் சாஸ்திர புத்தகத்தை வைத்து கொண்டு உலகத்தை திருத்துகிறார்.
அது இன்னும் சுலபமாக திருந்துவாளோ இல்லையோ? அடிதடிக்கு திருந்தாதவாள் கூட சாந்தமாக பேசி எடுத்து சொன்னால் திருந்துவாளா இல்லையா? அதுக்காகத்தான் பகவான் ஆச்சாரியனாக பிறந்திருக்கார். வியாசர் வேறல்லர், ஸ்ரீமன் நாராயணனே வேறல்லர். நாராயணனே வியாசராக அவதரித்தார்னு கூறுகின்றனர். வியாசம் வசிஷ்டன் அப்தாரம் சக்தே பௌத்திரம கல்மஷம் பராசராத்மஜம்பந்தே சுகதாத்தம் தபோநிதிம் நித்தியம் இந்த ஸ்லோகம் சொல்லிருக்கும். வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்ம நிதையே வாசிஷ்டாய நமோ நமஹான்னு கொண்டாடுற மூலியம் அந்த ஸ்லோகத்தில் என்ன வருது? விஷ்ணு ரூபாய, விஷ்ணுவின் வடிவமாக ஸ்ரீமன் நாராயணனே வியாசராக திருவவதாரம் பண்ணினார். பகவத் பாதராயணர்னு அவருக்கு பேர், போதாயனர்னு கேள்விப்பட்டிருப்பீள். அவர் வியாசருக்கெல்லாம் பின்னாடி சிஷ்யர். பாதராயணர், துவைபாயனர், இதெல்லாம் வியாசருக்கு இருக்கிற திருநாமம். எந்த உபன்யாசகர் எங்கே உபன்யாசம் பண்ணாலும் இங்கே பீட்டம் போட்டிருக்கா பாருங்கள், இதுக்கு வியாசபீட்டம், இந்த கத்தி வியாச கத்தின்னு தான் சொல்லுவாள். இதோ புஸ்தகத்தை வச்சுன்னு உட்காண்டிருக்க முல்லையோ, வியாசபீட்டம்னு தான் சொல்லுவாள். அது எப்போ வியாசர், இப்போ 2015 இன்னைக்கு நடந்துட்டு இருந்தால் கூட அத்த வியாசபீட்டம்னு சொல்கிறோம்னால் அப்போ அந்த விஷயத்துக்கு இருக்கிற பெருமை அது. அவர் சொல்லித்தான் எல்லாருமே கேட்க வேண்டும். நாம பேசுறதுக்கு நமக்கு யோக்கியத்தையே கிடையாது. எல்லாரும் கீதை கேட்டிருப்பேன். இந்த ஊர்லேயே நிறையா கீதை படித்தவார்க்கா, பாகவதம் படித்தவார்க்கா, நிறையா படிச்சுன்னு இருக்கீளோ இல்லையோ? அந்த கீதையினுடைய கடைசியிலே சஞ்சயன் என்னான்னு சொல்லுண்டார், நான் கண்ணனுடைய விஸ்வரூபத்தை சேவித்தேன், எல்லாரும் கண்ணன் அருளாலே தரிசித்தனர், ஆனால் நான் மட்டும் வியாசப்பிரசாதாது என் ஆச்சாரியனான வியாசருடைய அருளால் பார்த்தேன். யாரெல்லாம் கண்ணன் காட்டி பார்த்தாளோ அவா கூட மறந்து போயிட்டா கீதையை. ஆனால் வியாசருடைய அனுகிரகத்தால் கீதையை பார்த்தவர், விஸ்வரூபத்தை பார்த்தவர் மறக்கவே இல்லையே. கண்ணனிடத்தில் அர்ஜுனன் நேராக கீதை கேட்டானோ இல்லையோ, ஞாபகம் வச்சுருந்தானா? மறந்து போயிட்டான். 2-3 வருஷம் கழித்து அப்படியே நாட்டில் இருக்கிறச்சு அர்ஜுனன் கண்ணன்ட்ட கேட்டான், அப்போ ஏதோ ஒன்று நீ கீதைன்னு சொன்னாப்பில் இருக்குது, அதெல்லாம் இப்போ ஒன்றும் எனக்கு ஞாபகமே இல்லை, இன்னொரு தரம் சொல்கிறியான்னா நமக்கு இருந்தால் கோபமே வந்திருக்கும். மெனக்கட்டி இவ்வளோ கட்டப்பட்டு உனக்கு சொல்லியிருக்கேன், மொத்தத்தையும் மறந்து போயிட்டியான்னு. கண்ணன் திரும்ப சொல்கிறேன், கவலைப்படாதே, அவ்வளவு பெருசு சொல்ல முடியாது, சுருக்கமாக சொல்கிறேன். அனுகீதைன்னு 2-ஆம் தரம் உபதேசம் பண்ணார். ஆக கண்ணனுடைய உபதேசம் அவர் அருள் பெற்றால் மறந்தாலும் மறப்போம், ஆச்சாரியன் அருள் இருந்துடுத்துன்னா மறக்கவே மாட்டோம். அதனால தான் வியாசர் திருவடிகளை பற்றி சுகாச்சாரியருடைய திருவடிகளிலே பிரார்த்தித்தால் இந்த அர்த்தம் நன்னா நமக்கு மனசில் நிற்கும். ஆச்சாரியனிடத்தே குருவினிடத்தே பிரதிபத்தி வேணும். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தேஜானம் ஞானினஹா தத்துவதரிசினஹான்னு கீதா ஸ்லோகம். ஞானிகள்லாம் நமக்கு சொல்லிக் கொடுப்பார், ஆனால் அவர்களிடத்தில் போய் தொண்டு புரிஞ்சு அடிபணிஞ்சு கேட்கணும். ஒரு மனுஷனுக்கு போய் தொண்டு புரிய முடியுமான்னு நம்ம நினச்சிக்கலாம், அப்படி நினைக்கக்கூடாது. பகவானே மனுஷனுக்கு பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்கார், ஏனெனில் அவன் ஞானி. இந்த லோகத்தில் நம்மால் அந்த ஞான பக்தியோடு இருக்க முடியல, ஆனால் அவர்கள் அத்தனை ஞானத்தோட பக்தியோடு இருக்கா, அப்போ அவர்களை கொண்டாடித்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கு இந்த 7 நாட்கள் இதை அனுபவிக்க வாய்ப்பு கிடைச்சது பாருங்கோ, அது முதல்ல பெரிய பாக்யம். கீழே சொன்னது அவர்கள் அருள் இருக்கணும், அதை பிரார்த்தித்தா தான் புரியுங்கிறதுக்காக சொன்னேன். இப்போ 2வது, அப்போ பகவானிடத்திலே கேட்க வேண்டாமன்னால் இந்த பாக்யத்தை கொடுத்ததற்கு நன்றி அவருக்குத்தான் சொல்ல வேண்டும். அருள் வேண்டியது விஷயம் புரியறதுக்கு ஆச்சாரியன், ஆனால் நமக்கு கிருதஜ்ஞதை இருக்கணும் இல்லையோ? பேர்பட்ட வாய்ப்பை பகவான் நமக்கு கொடுத்துருக்காரே, நடத்துகிறவர்களுக்கும் அதுக்கு நல்ல வாய்ப்பாக போச்சு, கேட்குறவாளுக்கும் வாய்ப்பாக எடுத்து, சொல்கிறவருக்கும் வாய்ப்பாக இருக்குது, இது இந்த இடத்துல நடக்கட்டும் அப்படின்னு பகவான் சங்கல்பிக்கணுமோ இல்லையோ? சங்கல்பித்திருக்கிற ருக்மிணி சத்யபாமா சமயத்தை ஸ்ரீ கிருஷ்ணனுடைய திருவடிகளுக்கு நம் எல்லாருடைய கிருதஜ்ஞதையை தெரிவித்து கொள்வோம். அவர் தான் எல்லா இடத்துலையும் எல்லாத்தையும் தூண்டி விடுறார், இங்கே நடக்கட்டும், அங்கே நடக்கட்டும், அது நடக்கட்டும், இது நடக்கட்டும், ஆனந்தமாக பார்த்து விளையாடிண்டே இருக்கார். பின்னாடி பெரிய படம் வச்சுருக்கா பாருங்கள், 2 பேருமா கண்ணனும் பலராமனும் ஆட்டம் ஆடிண்டே இருக்காளோ இல்லையோ? அவர்கள் ஆடிண்டே இருக்கணும், நாம் பார்த்துட்டே இருக்கணும். அதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். இப்போ எத்தனை ஸ்லோகங்களை பாட முடியுமோ, பாசுரங்களை சொல்ல முடியுமோ, அவர்களுடைய ஆனந்தமான விளையாட்டை அனுபவிக்க முடியுமோ, சேஷ்டித்தத்தை கேட்கறது தானே புராண பட்டணமே. அவர் என்னென்ன விளையாட்டு பண்ணியிருக்கார் அதெல்லாத்தையும் நன்கு நாம் கேட்கணும், மனசில் நினைக்கணும். இன்னும் வெறும் கதை தானே சுவாமி, இது என்ன பெரிய கருத்தான்னு நீங்கள் கேட்கலாம். பகவானுடைய கதையை கேட்கறதுல விருப்பம் இருப்பவன்தான் பக்தன். அதை எத்தனை தரமாக இருந்தாலும் திரும்ப திரும்ப கேட்க வேண்டும். நன்னத்தானே இருக்குது. புஸ்தகம் கதை புஸ்தகம் வாங்கி படிக்கிறோம், ஒரு வாரம் படித்தோம்னா அதே புஸ்தகத்தை அடுத்த வாரம் படிப்போமோ?
ஒரு கதையை ரெண்டாம் தரம் மூணாம் தரம் படிப்போமா? ஒரு வேளை சரியாக தெரியாமல் முதல் நாலு பக்கம் படிச்சுட்டா கூட அப்புறம் கொஞ்ச நாளில் புரிஞ்சு போயிடும். இது அதே கதை தான், போன வாரம் நான் படித்தேன் ஷட் அப்படின்னு உடனே புஸ்தகம் தூக்கி போட்டுருவோம். வெறுமை கூட போட மாட்டான், இத்தை போய் திரும்ப படித்தேனே எண்ணத்தோடு போட்டுவிடுறோம் இல்லையோ. அதை போல் பாகவதத்தை போடுவோமா, ராமாயணத்தை போடுவோமா? இது ஒரு தினம் ரெண்டு தினம் இல்லை, வருஷா வருஷம் இதே மண்டபத்தில் பத்து வித்வான்களை கூட்டு சொல்ல சொன்னாலும் எல்லாரும் கேட்டுட்டு தான் இருப்பா, திரும்ப திரும்ப கேட்டுட்டு தான் இருப்பாள். ஏன்னா அந்த கதைங்கிறது தெய்வீக கதை, அது எதுவும் மனுஷனுடைய கதை இல்லை, பெருமான் நம்மோட எப்படி பழகிருக்கார்ங்கிறத பற்றின கதை. அந்த கதை தான் 18,000 ஸ்லோகங்கள். இந்த இந்து தர்மத்திலேயே பெருசு, புத்தகங்கள் நிறையா, ஒன்று ரெண்டு கிடையாது. இப்போ மற்ற தர்மத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஒரே புஸ்தகம், இதை படிங்கோ மதமே முடிஞ்சு படுத்துனுடுவா. ஆனால் நமக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கும். இவாளும் அதே மாதிரி ஒரு புஸ்தகம் வச்சுக்கூடாது சுவாமி, எதற்கெடுத்தாலும் விழ விழ பெருசாக பக்கத்தில் போனீங்கன்னா பெரிய புஸ்தகசாலை இருக்குது, ஒரு பக்கம் முழுக்க புஸ்தகமாக வச்சுருப்பாள். அதை போல் மற்ற இடத்துல இல்லையென்னால் அது நம்ம வருஷம் ரொம்ப அதிகம். இது என்ன 2000 வருஷமா, 1000 வருஷமா, 1500 வருஷமா? இது இத்தனையுமே அனாதிகாலமான தர்மம், சனாதன தர்மம். இப்போ ஒரு மரம் நிறைய கிளையோட கப்புங்களையுமா வளர்ந்துருக்கு, இன்னொரு செடி இப்போ தான் வச்சு ஒரு வருஷம் ஆறுது மெதுவாக வந்துட்டுருக்கு. இந்த செடியும் பார்த்தா மரத்தையும் பார்த்தா ஒத்தான், இது எவ்வளவு தெளிவாக இருக்கு பாருங்க. ஒரே கிளை, ஒரே பூ, ஒரே பழம். அந்த மரத்தை பார்த்தாலே எனக்கு குழப்பமாக இருக்குது, நிறையா கிளை, நிறையா காய், நிறையா பூணும், இந்த ரெண்டில் எது நியாயம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செடி வச்சா இவ்வளோ தான் இருக்கும், அது எத்தனையோ நாளாக மரம் இருந்ததுன்னா அத்தனை கிளை இருக்கத்தான் இருக்கும். அதை போல் இந்த இந்து தர்மத்தில் இத்தனை கிளைகள் இருக்கேன்னா மரம் பழசாச்சே, எத்தனையோ ஜென்ம ஜென்மமாக மரம். அப்போ அதில் சாக்தம் இருக்கும், கௌமாரம் இருக்கும், சௌரம் இருக்கும், வைஷ்ணவம் இருக்கும், சைவம் இருக்கும், எல்லாம் ஆழம் விழுதாட்டம் விழுதுபட்டுருக்கு. ஆலமரத்தில் விழுது பார்க்குறீங்களே, அந்த விழுது தன்னைத்தானேவும் காப்பாற்றிக்கும், விழுது நேராக கீழே போய் பிடிச்சி தன்னையும் காப்பாற்றிக்கும். பத்து விழுது இருந்ததுன்னா அந்த அளவுக்கு ஆலமரத்துக்கும் பலம், எத்தனை விழுது இருக்கோ ஆலமரத்தையும் காப்பாற்றிக்கும் தன்னைத்தானும் காப்பாற்றிக்கும். அதை போல் இந்த சனாதன தர்மத்திலே முக்கியமான ஆறு மதங்கள், சைவம், வைஷ்ணவம், காணாபத்தியம், சௌரம், சாக்தம், கௌமாரம் என்ன ஆறு மதங்கள்னு சொல்கிறோம் இல்லையோ, இந்த ஆறும் ஆறு விழுதுகளாட்டம், அதாவது தன்னைத்தன்னையேவும் காப்பாற்றிக்கும், சனாதன தர்மத்தை இன்னும் நன்னா வலுவூட்டி காப்பாற்றும். அப்படித்தான் நாம் இதை நன்னா புரிஞ்சுக்கணுமே தவிர, மரமே குழப்பமாக இருக்கே, ஒரே எங்கெங்கேயோ விழுதாக இருக்கே, எது எந்த மரம்னே தெரியலையேன்னா தெரிய வேண்டாமே. அததை பற்றினவன் அததை தெரிந்து கொண்டு ஒழுங்காக இருந்தால் பொறுமொல்லியோ, அந்த கண்ணோட்டத்தோடு இப்போ நாம் பார்க்கணும். ரொம்ப பழைய கதை, புராண கதை, வேத வேதாந்தத்துக்கு கால நிர்ணயமே கிடையாது. இன்னிலேருந்து வேதமோ வேதாந்தமோ பிறந்ததுங்கிற தேதி இல்லை, அனாதி. அனாதினால் காலமில்லை, ஒரு தொடக்க நாள் கிடையாது. அந்த வேதத்துக்கு வலுவூட்டுறதுக்காக, நல்ல அந்த கதைகளை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் புராணங்களெல்லாம் பிறந்தன. இதை உபபிரம்மணங்கள்னு சொல்லுவார்கள். வேதோபிரம்மணார்த்தாய தாவக்ராஹயத பிரபுகுன்னு ஸ்லோகமொல்லி, வேதத்துக்கு வலுவூட்டணும், புஸ்தகமாக படிச்சிருந்தா போகாது, அதை எப்படி பண்ணணுங்கிறத மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு தான் பகவானே அவதரிக்கிறார், ஆச்சாரியர்களையும் பிறப்பிக்கிறார். அவர்களுடைய கதை எழுதப்பட்டது தான் இப்போ பாகவத புராணம். புராணத்தை கேட்போம். ஒரு புராணம்னால் ஐந்து முக்கியமான அடையாளங்கள் இருக்க வேண்டும். சர்க்கஸ்ச, பிரதிசர்க்கஸ்ச, வம்சோ மன்வந்தராணிச்ச, வம்சானுச்சரித்தஞ்சேதி புராணம் பஞ்சலக்ஷணம். இந்த ஐந்தும் ஒரு புராணத்தில் இருக்க வேண்டும். சர்க்கம் படைப்பு, உலகத்தையெல்லாம் பெருமாள் படைக்கிறார் இல்லையோ. நாம் ஒத்தொத்தரும் பிறந்திருக்குமே, இப்போ இத்தனை பேர் இங்கே உட்காண்டிருக்கோம், நம்ம ஒத்தொத்தரும் வேறு தானே. சாமி எதுக்கு பிறந்திருக்கீள்னு அப்போ கேட்குறேன்னு வச்சுங்க, நீங்கள் எல்லோரும் ஒரே பதில் சொல்லுவீளா? ஒத்தொத்தர் ஒவ்வொரு பதில் சொல்லுவீளோ இல்லையோ. இவர் ஒன்று சொல்லுவார், குழந்தை ஒன்று சொல்லுவான், அவர் ஒன்று சொல்லுவார், அவள் ஒன்று சொல்லுவார், அப்படியே மாறும். இல்லை சுவாமி, ஒரே மண்டபத்தில் உட்காந்து ஒரே பாகவதத்தை தானே எல்லாரும் கேட்குறீள், நீங்கள் ஒரே பதிலாக சொல்லுங்க. எதுக்காக மொத்த பேர் நாங்கள் பிறந்திருக்கோம்னால் சொல்லலாம், உலகத்தில் இருக்கிற எல்லாருமே சொல்லலாம், நாம் முன் ஜென்மங்களில் சேர்த்து வச்சிருக்கிற கர்மத்தின் பலத்தை அனுபவிப்பதற்காக பிறந்திருக்கிறேன், நான் ஏற்கனவே புண்ணியம் பாப்பம் நிறைய சேர்த்துருக்கேன், அந்த புண்ணியத்தினுடைய பலத்தை அனுபவிச்சாகணும் சுகப்பட்டாகணும், பாபத்தினுடைய பலத்தை அனுபவிச்சாகணும் துக்கப்பட்டாகணும், இந்த ரெண்டுத்துக்காகவும் தான் பிறந்திருக்கேன். அதனால் என்ன சாதிக்க போறிருப்போன்னா, பட்டு பட்டு பாப புண்ணியங்களை தொலைக்க போகிறேன், அது கணக்கு நிறையா வச்சுருக்கேன். சுகப்பட சுகப்பட புண்ணியம் குறைஞ்சின்றே போகும், துக்கப்பட துக்கப்பட பாபம் குறைஞ்சின்றே போகும். நீங்கள் தான் முடிவு போனால் இனிமேல் எது வேணும்ட்டு
சுகப்படணுமா துக்கப்படணுமா? நான் சுகப்பட்டா புண்ணிய கணக்கு குறையறதுன்னு அர்த்தம், துக்கப்பட்டா பாப கணக்கு குறையறதுன்னு அர்த்தம். ரெண்டாவது தானே வேணும். அதனால் துக்கப்படுறதை பற்றியும் கவலைப்படப்படாது. நாலு வரத்தான் வரும், போகத்தான் போகும், தானே கணக்கு குறைய போகிறது. என்னைக்கு பாபம் புண்ணியம் ரெண்டையும் தொலைச்சிட போகிறோமோ, ததா வித்வான் புண்ணிய பாப்பே விதூய நிரஞ்சன பரமம் சாமியம் உபைத்தின்னு சாஸ்திரம் சொன்னால் போலே, அன்று முக்தி அடைஞ்சிடுவோம். இதற்கு தான் இப்போ இங்கே எல்லாரும் நாம் பிறந்திருக்கோம். கர்மங்களை தொலைக்க வேண்டும், வந்த இடத்துல நற்செயல்களிலே ஈடுபட வேண்டும், எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கணும், பகவானுக்கு திருப்தி ஏற்படுத்தணும், அவர் அனுகிரகத்தால் மோட்சத்துக்கு போயிடணும். பாக்கி நமக்கு பாப புண்ணியங்கள் இருக்கவே கூடாது. இந்த சம்சாரத்தை நம்ம பொறுத்த வரைக்கும் தொலைச்சிடணும். இதுக்காகத்தான் யாரும் பிறந்திருக்கோம். எந்த புராணத்தை எடுத்துனாலும் இந்த கதையே தான் திரும்ப திரும்ப சொல்லும். எப்போ முக்தி அடைய போகிறே, எதனால் முக்தி அடைய போகிறே? இப்போ நீங்கள் ஆரம்பிக்கச்சேவே உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஜாகிரதைக்காக வார்த்தை சொல்லிடுறேன். இங்கே இருக்கிறச்சே நன்னாக இருக்கணும், எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும். முடியும் போது அடுத்த பிறவி கூடாது, முக்தி அடைஞ்சுடணும். இப்படின்னு நீங்கள் ஆசையோடு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்கும். இதை தவிர வேற ஏதான ஆசையோடு நீங்கள் இங்கே உட்காண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே உபயோகமாக இங்கே கிடைக்கவே கிடைக்காது. ஏழு நாட்களும் தேடிட்டு இவர் எப்படி சுவாமி இன்னும் இன்னும் கொஞ்சம் சௌக்கியமாக குடும்பத்தை நன்னா நடத்திக்கிறதுக்கு வழி சொல்லுவார்னு பார்த்தா சொல்லவே இல்லையேன்னால், இதுக்குள்ளே இருக்கிற வழியில் தான் குடும்பத்தை நடத்தி ஆகணுமே தவிர தனியாக இப்போ மருத்துவர் சொல்கிறத இங்கே சொல்ல முடியுமா? இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அதிகம் வழி சொல்லி கொடுப்பார்னா சொல்லலையேன்னா, வைராக்கியம் வரணுங்கிறதுக்காக சுகர் பாகவதம் எழுதியிருக்கார், அதுக்கு மேலே இன்னும் இன்னும் சம்சாரத்தில் தலைப்படுறதுக்கு நம்ம சொல்ல முடியாதோ இல்லையோ? இதன் பயன் என்னங்கிறத தெளிவாக புரிஞ்சுவிடுவோம். இங்கே இருக்கிறச்சே உபயோகமாக இருக்கணும், சௌக்கியமாக இருக்கணும், சாந்தமாக இருக்கணும். இங்கிருந்து புறப்பட்டுட்டால் அடுத்த பிறவி எடுப்பது கூடாது, முக்தி அடைஞ்சுடணும். திரும்ப திரும்ப இந்த கலியுகத்துக்கு இதுவே தான் பயன் என்று தான் சுக்கர் சொல்லப்போகிறார். ஆரம்ப ஸ்லோகங்கள் தியான ஸ்லோகங்களுக்கு அர்த்தத்தை சொல்லிட்டு பிற்பாடு முதல் நாள் என்ன கதைங்கிறத பார்ப்போம். கதையும் சொல்கிறேன், அந்தந்த கதைக்கு என்ன கருத்து இருக்குதுன்னு சொல்கிறேன். ரெண்டையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். கதையும் ஞாபகத்தில் கொள்க, கருத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும், கடைப்பிடிக்கணும். கருத்தை தெரிஞ்சு அதை வீட்டுக்கு போய் நாளிலேருந்து பண்ணி பார்க்கணும். முதல்ல கேட்டுட்டு வீட்டுக்கு போன உடனே கேட்டதை நினச்சி பார்க்கணும். இன்னத்தை தான் கேட்டிருக்கோம், இதுக்காகத்தான் இந்த கதை வந்திருக்கு, கருத்தை நன்னா ஞாபகம் வச்சுன்னு கடைப்பிடிக்கணும் என்று இருக்க வேண்டும். இது எதுக்காக ஏழு நாள் பாராயணம்னு வச்சா ஒன்பது நாள் கூடாதா? அது ஸ்ரீராமாயணம். ராமாயணம்னு சொன்னால் நவாக பாராயணம், பாகவதம்னு சொன்னால் சப்தாக பாராயணம். இது ஏழு நாள், அது ஒன்பது நாட்கள். இது ஏழு நாள்ங்கிறதுக்கு முக்கியமான காரணம் இருக்குது. யாரோ ஒருத்தன் ஏழாவது நாள் பாம்பு கடித்து இறந்துவிடப் போகிறான் என்னும் முனிவருடைய பிள்ளை சாபம் போட்டான் பரீட்சித்துங்கிற மகாராஜாவுக்கு, நீ ஏழாவது நாள் இறந்துடுவேன்னு சாபம். அவனுக்கு அதுக்குள்ளே தனக்கு தெரிஞ்சுக்கிறது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. நமக்கு இப்போ ஆறாம் மணி இருக்குன்னா கூட அதுக்குள்ளே என்ன தெரிஞ்சுக்கணுமோ மொத்தம் தெரிஞ்சுட்டு கிளம்பி போடுவோம்னு நினைக்கப்போமோ இல்லையோ? அதை போல் பரீட்சத்துக்கு ஆசைப்போ. ஏழு நாட்களுக்குள்ளே தெரிஞ்சுக்க வேண்டியது எல்லாத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவனுக்காக உபதேசிக்கத்தான் சுகாச்சாரியர் வந்தார். அவருடைய முகம் கிளி ரூபத்தில் இருக்கும், அதனால தான் சுகாச்சாரியர்னு பேர் வச்சா. அந்த சுகர் அவருக்கு நிறைய உபதேசங்களை பண்ணுறார். அந்த உபதேசத்தினுடைய திரட்டி பிடிச்சது தான் இந்த மொத்த கதையும். இந்த 18,000 ஸ்லோகங்களுமே சுகாச்சாரியர் பரீட்சைக்கு உபதேசம் பண்ணது. எந்த இடத்தில் இவா ரெண்டு பேர் இப்போ கதை பேசினிருக்காளோ இல்லையோ? இந்த கதை பேசின்னுருக்காங்கிறத வேற ரெண்டு பேர் இப்போ பேச போகிறார். சூத்தர்னு ஒரு பௌராணிகர், சௌனகர் முதலான ரிஷிகள் அவர்களெல்லாம் நைமிஷாரண்யம்ங்கிற க்ஷேத்திரத்தில் கூடியிருக்கார். ரொம்ப ஆச்சரியமான க்ஷேத்திரம், சக்கர நதி, அதாவது கோமதி நதி ஓடுறது, சக்கர தீர்த்தம் இருக்கிற க்ஷேத்திரம். அவசியம் நீங்கள் எல்லோரும் வாழ்க்கையில் ஒரு தரமான நைமிஷாரண்யத்தில் போய் ஏழு நாட்கள் இருங்கோ, முடியலன்னா மூணு நாளான இருங்கோ. ஏன்னா புண்ணிய க்ஷேத்திரத்தில் திருராத்திரம் உஷித்வான்னு சொல்கிறது, மூன்று இரவு பொழுது கண்டிப்பாக தங்க வேண்டும். அந்த நைமிஷாரண்யத்தில் இருக்கிற பெரிய மரம், அந்த மரத்தின் நிழலில் தான் சூத பௌராணிக்கர் உட்காண்டிருக்கார். சௌனகர் முதலான ரிஷிகள்லாம் உட்காண்டு கலியுகத்துக்கு எது சிறந்த தர்மம், நான் எப்படி இங்கே சௌக்கியமாக இருக்கலாம், கலியுகம் ரொம்ப படுத்துறாப்பில் இருக்கே, நமக்கு கூட அப்பப்போ தோன்றது இல்லையோ, கலி கொடுமை தாங்க முடியல சுவாமின்னு, என்னமோ கலி உருவத்தோடு வந்து நம்மளெல்லாம் கண்டிப்பாக கொடுமைப்படுத்தியே ஆகுவேன் அப்படின்னு சொல்கிறாப்பில் நினச்சிட்டு இருக்கோம். கலிக்கு கட்டமும் இருக்குது நட்டமும் இருக்குது, ரெண்டுமே உள்ளது. கலியினால் ரொம்ப சுலபமாக பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது, கலிங்கிறதுனால சமப்படுறதுக்கு நிறையா இருக்குது. ஆனால் கலி பாகவத புராணம் படிப்பவனை துன்பம் செய்யவே செய்யாது. ஆரோக்கிய குறவு இருந்தாலும் ஐஸ்வர்ய குறவு இருந்தாலும்
குடும்பம் குழப்பமாவோ எது வேணா இருக்கட்டும், முக்கியமாக கர்ப்பவதி கர்ப்ப காலத்தில் பாகவத புராணம் கேட்டால் கண்டிப்பாக சுகப்பிரசவம் அண்ட் பிறந்திருக்க போகிற குழந்தை ஆணோ பெண்ணோ பக்திமானாக இருக்கும். அதுவும் இந்த பாகவத புராணத்துக்கே ஏற்றம். அப்போ எதுக்கு ஏழு நாட்கள்னு வச்சுருக்கா? ஏழு நாள் என்னென்ன கதை என்னென்னைக்கு தெரிஞ்சுக்கணும்? ஏழு நாள் பரீட்சித்து மரணமடைவதற்கு முன்னால் ஏழே நாட்கள், அதற்காகத்தான் இது ஏழு நாள். ஏழு நாளில் என்னென்ன சரித்திரம் தெரிஞ்சுக்கணும்னால், முதல் நாள் அதுக்குன்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது, வாசித்து இன்றைக்கி என்ன சரித்திரம் பார்க்க போகிறோம், நாளைக்கு என்னங்கிறத சுருக்கமாக சொல்லட்டும், அப்புறம் இன்றைக்கி சரித்திரம் பார்க்கலாம். மனுகர்தம சம்பாத பர்யந்தம் பிரதமேஹனி, முதல் நாளில் முதல் அத்தியாயத்திலேருந்து தொடங்கி மனு கர்தம சம்பாதம் வரை ஆறுன்னு அப்புறம் சொல்கிறேன். மனுன்னு ஒருத்தர், கர்தம பிரஜாபதி, கர்தமரும் மனுவும் பேசிக்கிறார். அது வரைக்கும் அது மூணாவது ஸ்கந்தத்திலே 22வது அத்தியாயம் வரைக்கும், அது வரைக்கும் முதல் நாள் அன்னைக்கு அர்த்தத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நிறையா கதை இது ரொம்ப கஷ்டமே படுத்த மாட்டார் சுகர், கதை கதையாக சொல்லுவார். அந்த கதைக்குள்ளே வெள்ளப்பாகுக்குள்ளே வேப்பங்கொழுந்து வச்சு கொடுத்துருவார். பாகு வெள்ளப்பாகு, அதுக்குள்ளே வேப்பங்கொழுந்து கொடுத்தா சாப்பிடுவோமா? அது வெள்ளப்பாகு தடவி கொடுத்தா சக்கரை தடவினா சாப்பிடுவோமோ இல்லையோ? அதுபோல் கதை கதையாக வெள்ளப்பாகா சொல்லுவார். உள்ளே நமக்கு ஜீரணிச்சிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிற கருத்தை வச்சுருவார். அப்படி இருந்தால் நமக்கு தெரியாது, சாப்பிடுவோம். குழந்தைக்கெல்லாம் அந்த நாளில் கசப்பு மருந்து கொடுத்தா, மூக்கை பிடிச்சின்னு இப்படி கசப்பு மருந்து சாப்பிட்டா தான் ஜலதோஷம் குணமாகும், ஜுரம் குணமாகும். இன்றைக்கி அதெல்லாம் எந்த குழந்தையானு சாப்பிடுமோ? நம்மக்கிட்ட கொடுத்துட்டு போடும், நீ சாப்பிட்டுக்கோணும். அதனால் அப்படி இல்லை இப்போல்லாம், அதுவே அந்த மருந்தே விருந்தாட்டம் இருக்குப்போ. மருந்தை சாப்பிட்டு உடம்பு சரியாக போனப்புறம் இன்னும் ரெண்டு நாள் மருந்து வேணும்னு குழந்தை பிடிவாதம் பிடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு மருந்தே நன்னாயிடுத்தேனால் சொல்லி கொடுத்தது சுகாச்சாரியர் தான். அவர் தான் எப்படி வேப்பங்கொழுந்த உள்ளே வைக்கணும், வெள்ளப்பாக மேலே தடவணும்னு சொன்னார். முதல் நாள் சரித்திரம் மனுகர்தம சம்பாத பர்யந்தம். ரெண்டாவது நாள் பரத சரித்திரம் வரை, ஜடபரதர்னு கேள்விப்பட்டிருப்பீள், அந்த பரதோபாக்கியானத்தின் வகை ரெண்டாவது நாள். பரத ஆக்கியான பர்யந்தம் த்விதீயேஹனி வாசயேது, அதுவரை 5வது ஸ்கந்தத்தினுடைய 12வது அத்தியாயம் வரை இரண்டாவது நாள். அப்புறம் மூணாவது நாள் திருத்தீயே திவசே குறியாது சப்தமஸ்கந்த பூரணம், 7வது ஸ்கந்தத்தை முடித்துவிடு. 7வது ஸ்கந்தத்தில் முக்கிய சரித்திரம் ஸ்ரீ நரசிம்மப் பெருமானுடைய சரித்திரம். பிரஹ்லாதனுக்காக நரசிம்மப் பெருமான் தூணுக்கு நடுவிலே தோன்றினார், அதெல்லாம் 7வது ஸ்கந்தத்து. அடுத்தது 4வது நாள் கிருஷ்ண ஆவிர்பாவ பர்யந்தம் சதுர்த்தே திவசே வசேத் வதேது, 4வது நாள் கண்ணன் திருவவதாரம் பண்ணினார் மதுரா பட்டணத்திலே, அது வரைக்கும் சொல்லு. 7வது ஸ்கந்தம் 3வது நாள் முடிஞ்சு போச்சு, 10வது ஸ்கந்தத்தினுடைய 3வது அத்தியாயத்தில் கண்ணன் அவதரித்தார்னு வரும் மொழியோ. தமத்புதம் பாலகம் அம்புஜே க்ஷணம் வசுதேவ ஐக்ஷத கிருஷ்ண ஜனனம் வரை 4வது நாள் அனுபவிக்கவணும். அப்புறம் 5வது நாள் அன்னைக்கு ருக்மிண் யுத்வாக பர்யந்தம் பஞ்சமேகனி சஸ்யத்தே, ருக்மிணி பிராட்டியை கல்யாணம் பண்ணி கொண்டது வரை 5வது நாளில் சொல்லு அனுபவிப்பாய். அது 10வது ஸ்கந்தத்தினுடைய 54வது அத்தியாயம் வரைக்கும். அதுக்கப்புறம் 6வது நாள் 11வது ஸ்கந்தம், 7வது நாள் 12வது ஸ்கந்தம் என்ன ஏற்படுத்தியிருக்கா? ஸ்ரீ ஹம்ச ஆக்கியான பர்யந்தம் ஷஷ்டேஹனி வதேத் சுதீஹி. ஹம்சா ஆக்கியானம்ங்கிறது பெருமாளே ஹம்சாவதாரம் பண்ணி வேதம் முதலானதெல்லாம் உபதேசிக்கிறார், அந்த சரித்திரம் வரைக்கும் சொல்லு. அது 11வது ஸ்கந்தத்தில் 13வது அத்தியாயம் வரை. சப்தமேது தினே குறியாது பூர்த்திம் பாகவதஸ்யவை, 7வது நாளில் பாகவத புராணத்தை முடித்து விடு, அன்னைக்கு பூர்த்தி பண்ணிடு. அது 12வது ஸ்கந்தத்தினுடைய 13வது அத்தியாயம் வரை. ஏவம் நிர்விக்னதா சித்திகி விபர்ய இதோன்யதா, இப்படி சொல்லி கொண்டு போனியானால் எந்த விக்னமும் வராது, ஆனந்தமாக கதைகளை அனுபவிப்பாய்னு என்னோ எழுதி வச்சுட்டு போயிருக்கா. அதன்படிக்கே பார்ப்போம், ஆனால் அதன்படி பார்ப்போன்னு எல்லா உபன்யாசகாலும் முதல்ல சொல்லுவோம். சொன்னால் அன்னன்னைக்கு சரித்திரம் அதுன்னு சொல்லிவிட்டு முடிக்கிற வழிக்கும் வந்துடுவோமே தவிர, இது அநேகமாக அன்னன்னைக்கு அது முடியாது. கொஞ்சம் சிலதெல்லாம் இழுக்கத்தான் இழுக்கும், சிலதெல்லாம் குறைச்சலாக இருக்கத்தான் இருக்கும். மொத்தத்தில் பாகவத கதை தானே, அதில் ஒன்றும் மாறுதல் இல்லை. இப்போது அவர் சொல்லியிருக்கிறது ஒன்றொன்றுமே அக்ஷரலக்ஷம் பெறும். ஸ்ரீமத் பாகவதன் நாம புராணம் லோக விஸ்ருத்தம் ஸ்ருணியாது ஸ்ரத்தையாயுக்தா மம சந்தோஷ காரணம். பகவானே கூறுகிறார், பாகவத புராணத்தை நீ வாசிச்சியானால் என் உள்ளம் திருப்தி அடையிறதுங்கிறார். இதை விட நமக்கு வேறு என்ன பயன் வேணுப்போ? பகவான் ஆனந்தப்பட்டுட்டார்னால் எல்லாமே கிட்டும். இப்போ நம்ம அம்மா சந்தோஷப்பட்டுட்டார், அப்பா சந்தோஷப்பட்டுட்டார், நம்ம நன்னாத்தானே இருப்போம். முதலாளி சந்தோஷப்பட்டார், தொழிலாளி நன்னாத்தானே இருப்பார்,
பகவான் சந்தோஷப்பட்டுட்டார். பிரஜைகள் எல்லாரும் நன்னாத்தான் இருப்பா. அப்போ பாகவதத்தை வாசித்தால் நமக்கு புண்ணியமெல்லாம் சேர்றது, பாபமெல்லாம் போடுறது. ஒரு பக்கம் பகவானுடைய உள்ளம் ஆனந்த கூத்தாடுறது, அவர் ரொம்ப திருப்திப்படுகிறார். பாகவதி வார்த்தா சுராணாமபி துர்லபா மேனிரே பகவத் ரூபம் சாஸ்திரம் பாகவதம் கலவ். இந்த கலியுகத்தில் பாகவத ரூபத்திலேயே பகவான் எழுந்தருள் இருக்கிறார். அவரை இப்போ சேவிக்கணும்னா எங்கே போகலாம்? இந்த விக்கிரக ரூபத்தில் கண்ணன் இருக்கார். இந்த புஸ்தகத்தை எடுத்து ஒவ்வொரு ஸ்லோகமாக படிக்க ஆரம்பித்தேன்னா அதற்குள்ளே தான் கண்ணன் வாழ்கிறாருங்கிறது சாஸ்திரம். கலியுகத்தை பொறுத்தவரை கண்ணன் இருப்பது, வாழ்வது, தூங்குவது, பேசுவது எல்லாம் பாகவத புராணத்தில். சப்த ரூபத்தில் பெருமாளை சேவிக்கிறதுக்கு பழகிக்கணும். நேர இப்போ வரமாட்டார் அவர், துவாபர யுகத்தின் வரைக்கும் நேர இறங்கி வருவார். ஆனால் கலியுகத்தில் கடைசியில் தான் அவதாரம் கல்கியினுடைய அவதாரம். அது வரைக்கும் 400,000 வருஷத்துக்கு அவர் வரமாட்டார். துவாபர யுகம் வரைக்கும் நிறையா அவதாரம் பண்ணியிருக்கார், ஆனால் கலியுகத்தில் அவதரிக்க மாட்டார், கடைசியில் தான் வருவார். இல்லையே எனக்கு இப்போ சேவிக்கணும்னு ஆசையாக இருக்கேன்னா புஸ்தக ரூபத்தில் தான் சேவிக்கணும். புத்தகத்தை வச்சுன்னு பாகவத புராணத்தை வாசிக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டோம், தன்னடையே அனைத்து நன்மகளும் கிட்டும். இதில் அழகான ஒரு ஸ்லோகம், எத்திர எத்திர சதுர்வக்திர ஸ்ரீமத் பாகவதம் பவேது கச்சாமி தத்திர தத்ராஹம். பகவானே கூறுகிறார், ஒரு கண்ணுக்குட்டி முன்னாடி போச்சுன்னா அதன் பேரில் இருக்கிற ஆசையாலே தாய்ப்பசு பின்னாடியே தொடர்ந்து போகும் இல்லையோ, அப்படி தொட்டுண்டு தொட்டுண்டு பின்னாடி போகிறது பாருங்கள். அதை போல் பாகவதத்தை வாசிக்கிற ஒரு பக்தன் இருந்தான்னால் அவன் பேரில் இருக்கிற ஆசையிலே பெருமானே தாய்ப்பசுவை போல பின்னாடி தொடர்ந்து வருவரான். அந்த புராணத்தை வாசித்தவனிடத்தில் அவருக்கு அவ்வளவு தூரம் ஆசை. இது வேதத்தினுடைய சாரமான புராணம். ஓர் முறை இதை சுகாச்சாரியர் பரீட்சத்துக்கு உபதேசித்து கொண்டிருந்த போது சுதா கும்பம், சுதா கும்பம்ங்கிறது அமுத குடம். அமிர்தம் கிடைக்கணும்னு எவ்வளோ ஆசைப்படுவோம், சாப்பிட்டுட்டா வியாதியே வராது, மரணமே வராது, ரொம்ப நன்னாக இருப்போம், இளமை மாறவே மாறாது, நமக்கு கூட கொஞ்சம் அமுதம் கிடைச்சா தேவலேன்னுவோம். நிஜமாகவே தேவர்கள் அமுத குடத்தை எடுத்துன்னு வந்தா. பரீட்சித்தும் சுகரும் உட்காண்டிருக்கா. அவள் அமுத குடத்தை கொண்டு இவங்ககிட்ட கொடுத்து, நீ சொல்கிற இந்த பாகவத புராணத்தை என்னோட சற்று பகிர்ந்துக்கோ, நான் அதுக்கு பதில் உனக்கு அமுதத்தை கொடுக்குறேன்னார். இந்த அமுதம் எனக்கு வேண்டே வேண்டாம், இந்த அமுதந்தான் எனக்கு வேணும்னுட்டான் பரீட்சித். பாகவத அமுதத்தை பருகின்றிருக்கிறனா நீங்கள் கொடுக்குற அமுதத்தை பருகிறதாவே இல்லை அப்படின்னு நமக்கு அந்த மதிப்பு தெரியணும். ஒரு பக்கம் பார்த்தா கிழிஞ்சல், அதனுடைய பளபளப்பை பார்த்தா வெள்ளியாட்டம் இருக்குது, அதுக்குன்னு வெள்ளியும் கிழிஞ்சலும் ஒன்றாயிடுமாண்ணே. இது 10 பைசா கொடுத்தா கிடைக்கும், அது 10,000 ரூபா கொடுத்தா தான் கிடைக்கும். ஆனால் பார்த்தா ரெண்டும் பளபளப்பில் ஒன்றா இருக்காவில் இருக்கு பாருங்க. அதை போல் அமுதக்குடமாக இருந்தாலும் பாகவதமாக இருந்தாலும் ஒன்றும் இல்லை. அமுதக்குடம் தாழ்ந்தது, பாகவதம் உயர்ந்தது. அமுதத்தை சாப்பிட்டோம்னால் மிஞ்சி போனால் சாகாத்தன்மை கிட்டும், பரமபதம் கிடைக்காது, மோட்சம் கிடைக்காது. ஆனால் பாகவத புராணத்தை வாசித்தோம்னால் பெருமானுக்கு பிரீத்தி ஏற்பட்டு முக்தியே கொடுக்குறாரோ இல்லையோ, அதனால் பரீட்சித்து அமுதமே வேண்டாம் இதையே கேட்டுக்கொள்கிறேன்னு கூறினான். நிகம கல்பதரோர் கலிதம் பலம் சுகமுகாது அமிர்தத்ரவ சங்கியுத்தம். சுகாச்சாரியருடைய வாயிலிருந்து அமுதமயமான வேத வாக்குகள் பிறந்தன. அதுவே நல்ல பழமாச்சு, பழம் ரசமாக கிடச்சிது. அந்த ரசம்தான் பாகவத புராணம். பழரசம் சாப்பிட்றதுக்கு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ, பிபத பாகவதம் ரசமாலயம் முகுரஹோ ரசிகா புவி பாவுக்காக. பாவுக்கர்களாக இருக்கணும், ரசிகர்களாக இருக்கணுங்கிறார். கேட்கறதுல ஒரு ஆவல் இருக்கணும் இல்லையோ, நீங்கள் எல்லோரும் உட்காந்துருக்கீள், சொல்கிறவரும் ஆவலாக சிரிச்சுன்னு சொல்லணும், கேட்குறவாளும் நல்லா தலையெல்லாம் ஆட்டிண்டு ஆவலாக சிரிச்சுன்னு கேட்கணும். இப்படியே நீங்களும் உட்காண்டு, நான் இப்படியே பரபிரம்மமாட்டம் உட்காண்டு, ஒன்று ரெண்டு பேரும் சலனமே இருக்காதுன்னுட்டா கேட்கவே பிடிக்காது. சொல்கிறவரும் நல்லா சந்தோஷமாக சொல்லணும், கேட்குற நீங்களும் சந்தோஷமாக கேட்கணும். எல்லாம் இருக்கும், முதல் 1.5 மணி நாடி வரைக்கும் எல்லோரும் தெம்பாக இருப்போம். 1.5 மணி நாடி ஆன அப்புறம் மெதுவாக முட்டி வலிக்கிறது, முதுகு வலிக்கிறதுன்னு வச்சே எல்லாம் உற்சாகமாக தான் இருந்தோம். சுவாமி இப்போ முடிய மாட்டேங்கிறது, அது இந்த நாளிலெல்லாம் ஏதோ 2 மணி நாடி 1.5 மணி நாடிங்கிறோம். அந்த நாளில் பாகவதம் சொல்லணும்னா குறைஞ்ச பட்சம் 3 மணி நாடி நிச்சயம் ஆகும். அதுவும் 2 வேளை வச்சுப்பா, 4 லேருந்து 6 மணிக்கு ஒரு தரம், அதுக்கப்புறம் 6:30 ஆரம்பித்தா 8:30 ஒரு தரம். இப்போ சொல்கிறவர் தயாராக இருந்தால் கூட கேட்குறவா தயாராக இல்லை, அவளால் முடியணும் இல்லையோ, மூச்சு விட்டு போகிறது. இதை கேட்டு முடியறதுக்குள்ளே நிறைய நம்ம புத்தியில் போட்டுக்கிறதுக்கு முடியல. இப்போ குறைச்சலாக போட்டுட்டு குறைச்சலாக பண்ணி குறைச்சலாக இருப்போம். இதே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஞான உபன்யாசம் கேளுங்க, 1 மணி நேரத்துக்குள்ளே 50 செய்தி கிடைக்கும், கிட்டு 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 கிட்டுன்னு உபன்யாசகரை சொல்லிடுவார். இப்போ அதெல்லாம் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது, சொன்னாலும் கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அன்னைக்கு இருக்கிற சுக்கரை சொல்லியிருக்கார், சூத பௌராணிக்கிற இடத்துல சௌனகர்கள்லாம் கூடி தங்களுக்கு வேண்டிய கேள்விகள்லாம் கேட்குறா. அதுக்கு சூத பௌராணிக்கர் பதில் சொல்கிறார். முதல் அத்தியாயம்
இப்போ பார்க்க போகிறது நேரம் பாகவத புராணத்தினுடைய முதல் அத்தியாயம் இல்லை, இது பத்ம புராணத்தினுடைய முதல் அத்தியாயம். பத்ம புராணத்தில் பாகவத மகாத்மியம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாகவதத்துக்கு எத்தனை பெருமை இருக்குது, இதை வாசிக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளவு லாபம் இருக்குது. இதை போல் இந்த பாரத தேசத்தில் தான் இருக்கும். இப்போ நேரம் நீங்கள் ஒரு கிராமத்துக்கு போங்க, இங்கேருந்து ஒரு 15 மைல் தள்ளி ஒத்திருக்கும், அவ்வளவா ஒன்றும் ஆன்மீக சிந்தனை எல்லாம் கிடையாது, கோவில் இருக்கும், எங்கே போனாலும் கோவில் இருக்கும், அங்கே பாகவதத்தை எடுத்துன்னு போய் இதை வாசித்தீள்னா உங்களுக்கு எவ்வளவு நன்மை தெரியுமோ இப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுங்க. அவர் என்ன பண்ணுவார், ஆமாம் அது முதல்ல சம்ஸ்கிருதத்தில் இருக்குது, எழுத்து கூட எங்களுக்கு புரியல, இப்போது அது வாயில் நுழையலே கரடு முரடாக இருக்குது, கவலையே படாதீங்க, அதனுடைய கதை தமிழில் எழுதியிருந்தால் நன்னாக வச்சுட்டு படிங்க, முதல்ல அங்கே ஆரம்பிப்போமே, அப்படியே சம்ஸ்கிருத ஸ்லோகம்தான் சொல்லணும்னு இல்லை, தெரியலேன்னு வச்சுங்க, நீங்கள்கிட்ட இது நல்லதே கூட, தமிழ் கதை எழுதப்பட்டிருந்தால் அதை படிச்சுட்டே போகலாம். கதை படிக்க படிக்க பாகவதம் மெருகூடுறது, அதை பற்றி தான் இந்த முதல் அத்தியாயத்திலே சொல்லப்போகிறார். பாகவதத்தை ஏன் வாசிக்கணும், அதுக்கு இருக்கிற பெருமை என்ன, பின்புலம் என்ன, இப்போ நாம் ரெண்டு கதை பார்க்க போகிறோம். கதை சுவையான கதை, ஒன்று கொஞ்சம் பெரிய கதை, ஒன்று கொஞ்சம் குட்டி கதை. ஆரம்பத்தில் என்ன கேள்வி வந்ததுன்னு பார்ப்போம். தியம் பிரவ்ரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம் த்வைபாயனோ விரக காதர ஆஜுஹாவ புத்திரேதி தன்மயதையா தரவோபினேதுஸ்தம் தம் சர்வபூத ஹிருதயம் முனி மானத்தோஸ்மி. முதல்ல சுகாச்சாரியர் வேதவியாசரை வணங்க வேண்டும் மூல்யம், ஆச்சாரிய வந்தனம் குரு வந்தனம், அதான் தொடக்க ஸ்லோகம். இப்போ யம் பிரவ்ரஜந்தம் அனுபேதம் அபேத கிருத்தியம், வேதவியாசருடைய மகன் சுகாச்சாரியர், அவர் ஒரே விரக்தி, கிட்டத்தட்ட சன்னியாசி, அவர் பிரம்மத்தை தேடி போகிறேன்னு புறப்பட்டுட்டார். வேதவியாசரை விட்டுட்டு போகிறார், தந்தையோட நான் இனிமேல் இருக்க மாட்டேன்னு விட்டார். அப்பாவுக்கு தாங்கலை, அது என்ன பிள்ளை பாசத்தால் இப்படி கூடவா கூப்பிடுவா, நாங்களே பிள்ளைகளத்தால் பாசத்தெல்லாம் குறைச்சிட்டோமே, வியாசர் எவ்வளோ பெரிய முனிவர், அவர் போய் பிள்ளைகிட்ட பாசம் வைக்கலாமன்னால், சுகராட்டம் பிள்ளை இருந்தால் பாசம் வச்சு தான் ஆகணும், நம்ம ஆட்டம் பிள்ளையாக இருந்தால் யார் பாசம் வைப்பா, நமக்கு வேற வைக்க மாட்டா, அதுக்குன்னு சுகராட்டம் பிள்ளை இருந்தால், அதனால் அவரை கூப்பிடுறார், ஹே புத்திர பிள்ளையே என்னை விட்டுட்டு போகாதே வா வான்னு கூப்பிடுறாரா, அவர் திரும்பியே பார்க்கல, விடுவிடுன்னு போகிறார். ஆனால் பக்கத்தில் இருக்கிற மரம் செடி கொடியெல்லாம் திரும்பி பார்த்து அப்பா என்னை கூப்பிட்டியான்னு தான். சுகரை கூப்பிட்டா மரம் திரும்பி பார்க்குறது என்னால், சுகர் தன்னை மரமும் வேறையுமா நினச்சதே இல்லை. இங்கே இருக்கிற புலியும் நானும் ஒன்று தான், அதுவும் ஒரு ஆத்மா, நானும் ஒரு ஆத்மா, மரமும் நானும் ஒன்று தான், அதுக்குள்ளேயும் ஆத்மா எனக்குள்ளேயும் ஆத்மா, என் உலகத்தையே சமமாக பார்க்க தெரிந்தவர் சுகாச்சாரியர். அவரை பற்றின சரித்திரம் கேள்விப்பட்டிருப்பீளே, ஒரு தரம் அவர் குளத்தங்கரையோரமாக போகிறார், குளத்தில் பெண்கள் இளம் பெண்கள்லாம் குளிச்சுட்டுருக்கா, வியாசர் வயசானவர், சுகாச்சாரியர் இளைஞர், ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் போயின்னு இருக்கா. உடனே அந்த பெண்ணு முதல்ல வியாசர் தாண்டியிருக்கார், ரொம்ப முதியவர், ஆனால் அவள் எல்லாரும் புடவை எல்லாத்தையும் எடுத்து இப்போ தோளை மூடிண்டு கழுத்தை மூடிண்டு எல்லாம் மூடிண்டு இருந்திருக்கா, வெட்கப்பட்டிருக்கா. வியாசர் தள்ளிப்பட்டார், சுகாச்சாரியர் வயசு 16 என்றும் 16, அவர் அந்த வழியாக வந்திருக்கார், ஒத்தரும் ஒரு வெட்கமும் படலை, புடவையை தேடி போகவே இல்லை, அவள் பாட்டு குளிச்சுருந்தான். கொஞ்சம் தூரம் போனார் வியாசர், அவருக்கு தாங்கலை, என்ன இவா நம்மளை போய் இப்படி நினச்சுனுட்டா அப்படின்னு நினச்சின்னு திரும்பி வந்தார். அவர் வந்து இந்த பெண்கள்கிட்ட கேட்குறார், என் பிள்ளை இளைஞன் கட்டிளங்காளை, அவன் வரச்சே ஒரு வெக்கப்படாத இருந்திருக்கீள், எனக்காச்சு வயசு குடுகுடு கிழவன் நான், ஆனால் நான் வரச்சே போய் வெட்கப்பட்டீளே ஏன்னு அவர் கேட்டார். அந்த பெண்கள் என்னமோ பதில் கேள்வி கேட்டா, இந்த கேள்வியும் நீர் தான் வந்து கேட்குறீரை தவிர உன் பிள்ளை வரலையேன்னாவா அப்படின்னு என்ன அர்த்தம், நாங்கள் புடவையை தேடினோமா இல்லையான்னு கூட உம்மை கண்ணுக்கு தான் தெரிஞ்சுக்கே தவிர உம்ம பிள்ளை கண்ணுக்கு அது தெரியவே இல்லை. அவர் இந்த பக்கமாக போனால் கூட மரமும் குளமும் பெண்ணும் ஒன்றும், இந்த மூணுத்துக்கு அவருக்கு வித்தியாசமே தெரியாது, அதனால தான் இந்த மரங்கள்லாம் அவர் சொல்கிறது. புத்திரன்னு வியாசர் கூப்பிடச்சே, அப்பா என்னை கூப்பிட்டீரா என்று சொல்லித்தே, புத்திரேதி தன்மயத்தையா தரவேபுனே துஸ்தம் சர்வபூத ஹிருதயம் முனி மானத்தோஸ்மி, அனைவரையும் சமமாக பார்ப்பவராய் பிரம்மத்தை தனக்குள்ளும் பிறருக்குள்ளும் பார்ப்பவரான சுகர், அவரை முதற்கண் வழங்குவோம். சுகாச்சாரியரை வணங்கினா அடுத்து வேதவியாசர், வியாசரை வணங்கினோம்னா கண்ணனையே வணங்கினாத்தான் அர்த்தம். சௌனகர் கேட்கிறார், இதெல்லாம் நைமிஷாரண்யத்தில் நடக்கிறது, சௌனகர் முதலான ரிஷிகள் உட்காந்து சூத்த பௌராணிக்கர் இடத்துல கேட்டிருக்கார். போ பக்தி ஜான விராகாப்தா விவேகோ வர்த்ததே மகான் மாயாமோக நிராசச்ச வைஷ்ணவை கிரியதே கதம் இஹ கோரே கலௌப்பிராய ஜீவச்ச அசுரதாம் கத க்ளேஷாக்கிராந்தஸ்ய தஸ்யைவ சோதனே கிம் பராயணம். முக்கியமான கேள்வி இது, கலியுகத்தில் நம்ம ஒத்தொத்தருக்கும் தேவையான கேள்வி. கலியுகத்தில் அழுக்குகள்லாம் அதிகமாகிடுதே, பக்தி குறைஞ்சி போச்சே, ஞானம் குறைஞ்சுட்டே வருதே, எல்லா இடத்துலையும் விருப்பம் அதிகரிச்சுட்டே வருதே,
இதை என்ன நாம் பண்ணலாம்? இப்போ இதுக்கு ஏதான் ஒரு வழி கண்டுபிடிச்சாகணும். இப்போ பக்தி வளரணும், ஞானம் வளரணும், வைராக்கியம் வளரணும், கண்டடத்தில் இருக்கிற ஆசை பாசம் காமம் குறையணும். இது குறையணும், நல்லது வளரணும். இது இந்த கலியுகத்தில் நடக்கலையே, இதுக்கு என்ன வழின்னு கேட்கறதுக்கு தான் வந்தோம். சூத்தர் பதில் சொல்கிறார், நீங்கள் கேள்வி கேட்டது ஒத்தராக இருந்தாலும் நான் இப்போ என்ன பதில் சொல்ல போகிறேனோ அதனால் பயனடைய போகிறது லட்சக்கணக்கானோர். கேட்டது நீங்கள், உங்களுக்கு தான் பதில் சொல்ல போகிறேன். ஆனால் உங்கள் ஒத்தரால் எத்தனை பேருக்கு நன்மை அடைய போறீள்? பிரீத்தி சௌனக சித்தேதே ஹியதோவஸ்மி விசாரியச்ச சர்வ சித்தாந்த நிஷ்பண்ணம் சம்சார பயநாசனம். இந்த சம்சார பயத்தையே போக்கக்கூடிய உயர்ந்த கதையை உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். ததகம், இந்த ஸ்லோகம் முக்கியம், ததகம் தே அபிதாஸ்யாமி சாவதானத்தையா ஸ்ருணு, சாவதானத்தோட கேளுங்கிறார். சாவதான் அப்படி நீங்கள் ஹிந்தி நாடகம்லாம் பார்த்தா சத்தம் போட்டு பார்த்துருக்கோம் இல்லையோ, சாவதானமாக இருந்தால் நன்னா முழிச்சிருந்து கேளுன்னு அர்த்தம். உபன்யாசம் ஆரம்பித்தாலே அப்படியே தாலாட்டு பாடுறாப்புல இருக்கும், தூக்கம் வராதவாளு கூட வந்துடும். அவள் கோக்துமனக்கே பெருந்துயில் தான் தந்தானோன்னு ஆண்டாள் பாடினபடி நன்னா இருக்கு. பிரம்மத்தை பற்றி சொல்லிட்டுருக்கார், நமக்கும் தூங்குறத பிரம்ம அனுபவம்னு சொல்லியிருக்கு சாஸ்திரம். அதனால் அப்படியே கொஞ்சம் கண்ணழுத்துறாப்புல இருக்குமோ இல்லையோ, ஜாகரூக்காளாக கேளுங்க, நன்னா முழிச்சுட்டு கேளுங்க. கேட்க கேட்க தானே முழிப்பு வந்துடும், கேட்டு முடித்தப்புறம் தானே பிரம்மத்தோட ஐக்கிய நிலை ஏற்படும். ஆகவே கேளுங்கள், காலவியால முகக்ராச திராச நிர்நாச ஹேதவே, பெரும் காலதேவன்கிறவனுடைய முகம் பல்லுக்கு நடுவில் நாமெல்லாம் சிக்கின்னு இருக்குமா? முதல்ல அவனுடைய மேல்தாடை கீழ்த்தாடை கூரா கத்தியை வச்சாப்பில் பல்லு வச்சிருக்கு, அதுக்குள்ளே ஒருத்தன் போய் சிக்கினுட்டா எப்படி? அதை போல் காலதேவனுடைய ரெண்டு தாடைக்கு நடுவில் நாம் ஒத்தொத்தனும் சிக்கின்றிருக்கோம். எப்போ வந்து கதவை தட்டி கூட்டின்படப் போகிறார்னு தெரியாது. நம்ம ஒத்தொத்தனும் எவ்வளவு கணக்கெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். நான் வந்து ஒரு 95 இருக்கலான் இருக்கேன், இல்லை 100 இருந்தால் மட்டும் அடிக்கிறதா என்ன? இப்போது அதுக்குள்ளே இதை பண்ணலாம், இதை பண்ணலாம், இதை பண்ணலாம்லாம் கணக்கு போட்டு வச்சுருப்பா. அவருக்கு பேசறச்சே ஒரு 65 இருக்குன்னு வச்சுங்க, திரும்பி பார்த்தா 66 அவர் வந்து அடைச்சின் போலான்னு படுவர். சுவாமி ஒரு ரொம்ப பெரிய கணக்கெல்லாம் போட்டு வச்சுருந்தாரேன்னா அதுதான் காலதேவனுடைய முகத்தில் சிக்கின்றிருக்கிறது. அவருக்கு கணக்கே தெரியல, அவர் எப்போது வேணுமானாலும் தான் வாயை மூடிடுவார். இது யார் யார் கணக்கு போடுறாப்போ? நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறவா இப்போ எப்படி வியாபாரம் பண்ணணும், அதை பண்ணணும், வேலைக்கெல்லாம் போகணும், சம்பாதிக்கணும். அதே நாம் போன பிற்பாடு நம்மளை தூக்கின்னு போய் வச்சுருவாளோ இல்லையோ, வச்சுவிட்டால் அது கைங்கரியங்கள்லாம் நடக்கும் இல்லையோ, அப்போ அதை பார்த்துக்கிற காட்டை பார்த்துக்கிறவரும் கணக்கு போட்டாகணும் இல்லையோ. அவர் என்ன போடுவார்? ஒரு நாளைக்கு இத்தனை பேர் வந்தார்னா நமக்கு இத்தனை காசு கிடைக்கும், அதை வச்சுருந்து வீடு கட்டலாம், அதுக்கப்புறம் மாளிகை கட்டலான்னு அவர் கணக்கு போட்டுருக்கார். அதே அங்கே போக வேண்டியவன் உட்காந்து தான் 95 என்ன பண்ணலான்னு வீட்டில் கணக்கு போட்டுருக்கான். இவனும் கணக்கு அவனும் கணக்குன்னு இப்படித்தான் இருக்குது. காலதேவனுடைய முகத்தில் சிக்கின்றிருக்கிறவா எப்போ அவர் வருவர்னு தெரியாது. அதற்குள்ள கலியுகத்தில் நல்லதை தேடிடணும். இப்போ நமக்கு தெரியுமே 8:30 முடிச்சிடணும்னு சொன்னால் அதுக்குள்ளே நான் இப்போ அவசரப்படுறேன்னு இல்லை என்ன சொல்லணும்னு. அதை போல் நமக்கு ஒரு வயசு பெருமாள் போட்டு வச்சுருப்பார், அதுக்குள்ளே நாம் சாதிக்க வேண்டியது பண்ண வேண்டிய நல்லது நிறையா இருக்குதுன்னு பதட்டப்படுறோமான்னா? படுறதே இல்லையே. இப்போ இன்றைக்கி ஒரு நாள் போச்சு, இப்போ இன்றைக்கி ஒரு நாள் ஏதோ என்ன ராமானுஜர் நமக்கு சொல்லிட்டு போனாரோ, மத்வாச்சாரியர் சங்கராச்சாரியர் சொல்லிட்டு போனாரோ, அதை எல்லாத்தையும் பண்ணாமலே நான் விட்டுட்டேனேன்னு ஒத்தரும் கவலைப்படுறதா தெரியல. இப்போ நன்னா கார்த்தால வந்தது, சாயங்காலம் வந்தது, திருப்தியாக தான் உட்காண்டிருக்கோம். அதை ராமானுஜர் என்ன சொன்னார்னு இன்றைக்கி ஒரு நாள் பண்ணாதப்பட்டேனே என்ன யாரான்னு கவலைப்படுறோமான? இப்போ பட்டாத்தான் கலி கொடுமை உங்களுக்கு தெரியுங்கிறார். நல்ல கலியுகத்தில் இது முன்பின் முரணாத்தான் கிடக்கிறது. இப்போ ஏதஸ்மாத் அபரம் கிஞ்சித் மனசுத்தேன வித்தியதே ஜன்மாந்தரே பவேத் புண்ணியம் ததா பாகவதம் லபேது. இந்த கலியுகத்தினுடைய கொடுமையை கூட அழித்துவிடக்கூடிய பெருமை பாகவதத்துக்குண்டு, ஜன்மாந்தரத்தில் புண்ணியம் பண்ணியிருந்தா தான் இத்தனை படிக்கவே வருவே பாடவே வருவேன்னுட்டார். இந்த ஜென்ம புண்ணியம் மட்டும் இல்லையா, இப்போ ஜென்ம ஜன்மாந்தரத்தில் புண்ணியம் இருந்தால் வாழ்க்கையில் ஒரு தரம் பாகவதம் பாராயணம் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கும், ஒரு தரம் கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இதை பிரம்மா தராசு தட்டில் வச்சு நிறுத்து பார்க்குறார். உலகத்தினுடைய எல்லா நல்ல புஸ்தகத்தையும் ஒரு பக்கம் வைக்கிறார், வச்சு நிறுத்து பார்த்தா பாகவதம் மட்டும் தனிச்சிறப்போட இருக்குது. அது பூர்ண கும்பம், சுதா கும்பம், அமுத குடத்தை விட பாகவதத்துக்கு ஏற்றம். தராசில எடுத்ததே பாகவதம் தான். இனி சரித்திரம் என்னான்னு பார்க்கலாம். பாகவத புராணத்தின் பெருமையை நாரதர் வெளியிடப் போகிறார். இப்போ யாரை பற்றி தெரியுமா கதை? ஒரு நதி, நதியினுடைய கரையில் இளம் பெண் ஒத்தி உட்காண்டிருக்கா. அவளுக்கு பக்கத்தில் வயசான ரெண்டு ஆண்கள் மயக்கமாக சரிஞ்சு கிடக்கிறா. அந்த பெண்ணு தட்டி தட்டி அவள் ரெண்டு பேரும் எழுப்புறா. அவள் ரெண்டு பேரும் எழுந்திருக்கிறதா இல்லை. அந்த சமயத்தில் அந்த வழியாக நாரதர் போகிறார். பெண்ணிட்ட கேட்குறார், ஏன் நீ இளமையாக இருக்க அவள் ரெண்டு பேர் வயசானவளாக இருக்கா?
இந்த ரெண்டு பேரும் என் பிள்ளைகள்னாவோ. அது எப்படி சாத்தியம்? இவளுக்கு வயசு 20 தான் இருக்கும்போல் இருக்கு, அவள் ரெண்டு பேருக்கும் வயசு 80 இருக்கும்போல் இருக்கு. 20 வயசு பெண்ணுக்கு எப்படி 80 வயசு பிள்ளைகள் பிறந்திருக்கும்? நாரதருக்கு சந்தேகம். அதுக்கப்புறம் தன் கதை எல்லாத்தையும் அவள் சொல்கிறா. நாரதர் புரிஞ்சுனுட்டார், எனக்கு ஒரு உதவி வேணும்னு அவள் கேட்குறா. உதவியை நாரதர் பண்ணி கொடுக்குறார். அந்த உதவி பண்ணுறதுக்காக பாகவத சப்தாரா பாராயணம் பண்ணார். இதுதான் இப்போ இந்த மொத்தமே கதை. நாம் பார்க்க போகிறது இது. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? இப்போ அந்த இளம்பெண் யார், முதிய ரெண்டு ஆண்கள் யார், ஏன் அவா முதியவாளாக இருக்கா, பெண்ணு இளமையாக இருக்கா, இளமையானவ தயாராக இருக்க முடியுமா, எப்படி எழுப்ப முடியாத போச்சு, நாரதர் எப்படி எழுப்பினார், இதுதான் இந்த சரித்திரத்தில் சொல்லியிருக்கு. கதம் பிரம்மன் தீனமுகா குதச்சிந்தாதரோ பவான் துவரிதம் கம்யதே குத்ர குதஷ ஆகமனம் தவ. சூத பௌராணிக்கர் இந்த சரித்திரத்தை சொல்கிறார். நாங்கள்லாம் ஒரு தினம் சத்திர யாகத்துக்காக உட்கார்ந்துருந்தோம். கவலையோடு நாரதர் விடுவிடுன்னு அந்த பக்கம் போயிருந்தார். நமக்கு தான் கவலை, நாரதருக்கு கூடவா கவலை? பிரம்மஜானி கவலைப்படலாமோ, ஆனால் நாரதர் கவலை. ஏன் கவலைப்படுறீன்னு இவர்கள்லாம் கேட்குறா. அவர் பதில் சொல்கிறார், நான் என்னென்ன புண்ணிய பூமி உண்டோ மொத்தத்துக்கும் போய் பார்த்துட்டேன், எங்கேயுமே என் கவலை தீரவே இல்லை. அப்படி என்ன புண்ணிய க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு வந்தீள்? கணக்கு சொல்கிறார், அகம் து பிருத்திவீம் யாத்தா ஞாத்வா சர்வோத்தமாமிதி புஷ்கரஞ்ச பிரயாகஞ்ச காசியும் கோதாவரியும் ததா. புஷ்கரத்துக்கு போனேன், காசிக்கு போனேன், கோதாவரிக்கு போனேன், ஹரிக்ஷேத்திரத்துக்கு போனேன், குருக்ஷேத்திரத்துக்கு போனேன், ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்துக்கு போனேன், இனிமேல் பாக்கி இல்லை. ஹரிக்ஷேத்திரம் குருக்ஷேத்திரம் ஸ்ரீரங்கம் சேதுபந்தனம் ஏவமாதிஷு தீர்த்தேஷு பிரமமான இத்தஸ்தா. இப்படி அப்படி இந்த புண்ணியபூமி எல்லாத்துக்கும் போனேன், கவலை மட்டும் தீரல. என்ன அப்படி உங்கள் கவலை என்ன? கலியுகத்தில் ஜனங்கள்லாம் ரொம்ப வீணாக போகிறாளேன்னு எனக்கு கவலை. அவர்களை பற்றி இவர் ஏன் கவலைப்படுறார்? நம்ம பற்றி கவலைப்படுறவா நாம், அதே மாதிரி நம்ம பற்றி கவலைப்படுறவா ரிஷிகள். அவள் தங்களை பற்றி கவலைப்பட்டவா கிடையாது. நாம் எப்பவும் நம்ம குடும்பத்தை பற்றியே கவலைப்படுறோம். ஆனால் ரிஷிகளோ முனிகளோ தங்களை தாண்டி பெறத்தியாரை பற்றி கவலைப்படுவா. நாம் நன்னாக இருந்துட்டா போகிறோம் நாம் நினைக்கிறோம். ஆனால் ஜகத்தே நன்னா இருக்கணுங்கிறது தான் ரிஷிகளுடைய விருப்பம். அவருக்கு அதுதான் வருத்தம். சத்தியம் நாஸ்தி தபௌச்சம் தயாதானம்ன வித்தியதே உதரம் வருணோ ஜீவாக வராக்காக கூட்டபாஷினா. எல்லாரும் பொய் சொல்கிறா, ஏமாத்துறதுக்காக கதை சொல்கிறா, வயிற்று பாடத்தான் பார்க்குறா. சத்தியமே இல்லை, தானமே இல்லை, தவமே இல்லை, நேர்மையே இல்லை. கலியுகம் ரொம்ப மோசமாக போச்சு. போ, அது இன்னும் பகவான் எப்போ அவதரிக்க போகிறாரோ, எப்போ இந்த கொடுமை எல்லாத்தையும் தடுக்க போகிறாரோ, இந்த கவலையில் தான் நான் சுற்றி சுற்றி வந்தேன். வரும்போது நான் பார்த்த ஆச்சரியமான ஒன்றை சொல்கிறேன், கேட்டுங்கோ. அங்கே மந்தா சுமந்த மதையா கன்யா விக்ரயிணோ லோபாத் தம்பதீனாம் ச கல்கனாம் ஆசிரமா யவனை ருத்தாஸ் தீர்த்தானி சரிதஸ்ததா ஏவம் பஷ்யன் கலேர் தோஷான் பர்யட்டன் அவனீமகம். இப்படி இந்த தோஷங்களை எல்லாம் பார்த்துன்னு போயின்னு இருக்கிறச்சே யமுனை ஆற்றங்கரைக்கு வந்தேன். ஆற்றங்கரையில் இளம்பெண்ணு உட்காண்டு அழுதுண்டா. பக்கத்தில் முதியவர்கள் ரெண்டு பேர் அப்படியே மயக்கமாக கிடந்தா. அப்போ நான் அந்த பெண்ணிட்ட போய் என்னான்னு விசாரிக்க ஆரம்பித்தேன். யாமுனம் தட்டம் ஆபன்னா எத்திரலீலா ஹரேர பூத்து போ போ சாதோக்ஷணம் திஷ்ட மச்சிந்தாமபி நாசய. ஏ சாதுவே நாரதரே, எனக்கு ஏற்பட்ட கவலையை நீர் தான் போக்கணும். நீ யாரு, எதுக்கு இந்த ரெண்டு பேரும் பக்கத்தில் படுத்துட்டுருக்கா என்று நாரதர் வினவினார். நானா, என் பேர் பக்தி. அப்போ தான் தன்னை யாருன்னு அவள் அடையாளம் சொல்லிக்கிறா. இந்த சின்ன பெண்ணு தான் பக்தியான். இந்த ரெண்டு பேர் படுத்துட்டுருக்காளே, ஞானம் வைராக்கியம். இவன் தான் ஞானம், அவன் தான் வைராக்கியம். அவள் ரெண்டு பேரும் எனக்கு குழந்தைகள். அப்போ பக்திக்கு ஞானமும் வைராக்கியமும் பிள்ளைகள் போட்டிருக்கு. ஞான வைராக்கியத்துக்கு வயசாகிடுத்து, பக்திக்கு இளமையாக இருக்குது. நாங்கள் எங்கே பிறந்தோம் எங்கே வளர்ந்தோன்னு சொல்கிறேன். அகம் பக்தி ரீதி கியாத்தா இமவுமே தனையோ மதோ ஞான வைராக்கிய நாமானோ காலயோகேன ஜர்ஜரவ். மூணு பேருமே இளமையாக தான் இருந்தோம், என் பிள்ளைகள் தான். அப்படி காலம் போக காலம் போக மெதுவாக மூப்பு வந்துடுத்து. நானும் வயசாகிட்டேன், இவா ரெண்டு பேருக்கும் வயசாகிடுத்து. இன்னும் இவ்வளவு மூப்பு வந்துடுத்தே, எப்படி இளமையை பெறலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். நல்ல வேளை பிருந்தாவனத்துக்கு யமுனைக்கரைக்கு வந்தேனோ இல்லையோ, எனக்கு இளமை வந்துடுத்து. பிருந்தாவனத்துக்கு போனாலே பக்திக்கு இளமை வந்துடும். இன்றைக்கி அந்த ஊரில் பக்திக்கு குறவே இல்லை. எங்கே போனாலும் பஜனை தான், எங்கே பார்த்தாலும் பக்தி தான். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ஓஹோன்னு ஓடும். சரி, ஆனால் அதே மாதிரி அவா ரெண்டு பேரும் எழுந்திருக்கணுமோ இல்லையோ, பிருந்தாவனத்துக்கு போனால் கூட ஞானம் வளரலையாம், அதுக்கு இளமை வரவே இல்லை. பிருந்தாவனத்துக்கு போனாலும் வைராக்கியம் வரவே இல்லை. இருக்காப்போ அங்கே கூட அவ்வளோ வைராக்கியம்லாம் இல்லை, ஞானத்துக்கெல்லாம் முக்கியத்துவம் இல்லை. பக்தி நல்லா இருக்குது, ஆனால் ஞான வைராக்கியம் சுமாராக தான் இருக்குது. அதை அன்றைக்கே தெரிஞ்சு போச்சு. அதனால் இவா ரெண்டு பேருக்கும் இளமை வரவே இல்லை.
எனக்கு மட்டும் பக்திக்கு இளமை திரும்பிடுத்து, இவா ரெண்டு பேருக்கு இளமை வரலே. உத்பன்னா திரவிடே சாகம் விருத்திங் கர்நாடகே கதா கொச்சித் கொச்சித் மகாராஷ்டிரே கூர்ஜரே ஜீர்ணதங்கதா. நம்ம எல்லாரும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் சொல்கிறா பக்தி, நான் பிறந்தது தமிழகத்தில்ங்கிறா. உத்பன்னா திரவிடே சாகம், பாரதத்துக்கே கோடியில் நாம தான் இருக்கோம். இப்போது தெற்கு தேயறது தெற்கு தேயறதுன்னு சதமோண்டே வேறு இருக்கும். ஆனால் அவள் சொல்லிட்டா தெற்கு தான் வாழ்ந்ததுன்னுட்டா. அவள் தெற்கை தான் நான் பிறந்திருக்கேன், மொத்த ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் இங்கே தான் அவதரிச்சிருக்கா. பகவத் அவதாரம் எல்லாம் வடக்கே, பாகவத் அவதாரம் எல்லாம் தெற்கே. அப்போ பெருமான் அண்ணா சமன் பிடிச்சிட்டார், பாரதத்தில் வடக்கெல்லாம் நான் பிறக்கிறேன், தெற்கெல்லாம் அவா பிறக்கட்டும், என்ன பண்ணாலும் என்னை விட அந்த பிறப்பு தான் ஏற்றான். அதனால் தெற்குக்கு ஏற்றான், பக்தி இங்கே தான் பிறந்தாளாம். கர்நாடகத்தில் பக்தி வளர்ந்து தான், மகாராஷ்டிரத்தில் இன்னும் கொஞ்சம் வளர்ந்தாளாம், கூர்ஜரத்துக்கு போனே தேய ஆரம்பித்தாலாம், உத்தரப்பிரதேசத்துக்கு திரும்பி வந்தாளாம், யமுனை கரையில் அவளுக்கு இளமாக திரும்பி வந்துருத்தான். ஏன்னா கிருஷ்ணனுடைய லீல நடந்த இடம் இல்லையோ, அங்கே போய் தொட்ட உடனே திரும்பி வந்துடுத்து. அங்கேயும் ஞான வைராக்கியம் ரெண்டு எழுந்திருக்கவே இல்லை. இப்போ நாரதரே உங்ககிட்ட பிரார்த்திக்கிறேன், இந்த ரெண்டு குழந்தைகளும் எழுப்பும். அவர் பார்த்தார் குழந்தைகளா ஆச்சு, வயசு இவ்வளோ ஆயிடுச்சுப்போ, இதுக்கு மேலே குழந்தைகள் என்னை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் தான், என் குழந்தைகளில் எழுப்பி விடுறீரா என்ன பண்ணணும்னு கேட்டாள். அதற்குள் தன் ஞான திருஷ்டியாலே நாரதர் இவருடைய முன்கதை எல்லாத்தையும் தெரிஞ்சுனுட்டார். அந்த கதை என்னன்னு சுருக்கமாக சொல்கிறேன். பக்தி ஞானம் வைராக்கியம் முக்தி இன்னும் ஒத்தரை சேர்த்துங்க, நாலு பேரில் ஒத்தர் இங்கே இல்லை இப்போது, முக்தி இங்கே இல்லை, மற்ற மூணு பேர் இருக்கா. பகவான் வைகுந்தத்துலேருந்து இவாழ்லாரையும் கீழோகத்துக்கு அனுப்பிச்சு வச்சாராம். பக்தியே நீ முக்தியை கூட கூட்டிக்கோ, உன்னை யாரெல்லாம் வந்து அனுஷ்டிக்கிறாளோ சட்டு சட்டுன்னு அவளுக்கு முக்தியை கொடுத்துட்டேரு, இதுதான் பெருமாள் சொல்லி அனுப்பிச்சிருக்கார். ஆனால் அந்த பக்தி வரணும்னு வச்சுங்க, ஞான வைராக்கியத்தினுடைய உதவி வேணும். அதனால் நீங்கள் ரெண்டு பேரும் தொண்டர்களாக போங்க, எல்லாரும் லோகத்தில் ஞானமும் வைராக்கியத்தையும் கடைப்பிடிக்கட்டும், அதனால் பக்தி வந்துடும், செய்யட்டும், பக்தி வந்தவுடனே முக்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி பெருமாள் அனுப்பிச்சு வச்சாராம். இது கிருதயுகம் வரைக்கும் திட்டம் நன்னா ஓடித்து, திரேதாயுகத்திலையும் இந்த திட்டம் ரொம்ப நன்னா ஓடித்து, துவாபர யுகம் வந்தது. துவாபர யுகத்தினுடைய கடைசியில் கண்ணனே புறப்பட்டு வைகுந்தத்துக்கு படப்படுறாரோ இல்லையோ, அப்போ பக்தியும் முக்தியும் பேசிக்கிறார். இனிமே அநேகமாக பக்தி பண்ணுறதுக்கோ முக்தி வாங்கிறதுக்கோ கலியுகத்தில் ஆள் இருக்க போகிறதில்லே, அதனால் நான் இனிமே உன்னோட அலைஞ்சி பிரயோஜனம் இல்லை, நான் இப்போ திரும்ப வைகுந்தத்துக்கு போய்டுறேன். கண்ணன் திரும்பி போகிற சமயத்துக்கு நானும் திரும்ப வைகுந்தத்துக்கு போய்டுறேன், ஆனால் வரமாட்டேன்னு நான் சொல்லலை, ஒருத்தருக்கும் முக்தி கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை. உன்னை பற்றி யார் நன்னா ஆதரிக்கிறாளோ, அப்படின்னா பக்தியை யார் நன்னா பக்தி பண்ணுறாளோ, நீ சொல்லி அனுப்பிச்சியானா நான் வரேன்னு அவள். இப்போ நிலமை அவ்வளவு தான் அர்த்தம். இப்போ கிருதயுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் துவாபர யுகத்திலையும் சொல்லி எல்லாம் கூண்டுற வேண்டாம் முக்தியை, பக்தியை பண்ண உடனே முக்தி கிடச்சிடும். ஆனால் கலியுகத்தில் அப்படி கிடைக்குமானால், சாமி எனக்கே ஆசை இல்லையா, அப்புறம் என்ன அவர் கொடுக்குறதுக்கு. இப்போ முதல்ல நான் அங்கே போகணும்னு ஆசைப்படணுமே, அந்த ஆசை யார் படுறாளோ பக்தி எனக்கு சொல்லி அனுப்பு, நான் வந்து கண்டிப்பாக முக்தியை கொடுத்துட்றேன்னு முக்தி சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா. இதுதான் இவருடைய முன் சரித்திரம். அந்த சரித்திரத்தை நாரதர் தன் ஞான திருஷ்டியில் தெரிஞ்சுனுட்டு கவலைப்படாதே, இதுதான் உன்னுடைய கதை, நான் இப்போ இந்த ஞானத்தையும் வைராக்கியத்தையும் எழுப்புறேன் என்று சொல்லி உபனிஷத்துக்களாக சொல்லி பார்த்தார், எழுந்திருக்கலை. கீதா பாட்டத்தை சொல்லி எழுந்து பார்த்தார், எழுந்திருக்கலை. என்னென்ன இவருக்கு தெரியுமோ சொன்னார், மெதுவாக எழுந்திருக்கிறாப்பில் எழுந்திருக்கிறா, பட்டுன்னு திரும்ப கீழே விழுந்துடுறா. அவருக்கும் யோசிச்சவர், நானே சொல்லி எழுப்பலைன்னா கடைசியில் இந்த பிள்ளைகள் எதுக்கு தான் எழுந்திருக்க போகிறா, எனக்கு தெரிஞ்ச மொத்த சாமர்த்தியத்தையும் இவா பேரில் பயன்படுத்திட்டேன், இன்னும் எழுந்திருக்க காணமேன்னு அவருக்கு வருத்தம். என்ன செய்யலாம், ஏதான் நல்லது செய்தாகணும் தேடின்னு இருக்கிறச்சு, ஆகாசத்தில் ஒரு குரல் ஒலிச்சது, ஆகாசவாணிங்கிற மொழி ஆகாயத்திலேருந்து ஒரு குரல் கேட்டது, வியோமவாணி ததைவா பூன் மாருஷே கித்யதாமிதி உத்தியமாக சபலஸ்தேயம் பவிஷ்யத்தின சம்சயா ஏததர்த்தம் து சத்கர்ம சுரர்ஷேத்வம் சமாச்சார. இப்போ நான் உனக்கு ஆணையிடுறேன், நல்லா கேட்டுக்கோ, நீர் நல்ல காரியத்தை பண்ணும், நல்ல செயலாக உன்னை செய்யும், கண்டிப்பாக இந்த ரெண்டு பிள்ளைகளும் எழுந்துருவான்னு நாரதருக்கு ரொம்ப தூக்கி வாரி போட்டது. அப்போ இத்தனை வருஷமாக நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறதா நினச்சிட்டு இருக்கேன், நான் என்னமோ நல்லதே பண்ணிட்டு கெட்டது கிட்டையே போகாதா போல் நினச்சிட்டுருக்கேனே. இப்போ ஆகாஷவாணியான நல்லதை செய்யுங்கிறது என்ன, அப்போ இத்தனை நல்லது செய்யலேன்னு ஆகிடுமோ இல்லையோ. பாடியனதோ இத்தனை வருஷமாக உபன்யாசம் பண்ணிட்டுருக்கேன், நீங்கள் இத்தனை பேர் இப்போ வேத பாராயணத்துக்கு இத்தனை பேர் வந்திருக்கா, வாத்தியார் சுவாமிகள்லாம் இருக்கா, அப்போ ஒரு பத்து வருஷமாக பாடசாலையில் சொல்லி கொடுத்துட்டே இருக்கான்னு வச்சுங்க, திடீர்னு ஒருத்தர் வந்து சுவாமி ஏதானு கொஞ்சம் நல்ல காரியமாக பண்ணுமேன்னார், இப்படின்னா ஒரு கோபம் வருமா வராதா. அப்போ பத்து வருஷமாக நான் என்ன பண்ணிட்டுருக்கேன், இப்போ நல்லது தானே பண்ணேன்னு கேட்க மாட்டாரா. அதை போல் நாரதர்ட்ட ஆகாஷவாணி சொல்கிறது தான் நல்லது பண்ணக்கூடாதோ, எது நல்லதுன்னு அவருக்கு தெரியல. தேடி தேடி பார்த்தார் உலகம் முழுக்க, தேடுறார்,
தத்ர துவாவபி சம்ஸ்தாப்ய நிர்கதோ நாரதோ முனிகி தீர்த்தம் தீர்த்தம் வினிஷ்கிரம்ய புச்சன் மார்க்கம் முனீஸ்வரான். ஒவ்வொருத்தரையும் வழியில் பார்க்குற முனிவரெல்லாம் கேட்டுட்டு போகிறார், நான் தீர்த்த யாத்திரை பண்ணுறேன் அது நல்லது தானே, பாராயணம் பண்ணுறேன் நல்லது தானே, தானம் பண்ணுறேன் நல்லது தானே, தியானம் பண்ணுறேன் நல்லது தானேன்னா ஆமாம் ஆமாங்கிற எல்லாரும். ஆனால் ஒன்ன பண்ணாலும் பசங்க எழுந்திருக்கல, இவா எழுந்திருக்கணுமே, எழுந்திருந்தால் தானே அவர் நல்லது பண்ணுறதான்னு அர்த்தம், எது பண்ணி நடக்கலை. இப்படி இவர் சுத்தி கொண்டு வரும்போது பிரம்மாவனுடைய மானச புத்திரர்கள் நாலு பேர், சனகன் சனாதனன் என்னும் முதலாக நாலு பேர் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையோ, அவா நாலு பேரும் வரா. அசரீர கிரோக்தம் எத்தத்கிம் சாதனம் உச்சதாம் அனுஷ்டேயம் கதம் தாவது பிரபுவந்து சவிஸ்தரம். இவர் வேற வழி இல்லாமல் அவா திருவடிகளை பற்றிண்டு எப்படியாவது இந்த அசரீரி சொன்னது என்ன நல்லதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்கண்ணே, ரொம்ப கவலையாக இருக்கு இப்போ, அது ஏதுன்னு சொல்லுங்கள்னு அவள் அப்போ பதில் சொல்கிறா. என்ன இவ்வளவு தூரம் கேட்குறேன் நாரதா, உனக்கா தெரியாது, பாகவத புராணத்தை படிக்கிறதத்தான் நல்லதுன்னு ஆகாசவாணி சொல்லியிருக்குன்னார். இவர் திரும்பி கேட்குறார், அதை விட கீதை படித்தேனே, அதை விட உபனிஷத்து பாடம் படித்தேனே, அதை விட வேதத்தை சொன்னேனேன்னால் நாரதா நீரா கேட்கிறீர், அது எல்லாத்தையும் விட புராணத்துக்கு ஏற்றம் இல்லையா, இல்லையே கீதைக்குத்தானே ஏற்றம், உபனிஷத்துக்கு தானே ஏற்றம்னால் புரியாத பேச்சரியர். அந்த கீதைக்குள்ளும் உபனிஷத்துக்குள்ளும் திரண்டிருக்கிறது பாகவத கதை தான். என்னமோ உபனிஷத்தில் வசந்தது சொல்லதுன்னு நினச்சிடக்கூடாது, இந்த கதையில் தான் அந்த உயர்ந்தது இருக்குது. ஏன்னா அதை தெரிஞ்சுட்டு கடைசியில் எங்கே போய் விழப்போகிறோம், நகிநகி ரக்ஷதி டுக்குருங்கரணேன்னு ஆதிசங்கரர் பாடி வச்சுட்டு போனார். என்ன வியாக்கரணம் கற்றுப்போம், மீமாம்சா கற்றுப்போம், நியாயசாஸ்திரம் கற்றுப்போம், எத்தனை கற்றுக்கொண்டிருந்தாலும் கடைசியில் அது உதவப்போகிறதான்னு சொன்னால் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. அப்போ வேதத்தில் இதிகா வேதத்திலேயாக இருக்கட்டும் கீதையிலேயா இருக்கட்டும் நிறைய மீமாம்சை இருக்கும், நியாயசாஸ்திரம் இருக்கும், வேதாந்தம் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் கதை குறைச்சலாக இருக்கும். கடைசியில் பகவத் கதை நாம சங்கீர்த்தனம் தான் நமக்கு முக்தி கொடுக்கும். எவ்வளவு எளிமையான சம்பிரதாயம் பாருங்கள், கஷ்டமானதும் வச்சுருக்கா எளிமையானதும் வச்சுருக்கா, யாராருக்கு எது பிடிக்குமோ எடுத்துங்கோ. ஒரே ஒரு அரிசி சோறு, ஒரு குழம்பு, ஒரு கரியமுது இப்படின்னுட்டா நம்ம வீட்டில் பண்ணுறது அப்படித்தான், அப்போ அதை மட்டும்தான் சாட்டாகணும். இதே இப்போ ததி ஆராதனத்துக்கு போகிறோம்னு வச்சுக்கோ, துவாதசி அன்றைக்கி ததி ஆராதனத்துக்கு கூட்டிருந்தா ஒரு மோரக்குழம்பு வரும், அதுக்கப்புறம் ஒரு பருப்பு குழம்பு வரும், ஒரு பருப்பு சிலி வரும், ஒரு கரியமுது வரும், ஒரு வதக்கல் வரும், ஒரு வரவல் வரும், கூட ஒரு கூட்டு, அதுக்கு தோட்டத்துக்கு ஒரு பச்சடின்னா சாமி இப்படி இருந்தால் சாமி ஒன்று பிடிக்காட்டால் கூட ஒன்று எடுத்துக்கலாமோ இல்லையா, இல்லைன்னா எல்லாத்தையும் ஒரே கூட்டை போட்டு கொடுத்துட்டா எல்லாரும் அதைத்தானே சாப்பிட்டாகணும். அதனால் புத்தி நிறையா இருக்கா, ஆராய்ச்சி பண்ணுன்னு ஆசை இருக்கா, பண்ணு வேதாந்தத்தில் என்னென்ன ஆராய்ச்சி பண்ணு, அதை விட கொஞ்சம் குறைச்சலா கீதையில் ஆராய்ச்சி பண்ணு, இன்னும் கொஞ்சம் குறைச்சலா விருப்பானா நிறையா இருக்கா புராணத்தை படிக்கிறதுக்கு வா, இப்போ ஒன்றுமே முடியாதா கைங்கரி பண்ணுறதுக்கா கோலம் போடு பெருக்கு மொழுகு எதற்கு வேணா தயார். அது இந்த சம்பிரதாயத்துக்கே உண்டான சிறப்பு. புத்திசாலியாக இருக்கிறவன் தான் மோட்சம் போனோம்லாம் பகவான் சொல்லவே மாட்டார். பின்ன யாருக்கு மோட்சம்னால் பிரீத்தி இருக்கிறவனுக்கு, பக்தி இருக்கிறவனுக்கு முக்தியே தவிர புத்திசாலிகள் தான் மோட்சம் போவான்னு சொன்னால் அதான் அவர்கிட்டயே நிறையா இருக்கு. பெருமாள்கிட்ட இல்லாத புத்தியாக இப்போ நம்மக்கிட்ட வந்துட போகிறது, நமக்கு புத்தியை வர எதிர்பார்க்கலை, புத்தி கூட இனி கிடச்சிரும், ஆனால் ஒருத்தரிடத்துல இருந்து அடிபணிந்து கைங்கரியம் பண்ணுவனான்னா வரவே வராது. அந்த விருப்பத்தை அந்த பிரீத்தியைத்தான் பகவான் எதிர்பார்க்கிறார். அப்போ தான் சனகன் சனத்குமாரன் சொல்கிறார், கவலைப்படாதே பாகவத புராணத்தை பாராயணம் பண்ணு, பண்ணினியானா கண்டிப்பாக இந்த ரெண்டு பிள்ளைகளும் எழுந்துடுவார்கள். அப்போ ஞானமும் வைராக்கியமும் வளர வேண்டுமானால் பாகவதம் வாசிக்க வேணும். தானே கதை இப்போ கருத்து தெரிஞ்சுக்க போகிறது என்ன, இப்போது பிருந்தாவனத்துக்கு போனால் பக்தி வந்துடும், கிளம்புங்கோ இன்றைக்கி ராத்திரி இல்லை, ஏழு நாள் முடிஞ்ச அப்புறம் இப்போ இன்னைக்கு கிளம்புங்கன்னு சொன்னோங்கிறதுக்கு எல்லோரும் இப்போ யாத்திரை கிளம்பி போயிட்டுலாம், ஏழு நாள் நன்னா பாகவதத்தை கேளுங்கோ, அப்புறம் பிருந்தாவனம் கோகுலம் இந்த கிராமம் என்னென்ன வேணுமோ மெதுவாக சேவிச்சுட்டு வாங்கோ, பக்தி கண்டிப்பாக இளமை கிடச்சிரும் நன்னாயிடும். ஆனால் ஞான வைராக்கியத்துக்கு இதை இப்போ கேட்டுட்டு இருக்கிற பாகவத புராணம் தான் முக்கியம். இதில் சொல்லப்படுற உபதேசங்களை கேட்க கேட்க தானே உள்ள வயசாகி கிடக்கிற ஞானத்துக்கு இளமை வந்துடும், வயசாகி சோம்பி கிடக்கிற நம்முடைய வைராக்கியத்துக்கும் இளமை வந்துடும். என்னமா சொல்கிறார், எப்பேற்பட்டவர்கள் எப்படியெல்லாம் இருந்திருக்கா, நமக்குத்தான் புரியாத போச்சு இப்போ. அப்போ எத்தனை சாஸ்திரங்கள் இருந்தாலும் அதற்குள் பாகவதம் ஒட்டின் இருக்கிறது எப்படி, கரந்த பாலுள் நெய்யே போல் யதா துக்தே ஸ்திதம் சர்ப்பி ந ஸ்வாதாய உபகல்பதே இக்ஷூணாபபி மத்தியாந்தம் சர்க்கரா வியாபிய திஷ்டதி. நல்ல சர்க்கரை கரும்புக்குள்ளே இருக்குது, கரும்புக்குள்ளே சர்க்கரை இருக்குதுன்னு பார்த்தா தெரியுமோ, ஆலையில் சர்க்கரை எடுக்கிறா. ஆனால் நான் இப்போ பாலில் போட்டுக்கணும்னா கரும்பை துண்டாக்கி பாலில் போட்டு சாப்பிடணுமாமா, சர்க்கரையை தான் போட்டாகணும். நல்ல இப்போ அல்வா கண்ணணும், அடுத்து இப்போ ஸ்ரீஜெயந்தி உற்சவம் வர்றது இல்லையோ, பெருமாளுக்கான நான் கோதுமை அல்வா பண்ணி சமர்ப்பிக்கணும், நெய் குத்தினா தானே கலர முடியும்,
ஒருத்தர் கொஞ்சம் சாஸ்திரம்லாம் தெரிஞ்சவர். அந்த பெண்மணி வந்து அடுப்பில் பாத்திரத்தை எல்லாத்தையும் ஏற்றிட்டு நெய்யை குத்துறதுக்கு பதில் ஒரு படி பாலை குத்திட்டு போயிட்டான். என்ன அநியாயமாக இருக்குது, பாலை குத்தினா பண்ண முடியுமான்னு கேள்வி. அவள் அதுக்கு பதில் சொன்னால், பாலுக்குள்ளே தானே நெய் இருக்குது, எள்ளுக்குள்ளே தானே எண்ணெய் இருக்குது, அதை போல தான் நான் இப்போ குத்தினேன்னா. எள்ளுக்குள்ளே எண்ணெய் இருக்குது ஆனால் தெரியாதே, அதை எடுத்தானே தெரியும். இப்போ அதை போல் வேதமோ வேதாந்தமோ எதற்குள்ளும் இருக்கிறது எது, எள்ளுக்குள் எண்ணெய் போல், அரணிக்கட்டைக்குள் அக்னியைப் போல், பாலுக்குள் நெய்யைப் போல், பாகவத புராணத்தின் கதைகள் தான் இருக்குங்கிறார். அதைத்தான் இங்கே அவர் சொல்லும்போதே, ஆனால் அதை படிச்சுட்டியானால் நெய்யே கிடைத்தார் போல் ஆகிவிடுமோல்லையோ. சரி, இனி நேரமே கடத்த வேண்டாம், பாகவத புராணத்தை வாசிப்போம். இடம் தேடினார்கள். கங்கா சமீபத்திலே ஸ்ருணு நாரத வக்ஷ்யாமஹ வினம்ர ஸ்ருணு நாரத வக்ஷ்யாமஹ வினம்ராய விவேகினே கங்காத்வார சமீபேது தடம் ஆனந்த நாமகம். கங்காத்வாரத்திலே ஆனந்த நாமகம், ஆனந்தங்கிற ஒரு தடம், பெரிய காடு, அந்த காட்டில் அமர்ந்து கொண்டு நீ பாராயணம் பண்ணு, தானே இந்த ரெண்டு பிள்ளைகளும் எழுந்துடுவாப்பார்னு சனகர் கூறினார். ஏற்பாடு ஆயிடுத்து போ. ஏற்பாடுன்னா வெறுமே இல்லை, பாகவத புராணம்னா பத்திரிக்கை அடிக்கணும், ஊர் ஊராக எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுக்கணும், அவளை வாங்கோ வாங்கோன்னு வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிடணும், வந்தவாளுக்கெல்லாம் இருக்கிறதுக்கு வசதி பண்ணி கொடுக்கணும், அவளுக்கு ரெண்டு பேனையும் உண்றத்துக்கு உணவு ஆகாரம் கொடுக்க வேண்டும், ஆனந்தமாக ஏற்பாடு பண்ணியிருக்கணும், எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கணும். இப்படித்தான் பாகவதம் படிக்கப்படணும்னு மேலே சொல்ல போகிறார். ஏவ முக்துவா குமாராஸ்தே நாரதேன சமம் ததா கங்கா தட்டம் சமாஜக்மு கதாபானாய சத்வராக. கங்கையின் கரையில் இவ பாராயணம் பண்ண போறேன்னு சொன்ன உடனே எல்லா ரிஷிகள், வேதங்கள், இதிகாச புராணங்கள் அவாவ உருவம் எடுத்துன்னு வந்து உட்கார்ந்துக்கிறதான் அவர் பாராயணம் பண்ண போறார். அதுக்கு இங்க ஆறு, இவர் தான் கிருஷ்ண யஜுர்வேதம், இவர் சுக்ல யஜுர்வேதம், இவர் ரிக்வேதம், அவர் சாமவேதம்னா. சாமி அதெல்லாம் புஸ்தகம் இல்லையோனால அந்த ஒவ்வொரு வேதமும் மனித ரூபம் எடுத்துன்னு வந்து கொடுத்து, ஒவ்வொருத்தரும் இதிகாச புராணங்கள்லாம் மனுஷ ரூபத்தில் உட்காந்து நம்மளும் இந்த கதை கேட்கணும். வேதாந்தானிச்ச வேதாச்ச மந்திராஸ் தந்திராசமூர்த்தையா தசசப்த புராணானி ஷட் சாஸ்திராணி ததா யகுகு. தசசப்த 17 புராணங்கள்ங்கிறார் பாருங்க, புராணம் 18 தானே, ஏன் இப்போ 17 சொல்கிறாருன்னா 18வது இது தானே, இப்போ படிக்க போகிறதே பாகவத புராணத்தை, அதுக்கு 17 புராணங்கள் 17 உருவம் எடுத்துக்கொண்டு வந்து அமர்ந்தான. அதனுடைய வைபவத்தை சொல்கிறார். கிரந்தா அஷ்டாதச சாகசிரா துவாதச ஸ்கந்த சம்மிதா பரீட்சித் சுக சம்பாதா ஸ்ருணு பாகவதஞ்ச தத். பரீட்சித்துக்கும் சுகருக்கும் நடந்த சம்பாதம் 12 ஸ்கந்தங்கள், 18000 ஸ்லோகங்கள், இதற்கு சமமானது மத்தொன்னில்லை. கிம் ஸ்ருதை பகுபி சாஸ்திரை புராணைச்ச பிரமாவகை ஏகம் பாகவதம் சாஸ்திரம் முக்திதானேன கர்ஜதி. ஏதேதோ புராணங்களை படித்தாலோ, வேற எந்த பிரமாணத்தை படித்தாலோ அதெல்லாம் ரொம்ப குழப்பறது, தெளிவு ஏற்படவே ஏற்படாது. ஆனால் இந்த புராணத்தை வாசிக்க வாசிக்க தெளிவு கிடைக்கிறது, உடனே முக்தி பெற்று கொடுக்கிறது. அந்த காலேது ஏனைவ ஸ்ரூயத்தே சுகசாஸ்திர வாக்கு பிரீத்தியா தசைவ வைகுண்டம் கோவிந்தோபி பிரயச்சதி. இதான் தெளிவான சப்தம். இப்போ கோவிந்தன் பாகவத புராணத்தை கேட்டவனுக்கு அவன் வாழ்நாள் முடியும் போது வைகுந்தத்தை கண்டிப்பாக கொடுக்கிறார், உறுதியாக கொடுக்கிறார் என்று கூறியிருக்கு. யதா கிருஷ்ணோ யதா கிருஷ்ணா தராம் தியக்துவா ஸ்வபதம் கந்து முத்யதா ஏகாதசம் பருஷ்ருப்யாப்யுத்தவோ வாக்கியம் அப்ரவீத். இந்த பாகவதத்துக்கு என்ன இவ்வளவு சிறப்புன்னால், கண்ணன் தன்னுடைய வாழ்நாள் முடிந்து வைகுந்தத்துக்கு திரும்பி போகிறார். அந்த சமயத்திலே அவருக்கு நெருங்கின பக்தன் உத்தவன். உத்தவன் கண்ணனுடைய திருவடியை பிடிச்சின்னு கெஞ்சறார். துவத்வியோகேன தே பக்தாக கதம் ஸ்தாசந்தி பூதலே. உன்னை விட்டு பிரிஞ்சு எப்படி நாங்கள் பக்தர்கள்லாம் வாழப்போகிறோம், உன்னோட சம்பந்தமே இல்லாத இருந்திருந்தால் நாங்கள் பாட்டுக்கு இருந்திருப்போம், நிறைய அன்பை பொழிஞ்சு வளர்த்து விட்டுட்டு இப்போ திடீர்னு களையும் போகிறேன்னு எப்படி இருப்போம். அப்போ கண்ணன் சொல்கிறார், கவலைப்படாதீங்கோ, இதை கேட்டுக்கோ. துவத்வியோகேன தே பக்தாக கதம் ஸ்தாசந்தி பூதலே நிர்குணோபாசனே கட்டம் அத்திஞ்சித் விசாரய இத்யுத்தவவச்ருத்வா பிரபாசே அச்சிந்தயத் ஹரி பக்தாவலம்பனார்த்தாய கிம் விதேயம் மயேதி ச தேனேயம் வாங்மயி மூர்த்தி பிரத்யக்ஷா வர்த்ததே ஹரேஹே. நான் இந்த பாகவத புராணத்தினுடைய ஸ்லோகங்களுக்குள்ள புகுந்துடுறேன், இனிமே உனக்கு எப்போ என்ன தரிசிக்கணும் இருந்தாலும் புராண ஸ்லோகத்தை படி, படிச்சேன்னா நான் கூடவே இருக்க போகிறேன். கீழே சொன்னேனோ இல்லையோ, இங்கேருந்து இப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி கிராமத்துக்கு போகிறோம், புராண ஸ்லோகத்தை காட்டுறோம், தெரியலையே கண்ணன் அப்போ நம்மளால் தொட முடியாதோன்னா கதையை படிப்போம், நாம் ஸ்லோகத்தை படித்து காட்டுவோம். இதோ இந்த புராணம் இதை போல் நகரங்களோட மட்டும் நிற்கக்கூடாது,
இது கிராமம் கிராமமாக எங்கெங்கே போகணுமோ அங்கங்கே செல்ல வேண்டும். அங்கே தான் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கா. நமக்கு ஏதோ இங்கே 1000 பேர் உட்காந்துருக்கோம், தெரியும், போகிறவே போகாது. நீங்கள் ஒத்தரும் இதை எடுத்துன்னு 10 பேர்கிட்ட போகணும். இந்த புஸ்தகத்தை எடுத்துன்னு 10 பேர்கிட்ட போய் எனக்கு தெரிஞ்சது உடனே ஒரு வெக்கம் வந்துடும் நமக்கு. போ சுவாமி, நாங்கள்லாம் போய் பேச முடியுமா சுவாமி? அதெல்லாம் நன்னா இருக்காது. ஏதோ ஒன்றை சொல்கிறதுக்குள்ளே 4 மறந்து போடுறது. இதுவே இதை கேட்டுட்டு இந்த வாசப்படி தாண்டறதுக்குள்ளே எல்லாம் மறந்து போடுறது. இப்படி இருக்கிறச்சே நாங்கள் வேறு போய் சொல்லலாமன்னால் அந்த வெட்கப்படவே கூடாது. பகவத் விஷயத்தை தைரியமாக எல்லாரும் போய் பேசணும். 1, 10, 10, 100 பேசினாத்தான் சிறு துளி சேர்ந்து 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 தான் பெரிய வெள்ளமாகும். என்னமோ ஒரு காதலை கேட்டோம், ஒரு காதலை விட்டோன்னு இருந்துடக்கூடாது. கண்ணன் கீதையில் கடைசியில் என்ன தெரியுமா சொல்கிறார்? யார் ஒருத்தர் இந்த கீதை என் பக்தனுக்கு, மத் பக்தேஷ்வபிதாசதி, யார் போய் என் பக்தனுக்கு எடுத்து உரைக்கிறானோ அவனை விட எனக்கு பிரியமானவன் லோகத்திலே கிடையாதுங்கிறார். அப்படின்னு நாம் அந்த வாய்ப்பை நழுவ விட்டுடவே கூடாது. எல்லாம் நிறைய பேர் இருக்கு. இப்போ இதில் அடியே இது வரைக்கும் பார்த்துருந்தது கண்டிப்பாக ஸ்திரீகள் இதை கேட்டுவிடுறான். இதை கேட்ட உடனே அவள் விடுறதே இல்லை. அது ஒரு புஸ்தகத்தை எடுத்துகிட்டு 4 பேரை போய் பிடிச்சி சொல்லித்தான் ஆகணும்னு சொல்லிவிடுறா. ஆண்கள் என்னமோ அதில் கொஞ்சம் சுணக்கம் அதிகமாக இருக்குது. அது கேட்டுனுட்டு சரி கேட்டோம், நமக்கு இதெல்லாம் ஒத்து வராது சுவாமி அப்படிங்கிறதோடு விட்டுட்டு போய் போகவே கூடாது. யாராக இருந்தாலும் 4 பேர்கிட்ட கேட்டால் நல்லத்தை சொல்லணும். நமக்கு ஒரு உயர்ந்த பண்டம் கிடச்சிருக்குன்னா நாமே சாப்பிட்லாமா? 4 பேர் கொடுத்துட்டு தானே சாப்பிட்ணும். அதை போல் கண்ணனுடைய கதை நமக்கு கிடச்சிருக்குன்னா நாமே சாப்பிடலாமா? 4 பேருக்கு கொடுத்துட்டு தானே சாப்பிட வேண்டும். நாரதர் பாசுரத்தை படிக்க ஆரம்பித்தார். உடனே அனைவரும் வந்து பகவானே வந்து உட்கார்ந்துட்டார். அத வைஷ்ணவ சித்தேஷு திருஷ்டுவா பக்தி மலௌகிக்கேன் நிஜலோகம் பரித்தெஜ்ய பகவான் பக்தவத்சலா. பக்தவத்சலனான எம்பெருமான் தன்னுடைய வைகுந்தத்தையே துறந்து கீழோகத்துக்கு வந்துட்டார். ஏன் அங்கே இல்லையானால், ஆமாம் நானே பாகவதத்துக்குள்ளே வந்துட போகிறேன், இனிமேல் வைகுந்தத்தில் உட்காந்து என்ன பண்ண போகிறேன், இப்போ நம்ம பக்தர்கள்லாம் கங்கா கரையில் இருக்கா, அங்கேயே போவோம். அவர்களுக்கு எப்பவுமே பெருமானுக்கு பக்தாளோட ஒட்டின்ட்டுருக்கிறது தான் ஆசை. இப்போ நாம் எல்லோரும் இங்கே உட்காண்டிருக்கோம் இல்லையோ, குறுக்க எங்கேயான அவர் சத்தம் காட்டாமல் உட்காண்டாலும் உட்காண்டிருப்பார். நம்மால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. உடனே சட்டுன்னு எல்லோரும் இப்போ பக்கத்தில் இருக்கிறவள் திரும்பி பார்க்குறா. ஒருவேளை யாராக இருப்பாரோ அவர் தான், ஒருவேளை கண்ணன் எங்கேயானு குறுக்க வந்து உட்காந்துருக்கலாம், தெரியாது, எங்கும் எதிலும் உட்காந்துருக்கலாம். ஓஹோன்னு கோஷ்டி சேவா காலம் நடக்கிறதுனா குறுக்க ஏதான ஒரு வடிவத்தில் உட்காந்துருக்கலாம். அவருக்கு அது பிடிக்கிறது. இதை திருக்கோவலூர் இடைகழி ஆயன்னு பெருமாள் கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையோ, புலவர் நெருக்குகந்த பெருமான்னு பாசம். புலவர்கள் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பெயாழ்வார், இவா 3 பேருக்கு நடுவில் பெருமாள் வந்து இடித்து புடச்சின்னு உட்கார்ந்தாராம். ஏன்னா அவர்களோட நெருக்கப்படணும்னு ஆசை, பக்தர்களோட கூடிக்கொலாவணும்னு அவனுக்கு இருக்கிற ஆசை. அதனால் இவர் பாட ஆரம்பித்த உடனே அவரே வந்துட்டார். வனமாலி கனசியாமஹ பீதவாசா மனோகரஹ காஞ்சி கலாப ருச்சிரஹ லசன் முகுடகுண்டலஹ. அவருடைய அழகான திருமேனியை பற்றி சொல்கிறார். கஸ்தூரி திலகம் லலாடபடலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாகிரே வரமௌக்திகம் கரதலே வேணுக்கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சுலலிதம் கண்டேஜ முக்தாவளி கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணி. கோபாலனான எம்பெருமான் இந்த கூட்டத்துக்கு நடுவில் நாரத பகவான் பாடப்போகிறார், கேட்க வேணும்னு வந்து அமர்ந்தார். வைகுண்டவாசுனோ ஏச்ச வைஷ்ணவா உத்தவாதயா. உத்தவர் முதலான ஸ்ரீவைஷ்ணவர்கள் பரமபக்தர்கள், அவர்களும் வந்து அமர்ந்துட்டார்கள். அலௌகிக்கோயம் மகிமா முனீஸ்வராக சப்தாக ஜன்யோத்ய விலோகிதோ மயா. இது இத்தனை பேர் கூடின உடனே இன்னும் ஒருத்தரே ஒருத்தர் வரணும். சுகாச்சாரியரும் வந்து அமர்ந்து விட்டார். அவர் தானே இது இத்தனையுமே சொன்னவர். அவர் இவர்களுக்குள்ளே நடுவே வர அப்போது சப்தாக யஜ்ஞேன கலௌ புனந்தித்தே காயேன வாச்சா மனசாபி பாதகம் நித்தியம் பிரகுர்வந்தி ஷட்டா ஹட்டேனையே ஹட்டேனையே பரஸ்வபுஷ்டா மலினா துராசையாக சப்தாக யஜ்ஞேன கலௌ புனந்தித்தே. 7 நாள் யஜ்ஞத்தை பாகவதத்தின் சப்தாகத்தை வைத்து வைத்து கலியினுடைய கொடுமைகளையெல்லாம் போக்குகிறார்கள். அவர்கள்தான் அசுத்தியை தொலைச்சி சுத்தி ஏற்படுத்துகிறா. கேட்குறவர்களுக்கும் சரி, சொல்கிறவனுக்கும் சரி, சொல்லுன்னு தூண்டினவனுக்கும் சரி, 3 பேருக்கும் பாக்கியங்கிறார். சொல்லுன்னு ஒருத்தர் சொல்கிறார், சொல்கிறார் ஒருத்தர், கேட்குறது பல பேர் இருக்கா, அனைவருக்குமே ஏற்றம். கங்கா தீர்த்தத்தை பார்த்தாலோ தீர்த்தமாடினாலோ குடித்தாலோ 3த்துக்கும் பிரபாவம் இல்லையோ. அதே போல் வாசுதேவ கதா பிரஷ்னா பும்சாம் த்ரீன் புனாதிபை தத் பாதசலிலம் யதா. வாசுதேவனுடைய கதையை சொல்லுன்னு சொன்னாலும் கேட்டாலும் ஏதுமே புண்ணியந்தானே. இப்படி நாரதர் நன்கு 7 நாட்கள் விதிப்படி பாராயணம் செய்தார். முடித்த பின் பக்கத்தில் இருக்கிற வயோதிகர்களை தட்டி எழுப்ப ஏதோ தூக்கத்திலேந்து எழுந்து வந்தா போல 2 பேரும் எழுந்து வந்துட்டார்கள். ஞானமும் வைராக்கியமும் திரும்ப இளமையை மீட்டு கொண்டு வந்தது. அப்போ எதனாலையும் எழுப்ப முடியாமல்
பாகவத புராணத்தினால எழுப்பியிருந்தார். எவ்வளவு பெருமை இந்த புஸ்தகத்துக்கு இருக்கணும். இப்போ அதை படிக்க படிக்க நமக்கே பக்தி வளர்ந்துடும், ஞானமும் வைராக்கியமும் உடனே வந்துடும். அதற்காகத்தான் இதை படிக்க. ஏன் இத்தனை பெருமை? பெருமாள் உள்ளே இருக்காரு. இந்த சப்தம் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்குள்ளும் பகவானே எழுந்துள்ளிருக்காரோ இல்லையோ, இது ஒரு கதை. ஞான வைராக்கியம் வளர்றதுங்கிறது கதை, இது நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்கிற கதை. அதை விட இன்னொன்று முக்கியம், எனக்கு அஜீர்ண வியாதின்னு வச்சுங்க, சக்கரை பொங்கல் கொடுத்தா, கோவிலுக்கு போனேன் சக்கரை பொங்கல் கொடுத்தா, வாயில் சாப்பிட முடியுமா? சாப்பிட்டா அங்கே உள்ளே இருக்கிற பூச்சி தான் வளரும், நான் வளர மாட்டேன், அது கிருமி வளர்றது. அதனால் வேண்டாம், அஜீர்ணத்தில் ஒன்றும் சாப்பிடாதீங்க, பட்னி இருங்கோ. ஓ, நித்தியம் சக்கரை பொங்கல் வந்துட்டே இருக்கே, ஜீரா வருதே, அக்கார் அடிச்சல் வந்துட்டே இருக்கே, சாப்பிடவே முடியல. ஏன்னா அஜீர்ணம் முதல்ல தொலையணுமோ இல்லையோ. இப்போ சக்கரை பொங்கல் சாப்பிட்றது முதலா, அஜீர்ணம் தொலைகிறது முதலா? அஜீர்ணம் தொலையணும், தொலைஞ்சா தான் சக்கரை பொங்கல் சாப்பிடலாம். இப்போ இவ்வளவு நேரம் ஞானம் வளரும், வைராக்கியம் வளரும், ஓஹோன்னு பக்தி இருக்கும். சாமி அதெல்லாம் சரி, முதல்ல எங்களுக்கு இருக்கிற பாபங்கிற அஜீர்ணத்தை தொலைக்கிற வழியை சொல்லும். இது போனான்னா நல்லது வர, இப்போ தீயது தடுக்கப்படணுமா நல்லது நடக்கணுமா, ரெண்டில் எது முதல்? தீயதை தடுக்கிறது தான் முதல். அதுதான் இப்போ ரெண்டாவது சரித்திரம் பார்க்க போகிறோம். இத்தனை இஷ்டப்பிராப்திக்காக ஒரு கதை சொல்லிட்டார், அனிஷ்டம் தொலையணுமோ இல்லையோ. அவரவர்களுக்கு பித்ருசாபம் இருக்கலாம், ஏதேதோ கங்கையில் கைங்கிரம் பண்ணாத விட்டுருப்போம், காசி கயாவில் பண்ண வேண்டியதை பண்ணாத இருந்திருப்போம், பல நாட்களாக ஸ்ராத்தம் விட்டே போயிருக்கும். இது எவ்வளோ பெரிய ஆபத்து! அந்த ஆபத்தை கூட பாகவத புராணம் போக்கி கொடுக்கறது. அப்படின்னா இந்த கதை, துங்கபத்ரா தட்டய பூர்வம் அபூத்பத்தனம் உத்தமம் எத்திர வர்ணாஸ்வதர்மேண சத்திய சத்கர்ம தத்பராக ஆத்மதேவ புரே தஸ்மின் சர்வவேத விசாரதா ஸ்ரௌத ஸ்மார்த்தேஷு நிஷ்ணாதா தித்தீவ பாஸ்கரஹ. அந்த ஊரில் துங்கபத்ரா நதிக்கரையில் ஒரு பெரிய பட்டணம் இருந்தது. அந்த ஊரில் ஆத்மதேவர்னு ஒரு சுவாமி இருந்தார். அவரை பார்த்தா ரெண்டாவது சூரிய நாட்டம் இருக்காராம், அவ்வளவு சாஸ்திரத்தில் வல்லமே நன்னாத்தான் இருந்தார். கல்யாணம் ஆயிருக்கு, அவருக்கு மனைவி பிக்ஷுக்காக வித்தவான் லோகே தத்பிரியா துந்துலி ஸ்மிருதா துந்துலி என்னும் மனைவிக்கு பேர். இவர் எத்தனைக்கெத்தனை பிரம்ம தேஜஸோடு இருக்காளோ அவள் அத்தனைக்கெத்தனை நேர் எது. அவளுக்கு அலங்காரம் நிறையா பண்ணிக்கணும், நல்லா சாப்பிட்ணும், எல்லார்ட்டையும் வம்பு பேசணும், புதுசு புதுசாக புடவை உடுத்திக்கணும், நிறைய அணிகலன்கள்லாம் போட்டுக்கணும், யாரெல்லாம் எப்படி கெடுக்கலாமோ கெடுக்கணும். இதான் அவள், இவர் நேர் எதிர். இவர் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிடுத்துப்போ, நாள் போகிறது, புத்திர பேர் கிடைக்கல, ஆத்மதேவருக்கு வருத்தம். ஏன் நமக்கு எதுவுமே ஒழுங்காக நடக்கவே மாட்டேங்கிறது. அவரே சொல்லிக்கிறார், நான் இங்கேயான மரக்கன்று நட்டேன், மரம் நேத்தே பட்டு போயிடும். நான் ஏதான ஒன்றுத்துக்கு போய் தண்ணீர் வார்த்தேன், அந்த பிராணி அன்னைக்கு இறந்து போயிடும். இதுதான் எனக்கு இருக்கிற பாக்கியம். நான் மரம் நட்டால் கூட வளர்க்கலை, எனக்கு குழந்தையும் பிறக்கலை. அப்படியே காட்டில் வருத்தத்தோடு போயிட்டு இருந்தார். ஒரு முனிவர் காட்டில் இருந்தார். அவர் கேட்குறார், ஏது ஆத்மதேவரே ரொம்ப வருத்தத்தோடு போறீர்? ஆமாம், எனக்கு புத்திர பேர் இல்லை, நீர் ஏதானும் பண்ணி எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணிருந்தா தேவலை, எனக்கு புத்திர பாக்கியம் வேணும்னு அவர் கேட்டார். முனிவர் பதில் சொல்கிறார், இல்லாத வரைக்கும் ஒழுங்காக இருப்பீர், ஏன் வீண் வம்ப விலைக்கு வாங்குறீர்னு அப்போவே கேட்டார். அவர் பேசாமல் இருந்தால் போதுமோ இல்லையோ, இதை விட்டுட்டு எதுக்கு இப்போ பிள்ளை வேணும்னு கேட்குறீர், வந்தாலே ஆபத்து இருக்குது, வேண்டாம் விட்டுடுமே என்ன, விதி யாரை விட்டது? அதனால் ஆத்மதேவர் பிரார்த்திக்கிறார், அதெல்லாம் நீர் அப்படி சொல்லக்கூடாது, ஏதானும் பண்ணி எனக்கு இப்போ குழந்தை வேணும். ஸ்ருணு விப்ர மயாத்தேத்ய பிராரப்தந்து விலோகிதம் ஸ்ருணு விப்ர மராத்தேத்ய பிராரப்தந்து விலோகிதம் சப்த ஜன்மாவதி தவ புத்திரோ நைவச்ச நைவச்ச சந்ததேஹே சகரோ துக்கம் அவாபாங்கா புரா ததா ரேமுஞ்சாத்திய குடும்பாஷாம் சந்நியாசே சர்வதா சுகம். இது அந்த ஆச்சாரியம் சொல்கிறார், சந்நியாசந்தான் எப்போதும் சுகத்தை கொடுக்கும், குடும்ப பாசத்துக்குள்ளே சிக்கினுடாதே, வேண்டாம் வம்ப விளக்க வாங்குறேன்னார், முடியாதுன்னார். இவர் நல்ல பழத்தை ஒன்று எடுத்து கொடுத்தார். அவர் இந்த பழத்தை போய் மனைவியை சாப்பிட சொல்லு, அவள் கர்ப்பம் தரிப்பாள், நல்ல குழந்தை பறக்கமுட்டார். பழத்தை நன்னா வாங்கிட்டார், திரும்பி வந்து தன் மனைவிட்ட கொடுத்தா அவர் வச்சுன்னு பார்க்குறா, இதை சாப்பிட்டா நான் கர்ப்பவதி ஆகிடுவேன், உலகத்தில் ரெண்டு பேர் தான் சௌக்கியமாக இருப்பா, கல்யாணம் ஆகாதவா இல்லை விதவை, இந்த ரெண்டு பேரும் நிம்மதியாக இருப்பா. கல்யாணம் ஆகி கணவனோட இருக்கிறவா படுற பாடு இருக்கே சொல்லி மாளாது, அதுவும் குழந்தை பெற்றுட்டா படுற பாடு இருக்கே, வேண்டவே வேண்டாம், எனக்கு அப்புறம் வேலையெல்லாம் செய்ய முடியாது, யாரான ஒரு வேலைக்காரியை வைக்கணும், அவள் வீட்டில் இருக்கிற சொத்தெல்லாம் எடுத்துன்னு போயிடுவோம், என் பேரில் என் கணவனுக்கு ஆசையே குறைஞ்சி போனாலும் போயிடும், அப்புறம் குழந்தைகளை வேண்டவே வேண்டாம், நான் கர்ப்பம் தரிக்கிறதா இல்லையே முடிவு பண்ணிட்டான். பழத்தை என்ன பண்ணுறது, அவர்கிட்டையும் ஒரு பழத்தை வாங்கிட்டு வந்து நாளைக்கு சாப்பிட்டியா புத்திரம் பிறந்தானான்னு அவர் கேட்பாரோ இல்லையோ. யோசிச்சவோ, இவருடைய கூட பிறந்தவ ஊர்லேருந்து வந்திருந்தா, அவள்கிட்ட இவ உடன்படிக்கைக்கு வந்தா, நான் உனக்கு நிறையா சொத்து தரேன், அதுக்கு பதில் நீ இப்போ கர்ப்பவதியாக இருக்கியோ இல்லையோ, இந்த குழந்தையை பெற்றுட்டு எனக்கு கொடுத்துரு, அந்த குழந்தை என்னதுன்னு நான் சொல்லணுன்றேன்னா. அவன் அதுக்கும் சம்மதிச்சிட்டா, காசு கிடச்சா சரி,
அப்படின்னா சரி என் குழந்தைய கொடுக்குறேன்னா ரெண்டு பேரும் பேசி வச்சுன்னு பழத்தை என்ன பண்ணுறதுன்னா மாட்டுக்கொட்டில் இருக்கிற மாட்டு கொண்டு போய் கொடுத்துருண்டாவள் பழத்தை கொண்டு போய் மாட்டு கொடுத்துட்டா மாடு ரொம்ப திருப்தியாக பழத்தை சாப்பிட்டுடுது மாடு கண்ணுக்குட்டி போட்டுது ஓஹோங்கிற ஞானியை பெற்றுடுச்சு பழத்தை அது தானே சாப்பிட்ருக்குப்போ அதனால் மாடே கண்ணுக்குட்டி போட்டுது அந்த பிள்ளைக்கு கோகர்ணன்னு பேர் வச்சா ஒரு காது மட்டும் அவனுக்கு பசு மாட்டு காது ஆட்டம் இருக்கும் ஏன்னா பசுவுக்கு பிறந்திருக்காரோ இல்லையப்போ பசு சாப்பிட்டுது குழந்தைய பெற்றுடுத்து கோகர்ணன் ஆயிட்டார் நல்ல பிள்ளையாக ரொம்ப நன்னா சாஸ்திரம் படித்து வளர ஆரம்பிச்சிட்டான் நேர் எதிர் இவள் போய் ஒரு பண்டை மாற்று பண்ணி பிள்ளைய வாழ்ந்தாளே காசை கொடுத்து வாழ்ந்துட்டு வந்தாலும் இல்லையோ அவனுக்கு துந்துகாரின்னு பேர் வச்சா துந்துலியே தேவலேன்னு பண்ணிட்டான் அம்மா பாடே தேவலை ரொம்ப நல்லவள் பரம சாத்விகை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த பிள்ளை ரொம்ப அந்நியாயம் கடைசியில் ஆத்மதேவர் பார்த்து ரிஷி வாண்டான்னு சொன்னார் நான் தான் தப்பு பண்ணிவிட்டேன் இனிமேல் இந்த குடும்ப வாழ்க்கையை நமக்கு வேண்டாம் என்று சொல்லிட்டு காட்டோடு போயிட்டார் அவர் பரமசத்துக்கே போயிட்டார் துந்துலி மட்டும் நாட்டில் இருக்கா பிள்ளை அவளை விடலை பணம் கொண்டா பணம் கொண்டா பணம் கொண்டா விடாமல் தொந்தரவு பண்ணான் கொடுக்க முடியலன்னு ஒன்று கணத்தில் பிடிச்சி தள்ளி கொல்லவே கொண்டுட்டான் ந துக்கம் ந சுகம் தஸ்ய ந வைரி நாபி பாந்தவா துந்துகாரி கிரகே திஷ்டது பஞ்சபண்யவதூத்ருதா அத்யுக்ர கர்ம கர்த்தாச்ச தத் போஷண விமூடதீஹி வாத்தியாரூபதரோ நித்யம் தாவன் தசதிசோத்தரம் சீதாதப பரிக்ளிஷ்டா நிராகாரஹா பிபாசிதா அம்மாவும் போயிட்டா கொஞ்ச நாள் கழித்து துந்துகாரியும் தப்பான மார்க்கத்தில் போய் போய் அவனை இறந்து போயிட்டா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கோகர்ணன் நன்னா வாசித்து பெரிய வித்வான் ஆயிட்டான் அவன் ஒரு இடத்துல எங்கேயோ வடக்க போயிருக்கிறச்சே ஒரு நாள் ராத்திரி ஒரு இடத்துல தங்கியிருக்கான் தட தட தடான்னு கதவடிக்கிற சத்தம் யார் நம்ம வீட்டு கதை வந்து இடிக்கிறா பார்த்தா வெறும் காற்று ரூபத்தில் வந்து தட தடான்னு சத்தம் கேட்குறது யாருன்னு கேட்குறான் அப்போ அது பதில் சொல்கிறது நான் தான் உங்கள் அண்ணா நான் தான் துந்துகாரி வந்திருக்கேன்னு என்ன இப்படி சொல்கிறேன் நீ போயிட்டேன்னு கேள்விப்பட்டு நான் கயாசிராதம் பண்ணிவிட்டேனே நீ எதுக்கு இப்போ பிசாசு ரூபத்தில் இங்கே சுற்றின்னு இருக்கே இவன் திரும்பி கேட்டான் நீ பண்ணுற கயாசிராதத்துக்கு போகிற பாப்பம்லாம் நான் பண்ணல அதை விட நிறையா பண்ணி வச்சுருக்கேன் நான் நீ வெறும் கயாசிராதம் பண்ணால் என் பாப்பம் போடுமா அது போகாது வேற என்ன பண்ணால் என் பாப்பம் தொலைந்து நான் முக்தி பெறுவேனோ அதை பண்ணு என்று கூட பிறந்தவன் கேட்குறான் கஷ்டம் உக்ரதரோ ராத்திரோ குதோயாதோ தசாமி மாம் அகம் பிராதா த்வதீயோஸ்மி துந்துகாரீதி நாமதா கர்மணோ நாஸ்தி சங்கியாமே மகாஜானே விவர்த்தினா நான் பண்ணாத பாபமே இல்லை அத்தனையும் பண்ணியிருக்கேன் நீ பண்ணியிருக்கிற கயாசிராதம்லாம் இதுக்கு போராது இப்போ இதுக்கு மேலே நல்லது பண்ணுனால் இவர் தேட ஆரம்பித்தார் சரி பொழுது விடியட்டும் ஒரு கிராமத்தில் தங்கியிருந்தாலும் இல்லையோ பொழுது விடியட்டும் என்ன நல்ல காரியம் பண்ணி இவனை எழுப்பலான்னு பார்ப்போம்னு நினச்சிந்து சூரியன் ஆகாசத்தில் போயின்னு இருந்தார் இவன் போய் சூரியனை தடுத்தான் நான் ஏதானும் பண்ணி இந்த பிள்ளைக்கு இப்போ துந்துகாரிக்கு சாப விமோசனம் பண்ணி ஆகணும் என்ன பண்ணலாம்னு சூரியனை கேட்டால் அவர் பதில் சொல்கிறார் ஸ்ரீமத் பாகவதான் முக்தி சப்தாகம் வாசனம் குரு இது சூரியவச சர்வைஹி தர்மரூபந்து விஸ்ருதம் சூரியனே நின்று சொல்கிறார் பாகவத புராணத்தை பாராயணம் பண்ணு அதனால் இவனுக்கு எல்லா நன்மைகளும் ஏற்படும் இவனுக்கு சாபத்திலேருந்து விடுதலை கிடைத்துரும் முக்தி அடைஞ்சிருவான் ரொம்ப ஆச்சரியம் அவனுக்கு இப்போ ஓ பித்ரு சாபமோ ஸ்ராத்தம் பண்ணாததோ தப்பாக வாழ்ந்ததோ பிசாச்ச ரூபத்தில் இருந்தாலோ மொத்தத்தையுமே பாகவதம் போக்கிடுமா கண்டிப்பாக இது நமக்கு திருப்தியாக இருக்கே இப்போ எத்தனை தோஷம் இருக்குது சர்ப்பதோஷம் இருக்குங்கிறா பித்ருதோஷம் இருக்குங்கிறா பித்ரு சாபம் இருக்குங்கிறா ஏதோ ஒரு நாலாவது தலைமுறையில் அந்த பெரியம்மாவுக்கு ஒரு ஸ்ராத்தம் பண்ணாத நீங்கள் விட்டுருக்கீள் அதனால தான் உங்களுக்கு எல்லாங்கிறான் எனக்கு இப்போ இருக்கிற பெரியமாவே தெரியல இதுக்கப்புறம் நான் இன்னும் நாலு தரமலைக்கு முன்னாடி போய் அந்த பெரியமாவை தேடின்னு வந்து எங்கே பண்ணேன் இப்போ இது தேடுறதெல்லாம் நம்மால் ஆகவே ஆகாது அதுக்காகத்தான் எப்போவுமே பொதுவான பிராயசித்தங்களை பண்ணணும் தனித்தனியாக தேடின்னு போக முடியாது அதே இப்போ புராணத்தை வாசிச்சுன்னா இருக்கிறது இல்லாதது பண்ணது பண்ணாதது தெரிஞ்சது தெரியாதது எல்லாத்துக்கும் பிராயசித்தமாகிடும் இல்லையோ அப்படித்தான் நம்ம முன்னோர்கள் எப்பவும் ஏற்படுத்தியிருக்கா நீங்கள் ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறதே ஒரு பிராயசித்தம் தெரியுமோ அதுவே ஒரு வகை பிராயசித்தம் தான் அதே மாதிரி இப்போ இப்போ நான் நித்தியம் தீர்த்தம் ஆடுறோம் ஒரு பிராயசித்தம் புண்ணிய தீர்த்தங்களில் போய் குளிச்சுட்டு வரோம் அது ஒரு பிராயசித்தம் இதெல்லாம் நம்ம தெரியாமல் சேர்த்துருக்கிற பாப்பங்களை கழிச்சு விட்டுட்டே இருக்கோம் பண்ணி பார்த்தீங்கன்னா நிஜமாகவே நம்ம இன்னும் கொஞ்சம் சுகமாக இருக்கிறத தெரிஞ்சுக்கலாம் நல்ல ஒரு தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்திருப்போம் போகிறச்ச கொஞ்சம் பருமனாக கூட போயிருப்போம் அப்போ கொஞ்சம் சாப்பாடெல்லாம் சுமாராக தான் இருக்கும் அங்கங்கே அலைய விட்டுருப்பா யாத்திரிகர்கள்லாம் சொல்லி கூட்டின்னு போகணும் நீங்கள் வாங்கோ பத்து நாள் யாத்திரை கூண்டு போகிறேன் காசு செலவில்லாத உங்கள் உடம்பு கனத்தை குறைச்சி விடுறேன் அது எவ்வளோ பெரிய லாபம் இப்போ ஏன்னா அதுக்காக போய் வைத்தியர்கிட்ட 5000 ரூபா குடிச்சுன்னா குறைச்சின்னு வரா இப்போ அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் பாட்டுக்கு வாங்கோ நடையாக நடங்கோ உடம்பு தானே குறைஞ்சி போயிடும் இப்போ அப்போ போயிட்டு வந்துட்டால் செய்தித்தாள் பார்த்ததில்லை
தினப்படி தூர்தர்ஷன் பார்க்கறதுக்கு முடியாது, வம்பு பேச முடியாது, கைத்தலை பேசி இல்லை, ரொம்ப தெளிஞ்சு திரும்பி வருவோம். ஆனால் வண்டி புக வண்டி நிலையத்துக்குள்ளே வரச்சே மொத்தம் பிடிச்சுடும். எத்தனை இல்லைன்னு ஒழுங்காக இருந்தமோ பத்து நாள், அது திரும்ப இங்கே உள்ளே வரமோ இல்லையோ, அது சம்சாரம் பிடிச்சு நுடுத்து சுவாமின்வா. அதை போல் திரும்ப வந்து நம்மளை சம்சாரம் பிடிச்சு நடும். இது இல்லாமல் தான் வாழ்ந்தாகணுப்போ. அப்போ துந்துகாரி என்னோட தேவை கேட்குறா, எப்படி உன்னை போக்குறது, பாகவதத்தை படி. சரி படிக்கிறேன்னுட்டு அப்போ அவன் கேட்குறான், நீ விட்டுட்டு போயிட்டே இந்த வாத்த வாத்த ரூபத்தில் காற்று ரூபத்தில் பிசாசு உட்காந்துருக்கோ இல்லையோ, அந்த ஆவி போயிடுத்துன்னு எப்படி தெரியும், நான் பாகவதம் படிக்கிறேன், நீ இவனை விட்டுட்டு போயிட்டேன்னு எனக்கு எப்படி தெரியும்னால், அந்த காற்று பதில் சொல்கிறது, நான் போயிட்டேன்னு இங்கே பக்கத்தில் ஒரு மூங்கில் இருக்குது, மூங்கிலில் ஏழு கண் இருக்குது, நான் அந்த மூங்கிலுக்குள்ளே புகுந்துக்கிறேன், நீ ஒவ்வொரு நாளும் பாகவதத்தை படி, அந்தந்த கட்டம் முடிஞ்சவுடனே ஒரு கண் வெடிக்கும், ரெண்டாவது நாள் முடிஞ்சவுடனே ரெண்டாவது கண் வெடிக்கும், மூணாவது நாள் முடிஞ்சால் மூணாவது கண் வெடிக்கும், நீ ஏழாவது நாள் முடித்தவுடனே ஏழு கண் வெடித்து இவனை நான் விட்டுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அதைத்தான் படிக்கிறதுக்கு ஆரம்பித்தார். வாதரூபி ஸ்திதம் கர்த்தும் அசக்தோ வம்சமாவிஷத் தினாந்தே ரக்ஷிதா காதா ததா சித்திரம் பபூவஹ வம்சைக கிரந்தி பேதோபூத் சசப்தம் பஷ்யதாம் சதாம். ஒவ்வொரு கிரந்தி முடிச்சுன்னா ஒவ்வொரு அள்ளு, அந்த ஒவ்வொரு கண்ணுங்கிற மொழி, அந்த மூங்கிலுடைய ஒவ்வொரு கண்ணாக வெடிச்சது, கடைசியாக ஏழு கண் வெடித்த உடனே திவ்ய ரூபதரோ ஜாதா துளசி தாம மண்டிதா, துளசி தாமத்தை அணிந்து கொண்டு உயர்ந்த லோகத்தையே துந்துகாரி அடைந்தான்னா எவ்வளவு தாழ்ந்தவன். அவன் கயாசிராத்தம் பண்ணி அவனுக்கு விமோசனம் கிடைக்கல, ஆனால் பாகவத புராணத்தை படித்து கிட்டித்து தன்யா பாகவதி வார்த்தா பிரேத பீடா விநாசினி. தெளிவாக சொல்கிறார், பிரேத பீடா விநாசினி, பிரேத்த பீடையே இருந்தால் கூட என்ன துன்பம் தப்பு இருந்தாலும் பாகவதத்தை போக்கியே கொடுத்துடும். அவள் போடுறா பாருங்க, வெளியெல்லாம் கூப்பிடுவாள் இல்லையோ, எல்லோரும் வாங்கோ, நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தெல்லாம் நாங்கள் போக்கி கொடுத்துட்றோம், கடல் தொன்னையெல்லாம் போயிடும், தேகத்தில் இருக்கிற நோயெல்லாம் உங்களுக்கு போயிடும், இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே மாட்டா, இங்கே வாங்கோ, நாங்கள் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம்வா. இதெல்லாம் கேட்டு நம்ம இங்கேருந்து இதை மாற்றிட்டு அதை மாற்றிட்டு பெத்த தாயை மாற்றிட்டு தாப்பனை மாற்ற அப்புறம் போவோம், அங்கே போய் பார்த்தா ஒன்றுமே நடக்காது, என்ன நடந்துருப்போம், அப்படியெல்லாம் லோகம் மாறிப்படுமா சொல்லுங்க. கடன் வாங்கினது கொடுத்தா தான் மாறும், வெறுமைக்கான போய் பெருமாளை சேவிச்சுட்டு வந்தால் மாறிவிடுமாண்ணா, திருப்பி கொடுத்தா தான் மாறும், கண்டிப்பாக பெருமாளை சேவிக்கணும், அப்படியே வேண்டான்னு சொல்லலை இப்போ. ஆனால் மூட நம்பிக்கைகள் சனாதன தர்மத்தில் உதவவே உதவாது, நேர பக்தி பண்ண வேண்டும், நேர்மையாக இருக்கணும், வாழணும், மோட்சத்து கிளம்பி போகணும், கஷ்டம் இருக்கா கையேந்துவோம், பெருமாள்கிட்ட கேட்போம், வாங்கிப்போம், ஆனால் அதை வந்து தப்பான வழியில் போய் நம்ம திருத்தினுடவே கூடாது. நம்ம மதம் நம்மளுது, இந்த மதத்தில் எல்லா நன்மைகளும் சொல்லப்பட்டிருக்கு, மொத்த கேள்விக்கும் பதில் இருக்கிறது இந்த மதத்தில் தான். நீங்கள் மற்ற எங்கே வேணால் போய் கேட்டு பாடுங்க, எதுக்கு நான் இப்போ பிறந்திருக்கேன்னு கேளுங்க, பதில் சொல்ல மாட்டான். நான் ஏன் இன்னும் அப்பா அம்மாவுக்கு பிறந்தேன்னு கேளுங்க, பதிலே கிடைக்காது. என் தேதி எதனால் இந்த தேதி கடைசி நாள் சொல்லியிருக்கு கேளுங்க, பதில் இல்லை. இது இத்தனை கேள்விக்கும் சனாதன தர்மத்தில் பதில் உள்ளது. ரிஷி பார்த்து பார்த்து ஒன்றொன்றுத்துக்கு பதில் சொல்லியிருக்கார். கர்மத்தை ஏன் ஒத்துக்கிறோம், புனர்ஜென்மத்தை மறுபிறவி ஏன் ஒத்துக்கிறோம், பிளம்பி போன பிற்பாடு சொர்க்க நரகத்தை ஏன் ஒத்துக்கிறோம், எல்லாத்துக்கும் கேள்விக்கு பதில் சேர்த்து வச்சிருக்கான். அதை தான் இங்கே தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அவனுக்கு சாப விமோசனம் கிட்டிட்டு புறப்பட்டே போனான். இதில் கடைசி கருத்து அழகான கேள்வி கேட்கிறார். ஹரிதாசர்கள்லாம் அங்கே கூட இருக்கா, இவன் படிக்கிறதுக்காக கேட்கறதுக்கு வந்திருந்தாலும் இல்லையோ. அப்போது பாடின கோகர்ணன், கோகர்ணன் அங்கே இருக்கிற ஹரிதாசர்களை பார்த்து எல்லாரும் தான் கேட்டா, நான் சொல்லச்சே என் கூட பிறந்தவனும் கேட்டான், இதை இத்தனை பேர் கிராமத்தை வாழலாம் உட்காந்து கேட்டா, அவனுக்கு மட்டும் சாப விமோசனம் ஏற்பட்டு முக்தி போயிட்டானே, இவர்கள்லாம் கேட்டுவிட்டு எழுந்து போயிட்டாலே இவர்கள்ட்ட ஒரு மாறுதலும் வரவே இல்லையான்னு அவன் கேட்குறான். இப்போ நம்ம உட்காந்து ஒரு நல்லவர்கிட்ட கேட்குறோம், ஒருத்தருக்கு ஏதோ கிடச்சிட்றதுங்கிற, அப்போ மற்ற பேருக்கு அவளும் தானே கேட்டிருக்கா. பலபேதாக குதோஜாத்தாக பிரபுவந்து ஹரிப்பிரியாக ஸ்ரவணஸ்ய விபேதேன பலபேதோத்திர சம்ஸ்திதா ஸ்ரவணந்து கிருத்தம் சர்வைகி நததா மனநம் கிருத்தம். நன்ன காதில் கேட்டா ஆனால் மனசில் வாங்கிக்கலன்னுட்டார். அது ரெண்டு வித்தியாசம் இருக்கும் இல்லையோ, எத்தனை பேர் கேட்டுட்டு இருந்தாலும் கேட்குறவா எப்படி கேட்குறாங்கிறதுல வித்தியாசம் இருக்குது. காதில் கேட்டால் மட்டும் போகாது, மனசில் வாங்கி சிந்திச்சு அதை செயல்படுத்தணும். இப்போ கங்கையில் தீர்த்தமாடினா பாபம் தொலையும், மோட்சம் கிடைக்கும். அப்படின்னா நித்தியம் கங்கைக்குள்ளே நிறையா மீன்கள் இருக்கோ இல்லையோ, அதுகளுக்கெல்லாம் பாவம் போயிட்டே இருக்கா, கங்கையில் இருக்கிற மீன்லாம் பாபம் தொலைச்சி இத்தனை மோட்சத்துக்கு போயிருக்கணுமே, அது நித்தியமே உள்ளே இருக்கேன்னால் இல்லையே போகாது. ஏன்னா கங்கா தீர்த்தத்தில் தீர்த்தமாடினா பாபம் தொலையும் மோட்சம் போகுங்கிற ஞானம் அதுக்கு கிடையாது. அந்த ஞானம் இருந்தால் தான் நான் முக்தி அடைய முடியுமே தவிர, கங்கையில் குளிச்சத்துக்காக மோட்சம் கிடைக்காது.
கங்கையில் குளித்தா பாபம் தொலையும், பாபம் தொலைஞ்சால் மோட்சம் போவோங்கிற அறிவு முக்கியம் இல்லையோ. மீனுக்கு அந்த அறிவில்லை, திமிங்கலத்துக்கு அந்த அறிவில்லையே. கேட்டுள்ளோம் எல்லாரும், கேட்டவர்களுக்கு அதன் தாத்பரியம் புரியணும், மகாத்மன் தெரிஞ்சாத்தான் கிட்டும். அப்போ ஆபத்து காலத்தில் என்ன பித்ருதோஷம் எது இருந்தாலும் அத்தையும் பாகவதம் போக்கிவிடும். ஸ்ராவணே மாசி கோகர்ணா கதாமூச்சே ததா புனக, ஆவணி மாசத்தில் மறுபடியும் ஒரு முறை கோகர்ணன் பாகவத சப்தாகத்தை செய்தான் என்பதோட சரித்திரம் இப்போ ரெண்டு கதை பார்த்துட்டோம். ஒன்று பக்தி எழுப்பினது, அவளுக்கு இளமை வந்துடுத்து, ஞானமும் வைராக்கியமும் எழுந்தது. இன்னொன்று துந்துகாரி, துந்துலி, கோகர்ணன், ஆத்மதேவர் இவர்களுடைய கதை. இந்த ரெண்டுமே பத்ம புராணத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ சப்தாகத்தினுடைய விதி சொல்கிறார், ஆவணி மாதத்திலேருந்து மார்கழி மாதத்துக்குள் நடத்த வேண்டும். ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, இந்த ஐந்து மாதங்கள் ரொம்ப முக்கியமான மாதம். விவாகே யாதிருஷம் வித்தம் தாதிருஷம் பரிகல்பயேத் நபஸ்ய அஸ்வினோர்ஜௌச்ச மார்க்கசீர்ஷா சுச்சின்னபாக. ஒரு கல்யாணம்னா எவ்வளவு கோடிச்சு கோடிச்சு செலவழித்து பண்ணுறையோ அதை போல் பாகவத சப்தாகம்னா அத்தனை மனத்தில் ஆசையோடு பண்ணணுங்கிறார். நம்ம வீட்டு கல்யாணம்னா வெறுமற்பமா, மூணு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து வீடே அமர்க்களப்படும். அதை போல் ஒரு பாகவத சப்தாகம் நடத்தணும்னா வீடு ஊர் எல்லாம் அமர்க்களப்படணும், எல்லாரையும் கூப்பிடு. தேசே தேசே ததா சேயம் வார்த்தா பிரேஷ்யா பிரயத்தனதா. வார்த்தா பிரேஷ்யான்னா கடுதாசி பண்ணணுமா, தேசம் தேசமாக இருக்கிறவாளுக்கு கடுதாசி போட்டு எல்லாரையும் வர சொல்லு. பவிஷ்யதி கதாச்சாத்திர ஆகந்தவ்யம் குடும்பபிகி, எழுதுற பாருங்க, உங்கள் குடும்பத்தோரே இரண்டு நாட்கள் முன்னதாகவே வந்திருந்து நடத்தி கொடுக்க வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். பொடுவாடல பத்திரிக்கையில் இது உபச்சாரத்துக்காக போடுறது, அதுக்குன்னு இதை நம்பிண்டு குடும்பத்தோடு ரெண்டு நாள் முன்னாடிலாம் வந்துடுனா கல்யாணத்தில் சத்திரமே கிடச்சிருக்காது. இன்றைக்கி ஏது அஞ்சு நாள் கல்யாணம், மொதனா மத்தியான சத்திரம், மறுநாள் மத்தியான கட்டுப்பிரசாதம் ஆச்சுன்னா கிளம்பி போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான் இன்றைக்கி சத்திரம், அதுவே 1.5 லட்சம் ரூபா. அப்புறம் நான் எங்கே அஞ்சு நாள் கல்யாணம் பண்ணுறது? இப்போ இது முதல் நாள் ஜானுவாசமாக, அதை ஏன் வரவேற்பு வச்சுருந்தா, கல்யாணம் ஆகித்தானே வரவேற்பு வச்சுருந்தா. இப்போ எல்லா வரவேற்பும் மொதனா சாயங்காலம். ஏன் மாற்றிட்டாள்னா, மொதனா மத்தியானத்துலேருந்து மறுநாள் மத்தியானம் வரைக்கும் தான் சத்திரம். நீங்கள் மெதுவாக மறுநாள் மத்தியானம் வரவேற்பு வச்சுக்கிறேன்னு 100 லட்சம் ரூபா கொடுக்கணும். அதனால தான் அதெல்லாம் இல்லை, முத நாள் சாயங்காலத்தோடே முடிச்சுட்றப்போ அப்படி கூப்பிடு, எல்லாரையும் வரவழைச்சிக்கோ, குடும்பத்தோடு வர சொல்லு. தேசே தேசே விரக்தாயே வைஷ்ணவாக கீர்த்தனோத்சுக்காக தேஷ்வேவ பத்திரம் பிரேஷ்யம் ச தல்லேகன நிதீரிதம். எங்கெங்கெல்லாம் நன்னா பாடுறவா ஆடுறவா பஜனை பண்ணுறவா இருப்பாளோ எல்லாருக்கும் சொல்லு, அவர்களெல்லாம் வரணும். ஸ்ரீ பாகவத பியூஷபானாய ரசலம்பட்டாக பவந்தஸ்ய ததா சீக்கிரம் ஆயாத பிரேம தத்பராக. இந்த பாகவதங்கிற பெரிய அமிர்தத்தை குடிக்கணும் குடிக்கணுங்கிற ஆசையோடு இருக்கீளே, எல்லாரும் வாங்கோ, சீக்கிரம் வாங்கோ, எல்லாம் இடம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் என்று சொல்லி கூப்பிட வேண்டும். சதுர்திக்ஷு துவஜாரோபக பகுசம்பத் விராஜிதா, நாலு திக்கிலும் துவஜாரோகணம் விடுங்கிறார். நல்ல பெரிய பெருமாளுக்கு உற்சவம் நடக்கிறதுன்னா கருட கொடி கட்டுவோம் இல்லையோ, அதை போல கொடி கட்டி ஏற்றி பக்துஷாபிததா திவ்யம் ஆசனம் பரிகல்பையேது. யார் பாகவத புராணம் சொல்ல வரப்போறானோ அவனுக்கு நல்ல ஆசனம் போடுங்கிறார். போட்டுட்டு போகாது. இப்போ வக்த்ரா க்ஷௌரம் பிரகர்த்தவ்யம் வினா வக்த்ரா, யார் ஒருத்தர் சொல்ல வராரோ அவர் அதுக்கு தகுந்து கார்த்தால தீர்த்தமாடி இருக்கணும், அதுக்கு முன்னாடி க்ஷவரம் பண்ணி கொண்டு வந்திருக்க வேண்டும். கிருஷ்ணமுத்திஷ்ய மந்திரேன சரையத் பூஜா விதிங்கிரமாத், கண்ணனை உத்தேசித்து சிறந்த பூஜை செய்ய வேண்டும். அப்போ சொல்ல வந்தவர் கேட்க வந்தவா எல்லாரும் கைகூப்பிண்டு இப்படி பிரார்த்திக்கணும். இப்போ நமக்கு எல்லாம் முக்கியம். இப்போ இப்படி பிரார்த்திக்கணும், சம்சார சாகரே மக்னம் தீனம்மாம் கருணாநிதே, அடியேன் சம்சாரம் என்னும் பெருங்கடலில் ஆழ்ந்திருக்கிறேன். ஹே கருணாநிதே, கருணையே உறைவிடமாக இருப்பவனே, கர்ம மோக கிரகீதாங்கம் மாமுத்தர பவார்ணவாத், கர்மம் என்னும் மோகத்தில் ரொம்ப சிக்கின்றிருக்கேன், வெளியில் வர்றதுக்கு வழி தெரியலே. தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்தையா மாமேவ ஏ பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்தித்தே. சம்சாரம்ங்கிறது ஒரு பெரிய கடல், சுழல் இருக்கிற கடல், சுழலுக்குள்ளே இல்லை புதகுழிக்குள்ளே சிக்கினுட்டோம்னு வச்சுங்க. அந்த சுழல்லேருந்து வெளியில் வரணுங்கிறதுக்காக நான் கை கால் அடித்தா என்னாகும், இன்னும் பிடிச்சி உள்ளே இழுக்கும். நான் அசையவே கூடாது, மேலேந்து யாரையானு கயத்தை போட சொல்லணும், அதை பிடிச்சிருந்தா தான் நான் வெளியில் வரணும். நானாக வரலான்னு புதகுழியில் கையை நகர்த்தினோம்னா உள்ளே பிடிச்சி இழுக்கிறதோ இல்லையோ, சம்சாரம் அதே போலத்தான், புதகுழி ஆட்டம் சிக்கின்னு இருக்கும், ஏதானு கை காலை உதச்சோன்னா கீழப்படும். அதனால தான் மாமுத்தர, ஏ கண்ணனே உன்னுடைய அறிவென்னும் கையை கொடு, ஞான கைதா காலக்கழிவு செய்யலே என்ன ஆழ்வார் பிரார்த்திக்கிறார்.
ஞானம் என்னும் கயத்தை போடு, பக்திங்கிற கயத்தை போட்டு என்னை கொஞ்சம் மேலே தூக்கிவிடு. ஸ்ரீமத் பாகவதஸ்யாபி ததப்பூஜா பிரயத்னதா கர்த்தவ்யா விதினா பிரீத்தியா தூப தீப சமன்விதா. பாகவதத்தையே உருவாக்கிற பெருமாளுக்கு தூபஹாரத்தி தீபஹாரத்தி மங்களஹாரத்தி, அவருக்கு ஆர்கியம் பாத்தியம் ஆச்சமனீயம் பிரசாத வகைகள் எல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பி. அப்புறம் பிரார்த்தி, ஸ்ரீமத் பாகவதாக்கியாயோன் பிரத்யக்ஷா கிருஷ்ண ஏவகி. இந்த பாகவத புராணம் பிரத்யக்ஷமாக கண்ணனே, அவரே தான் இந்த புராணத்துக்குள்ளே இருக்கார். ஸ்வீகிருத்தோசி மயாநாத முக்தியர்த்தம் பவசாகரே, சம்சார கடல்லேருந்து வெளியில் வர்றதுக்கு அடியேன பகவானே நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனோரதோ மதியோயம் சபல சர்வதாத்வயா நிர்விக்னேனைவ கர்த்தவ்யா தாசோகம் தவகேசவ. உனக்கு தாசனா ஆக்கிக்கோ, எனக்கு எந்த தடங்களும் வராமல் உன்னுடைய கைங்கிரத்தில் நன்னா ஈடுபடுத்துறதுக்கு வை என்று பெருமானிடத்திலே பிரார்த்தித்து கொள்ள வேண்டும். கீர்த்தனம் வைஷ்ணவைஸ்ததா கதாவிராமஹா கர்த்தவ்யா மத்தியானே கடிகாத்வயம். கார்த்தால சூரியோதயத்தின் போது படிக்க ஆரம்பிச்சிடும். மத்தியானத்தில் ரெண்டே ரெண்டு கடிக நாழி, அப்போ மட்டும் விடு, விராமம் விடு, மேலே 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 படித்து கொண்டே இரு. உபோஷ சப்தராத்திரம் வை சக்திச்சிரே சுனியாத்ததா. எவ்வளவு ஆகார வகைகள்லாம் சொல்லிட்டார். பாலில் சமைக்கப்பட்ட ஆகாரம் சாப்பிடணும், ரெண்டு வேளை சாப்பிடாதே, மூணு வேளை கிடையவே கிடையாது, ரெண்டு வேளை மட்டும்தான் சாப்பிடணும். அதுலேயும் ஒரு வேளை பால் சோறாக இருந்ததுன்னா தான் நல்லது. ஒரு வேளை உணவாக இருந்தால் ரொம்ப வசதி. நோபவாசா வரப்ரோக்தா கதா விக்னகரோ யதி நான் உபவாசோ வரப்போக்தா. மொத்தம் பட்டினி கிடக்காதே, கடந்துட்டா படிக்க வராது இல்லையோ, சக்தியே இருக்காதே. கேட்கறதுக்கு அதை விட சக்தி வேணும், சொல்கிறது கூட சொல்லிடலாம். இப்போ நீங்கள் இங்கேயானு பட்னியோட வந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோ, சொல்கிறவரானோ வாயை திறந்து ஏதோ கடை கடக்கடான்னு சொல்லிகிட்டு இருக்கார், தூக்கம் வராது. இப்போ நீங்கள் சாப்பிடாத வேற வந்து வெறுமை கேட்டுருந்தீங்கன்னா வெறுமையே இருந்தாலே தூக்கம் வந்துடும், மயக்க வராது போகிறப்போம். அதனால் வேண்டிய அளவு உணவருந்து விட்டு, ஆனால் தூக்கம் வராத அளவுக்கு உணவருந்து விட்டு அதிகமாக சாப்பிட்டாலும் தூக்கம் வந்துட போகிறது. திதலம் திதலம் மது தைலஞ்ச கரிஷ்டாண்ணம் ததைவச்ச பாவதுஷ்டம் பர்யுஷிதம் ஜஹ்யாநித்யம் கதாவிரதி. இப்படியாய் இன்னென்ன விதிமுறைகளோட ஒருத்தன் படிக்க வேண்டும். இதோ இந்த ஆசனம் வச்சிருக்காளோ இல்லையோ, மதுர கவிகள்னு சீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொல்லுவோம், சிக்கு பலகைன்னு தமிழில் சொல்கிறாளோ இல்லையோ, அதை சீவைஷ்ணவ மரபு பரிபாஷையிலே மதுர கவிகள் வச்சுருக்கியான்னு சொல்லுவாள். நம்மாழ்வாருடைய சிஷ்யர் மதுர கவிகளோ இல்லையோ, ஆழ்வாருடைய பிரபந்தம் திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியை பிடிச்சிக்கணும்னா மதுர கவிகளாக இருக்கணும். அதுக்காக இப்படி குறுக்க ஒரு சட்டமாட்ட ஒரு புத்தகம் வச்சுருப்பாளோ இல்லையோ, அதுக்கு மேலே தான் இதை வச்சுக்கிறோம். அதை முதல்ல தங்கத்தில் பண்ணி படிக்கிறவனுக்கு கொடுங்கிறார். இப்போ இங்கே நான் கொடுக்கணும்னு சொல்ல வரல, இப்போ இருந்தாலும் அவர் தங்கத்தில் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கார். எங்கே வேத வைஷ்ணவ விப்ராணாம் குருவோ விரதினாம் ததா புஸ்தகச்ச பக்துஷ்ச பூஜா காரியாதி பக்திதா. புஸ்தகம் வக்தா ரெண்டு பேருக்கும் நன்கு பூஜை செய்ய வேண்டும். செய்த அனைவரையும் கூப்பிட்டு சக்தௌ பல திரயமிதம் திரயமிதம் ஸ்வர்ணசிம்ஹம் விதாயச்ச ஸ்வர்ணசிம்ஹாசனத்தில் வச்சு கொடு தத்ராஸ்ய புஸ்தகம் ஸ்தாபியம் லிகிதம் லலிதாட்சரம் இத்யுக்த்வாதே மகாத்மான புரோச்சுர் பாகவதீம் கதாம். இப்படியாய் பாகவத கதையினுடைய பெருமை சொல்லப்பட்டது. இதை கேட்கறதுக்காக பிரஹ்லாத பலி உத்தவ பால்குனாதிபிகி விருதா சுரர்ஷித்தம பூஜையச்சதான் திருஷ்டுவா பிரசன்னம் மகதாசனேஹரின் தேச்சக்கிரிரே கீர்த்தனம் அக்ரதஸ்ததா. பிரஹ்லாதன் வந்தாராம், பலி மகாராஜா, அர்ஜுனன், இவர்களோட பகவான் அனைவரும் கேட்பதற்காக வந்தனர். வந்து பாகவத கதை நடந்தது. இறுதியில் இருவரும் எழுந்தனர். அத்தோடே பாகவத மகாத்மியம் முற்று பெற்றது. இனிமே இப்போ பார்க்க வேண்டியது பாகவத புராணத்தினுடைய முதல் ஸ்கந்தத்தில் முதல் அத்தியாயம் ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரச்சார்த்தேஷ்வபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையே முக்கியந்தி யத் சூரையா தேஜோவாரி மிருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி. இதான் ஆரம்ப ஸ்லோகம், பகவத் தியான ஸ்லோகம்னு வைத்துக்கொள்ளலாம். இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட கருத்து, உலகத்தையெல்லாம் படைப்பவர் பிரம்மம், அனைவருக்கும் காரணமாக இருக்கிறார். இப்போ நம்ம மொத்த பேரையும் படைச்சிருக்கார். அதனால் அந்த காரணத்தை தியானித்தியானால் பாபங்கள் விலகும். நம்ம பண்ணியிருக்கிற பாபம் தொலையணும், மோட்சத்துக்கு போகணும்னால் ஜகத்காரணம் யாரோ அவனை தியானம் பண்ணு. காரணந்து தியேயான்னு சாஸ்திரம் சொல்கிறது. காரணம் ஆரோ தியானி, எனக்கு யார் காரணம், எங்கள் அப்பா அம்மா. அப்படி போகாது சுவாமி, என்ன உங்கள் அப்பா அம்மா ஒருத்தருக்கு காரணம், அப்போ அவள் அப்பா அம்மா அஞ்சு பேருக்கு காரணம், அவள் அப்பா அம்மா நாலு பேருக்கு காரணம். இதுபோல் நிறைய பேருக்கு திருத்தராஷ்டம் தான் வச்சுங்களேன்.
நூறு பேர் காரணமும் இல்லையோ? இல்லை இல்லை, அதை விட எனக்கு கதை தெரியும் சுவாமி. ஏற்கனவே சகர சக்கரவர்த்திக்கு 60,000 பிள்ளை நாங்கள் ராமாயணத்தில் கேள்விப்பட்டிருக்கோம். சரி வச்சுங்க, 60,000 அதுக்கு மேலே இல்லையோன்னு. இல்லை 100,000 பிள்ளைகள்னு ஒருத்தர் கேள்விப்பட்ட, சரி வச்சுங்க, 100,000 மேலே இல்லையோ இல்லையோ? ஆக யாரும் இன்னாருக்கு காரணமாக இருக்கலாமே தவிர உலகம் முழுக்க காரணமாக இருக்கவே முடியாது. ஆனால் இங்கே சொல்கிறார், ஜன்மாத்தியஸ்த யதோன்வயாதிதர சார்த்தே ஸ்வபிக்ஞஸ்வராடு. ஜென்மம் முதலானவை, ஜன்ம ஸ்தேம பங்க, படைத்தல் காத்தல் அழித்தல், இது மூன்றும் யாரால் நடக்கிறதோ, யார் ஒருத்தன் உபாதான காரணமாய் நிமித்த காரணமாய் சககாரி காரணமாய் இருக்கிறானோ, உலகனைத்துக்கும் காரணமான அந்த திருமால் அவனை தியானி. அவனை தியானிக்கிறதுனால லாபம், என்னை படைச்சவரோ இல்லையோ? என்னை படைச்சவருக்கு தானே என்னை எதுக்கு படைச்சார்னு தெரியும். அவரை கேட்டால் தானே நான் எதற்காக பிறந்திருக்கேன்னு புரிஞ்சுக்க முடியும். அப்போ காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அவசியம். நமக்கெல்லாம் நம்ம அப்பா அம்மா காரணங்கிறதோடு முடிச்சிடக்கூடாது. இப்போ அதுக்கு மேலே அவருக்கு அவர் தாய் தந்தை, அவருக்கு அவர் தாய் தந்தை, அவருக்கு மேல் அதை போல் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் யார் பெற்றோர், எல்லாருக்கும் யார் காரணம்? ஒருத்தரே ஒருத்தர் பகவான் பிரம்மன் தான் அனைவருக்கும் காரணம். சதேவ சோம்மேத மக்ர ஆசீத் ஏகமேவ அத்வித்தீயம்னு உபநிஷத்து சொல்கிறது இல்லையோ? உலகத்தையெல்லாம் முதல்ல படைக்கணும்னு ஆசைப்பட்டார், படைத்திருக்கிறார். அவருக்கு ஒரு காரணம் உண்டோ? இப்போ எனக்கு எங்கள் அப்பா அம்மா காரணம்னா அவருக்கு தாத்தா பாட்டி காரணம். அதை போல் எல்லாருக்கும் பகவான் காரணம்னா அவருக்கு ஒரு காரணம் இருக்கோன்னு இருக்கக்கூடாது. தான் நிஷ்காரணம், தனக்கொரு காரணம் இல்லாதவன். அனைவருக்கும் காரணமாக இருக்கார், தனக்கொரு காரணம் இல்லாதவராக இருக்கார். அதை விட முக்கியம், எங்கள் அப்பா அம்மா நான் பார்த்துருக்கேனே, அவளை எனக்கு தெரியுமே, நான் இப்போ இங்கே உட்காண்ட்ருக்கேன், அப்போ இதில் உட்காண்ட்ருக்கேன்னு எனக்கு தெரியறது இல்லையோ? அதை போல் பகவான் என்னை படைத்தார்னு தெரியல பாருங்கோ, அதுதான் அற்புத காரணம்னுவா. கண்ணுக்கு தெரியாத காரணம், ஒரு தொன்னையில் நெய் இருக்குன்னா நெய்யை தொன்னை தாங்கிறதுன்னு தெரியறது. ஆனால் இப்போ பிரம்மன் நம்மளை தாங்கிட்டு இருக்கா நமக்கு தெரியவே இல்லையே. ஏன் தெரியல? ஏன் தெரியலனா பாலுக்குள்ளே நெய் இருக்குன்னு பார்த்தா தெரியலையே, கரும்புக்குள்ளே சர்க்கரை இருக்குதுன்னு பார்த்தா தெரியலையே. ஆனால் அதை ஆலையில் போட்டு சக்கையாக பிடிஞ்சி எடுத்தத்தானே தெரியறது. அதை போல் இது எல்லா இடத்துலையும் படைச்ச பிரம்மம் இருக்காருன்னு பார்த்தா தெரியாது, தியானிச்சா தான் தெரியும். மெது மெதுவாக தியானிக்க தியானிக்க நம்ம நெருக்கத்தில் போய் பெருமாளை பிடிச்சிடுறோம். அப்போ அது வரைக்கும் இது தெரிய வராது, பாலுக்குள்ளே நெய் இருக்கிறது தெரியாது. ஆனால் காய்ச்சி உரகுத்தி கடைஞ்சோன்னா தெரியும், அரணிக்கட்டைக்குள்ளே நெருப்பு இருக்கிறது தெரியாது, தேய்ச்சோன்னா தானே தெரிய வந்துடும். அதை போல் பிரம்மம் எல்லாத்தையும் படைக்கிறார்னு பார்த்தா தெரியாது, மெதுவாக மெதுவாக தியானித்தோம்னா தான் தெரிய வரும். ஆத்மாவாரே திரட்டவியோ ஸ்ரோதவியோ மந்தவியா நிதித்தியாசித்தவியான்னு சொல்கிறாள் இல்லையோ? நைமிஷே அனுமிஷ க்ஷேத்ரே ரிஷய சௌனகாதய சத்திரம் ஸ்வர்காய லோகாய சஹஸ்ர சமமாசதா. நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்திலே பௌராணிகர் முதலான அனைவரும் கூடியிருந்தனர். அப்போ சூத பௌராணிகரை பார்த்து சௌனகர் முதலானவர்கள்லாம் கேட்கிறார், எங்களுக்கு ஹரியனுடைய அவதாரத்தை பற்றி சொல்லணும், அவருடைய சேட்டித்தத்தை பற்றி சொல்லணும், அவர் எதற்காக நம்மளை படைக்கிறாருங்கிறத பற்றி சொல்லணும். தஸ்ய கர்மாணி உதாராணி பரிகீதானி சூரிபிகி அதாக்கியாகி ஹரே தீமன்னு அவதார கதா சுபாக. ஹரியனுடைய அவதார கதைகளை சொல்லுங்கோ. 25 அவதாரம் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ. என்ன சுவாமி தசாவதாரம் தானே என்ன? அதெல்லாம் இல்லை, நாம் நினச்சிருக்கிறது தசாவதாரம்ட்டு. சுகர் 25 சொல்லிவிட்டு நான் சொல்லாதது தான் அதிகம்னுட்டார். நான் சொன்னேன் 25, அதுக்குன்னு 25 நினச்சிக்காதே, நான் சொல்லாத கதைகள் தான் இன்னும் அதிகமாக இருக்குது. இந்த கதையை கேட்டாலோ, கதையை நன்கு சிரவணம் பண்ணாலோ பாடினாலோ, அதனால் எத்தனை பேருமே வாசுதேவே பகவதி பக்தியோகா பிரயோஜிதா ஜனயத்யாசு வைராக்கியம் ஞானஞ்ச யதஹைதுகம். இந்த பாகவதத்தை படிக்க பகவான் வாசுதேவரிடத்தில் அஹைதுகமான பிரீதி, காரணத்தை பற்றி வாராத வைபவம் நமக்கு ஏற்படுறது. நஷ்டப்பிராயேஷ்வபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா. பாகவதத்தை படிக்கிறதோ பாகவதர்களுக்கு சேவை செய்வதோ பெருமானை வணங்குவதை காட்டிலும் நமக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும். ஏவம் பிரசன்ன மனசா பகவத் பக்தி யோகியதா பகவத் தத்துவ விஜானம் முக்தசங்கச ஜாயதே. இதை கேட்க கேட்க பகவானை பற்றின ஞானம் விஜானம் பக்தி ஆகியவை பிறக்கும். ஏனெனில் வேதங்களெல்லாம் வாசுதேவனை பற்றி சொல்கிறது, இதிகாச புராணங்களெல்லாம் அவனை பற்றி தான் சொல்லும். வாசுதேவ பரா வேதாக, வாசுதேவ பரா மகாக, வாசுதேவ பரா யோகாக, வாசுதேவ பரா கிரியாக. நாம் செய்கிற அனைத்து கர்மங்கள், நாம் செய்யும் தியானம், நாம் செய்கிற யாக யஜம், நாம் உண்ணும் உணவு, சொல்கிற வேதங்கள்,
அனைத்தும் அவனை நோக்கித்தான் இருக்கும். அடுத்தது சுருக்கமாக பெருமாளுடைய அவதாரங்களை எல்லாம் இங்கே கூறிக்கொள்ளுகிறார். அது அடுத்த ஸ்கந்தம் வரைச்சே விளக்கமாக சொல்கிறேன். வியாசர் நாரதர் இருவரும் பேசிக்கொண்டு, நாரதர் தன் முன்கதையை சொல்லி ஆச்சரியப்படுத்துகிறார். வியாசரும் நாரதரும் பேசின்னு இருக்கா. நாரதர் சொல்ல, நாரதர் தெரியுமோ, இதோ இந்த மகதிங்கிற வீணையை வச்சு மீட்டின்ட்டுருக்கேனே, இதெல்லாம் இதனால் கிடைச்சதே இல்லை. நான் நான்காவது வருணத்தில் தான் முன்னாடி எங்கள் அம்மா பிறந்திருந்தா, அவளுக்கு தான் நான் பிள்ளையாக பிறந்தேன். அவ திடீர்னு நான் அஞ்சு வயசாக இருக்கிறச்சே பாம்பு கடிச்சு போயிட்டா. சரி, இதுதான் நமக்கு போட்டிருக்கிறது போல் இருக்குது. நான் கிளம்பி வடதேசத்து யாத்திரை போயிட்டேன். அங்கே ரிஷிகளெல்லாம் கூட்டமாக ஒரு இடத்துல இருந்தா. நான் வாசலில் உட்காந்து அவள் ஒத்தருக்கொத்தர் சத்விஷயத்தை பேசிக்கிறத காதார கேட்டுருப்பேன். கேட்டு 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 எனக்கு இந்த பிறவி கிடச்சிட்டு தெரியுமோ. நான் ஒன்று நாரதராக வெறுமை இன்னமும் பண்ணினேன்னா நினச்சிக்க வேண்டாம். இப்போ அவள்லாம் பேசின்றிருந்த கதையை காதார கேட்டேன். கேட்டதுனால எனக்கு இவ்வளோ பெரிய பாக்கியம் கிடச்சிருக்கு. அதற்கப்புறம் பிரம்மாவுக்கு புத்திரனாக பிறந்தேன். இந்த வீணையை மீட்டி கொண்டு தேவரிஷிங்கிற பேரோடே பகவான் நாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். இதுதான் என்னுடைய முன்னாடி இருக்கிற கதை. அதனால் எப்படி பிறந்தோம் வளர்ந்தோங்கிறது முக்கியமல்ல, அவனுடைய அருளை பெற்றோமா, சத்துக்களுடைய வார்த்தையை உபதேசமாக கேட்டுண்டமா, அது கேட்டாலே நமக்கு நன்மை கிடைக்கும் என்று நாரதருடைய முன்ஜென்ம கதை சொல்லப்பட்டது. அதுக்கு அடுத்தது பரீட்சித்து மகாராஜா அவனுடைய சரித்திரத்தை சுருக்கமாக சொல்கிறார். என்னவெனில், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இப்போது அர்ஜுனன் சுபத்ரா கல்யாணம் நடந்தது. அபிமன்யு பிறந்தான். அபிமன்யுவுக்கும் உத்தரைக்கும் கல்யாணம் நடந்தது. உத்தரே கர்ப்பந்தரித்தாள். அவள் இந்த கர்ப்பத்தில் தான் பரீட்சித்து இருக்கிறான். திரௌணின்னு கேள்விப்பட்டிருப்பில், அஸ்வத்தாமா துரோணாச்சாரியுடைய பிள்ளை. அவன் என்னமோ துரியோதனனுக்கு செஞ்சோற்று கடனை கழிக்கணும்னு தப்பான ஒரு சங்கல்பத்தை வச்சுனுட்டான். அதனால் துரியோதனன் போனப்புறமும் இவனுக்கு எதாவது நல்லது பண்ணணும்னுட்டு அவன் மடுவில் போய் ஒளிஞ்சின்னு இருந்தானோ இல்லையோ. அப்புறம் தானே பீமசேனன் வந்தான், அடித்தான், இடுப்புக்கு கீழே அடித்து உடைச்சிட்டான். அந்த சமயம் இவர் கிருபாச்சாரியரை கூட்டி கொண்டு பாண்டவர்கள் எல்லாரும் எங்கே படுத்துன்னு இருந்தாலோ அந்த இடத்துக்கு வருகிறான். எல்லாரும் தூங்கின்றிருக்கா, உப பாண்டவர்கள் தூங்கின்றிருக்கா. அவர்கள் பேரில் அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி தூக்கத்தோட தூக்கமாக குழந்தைகளை கொண்டுடுவோம் என்ற கெட்ட எண்ணத்தோடு அஸ்வத்தாமா பானப்பிரயோகம் பண்ணுறார். எல்லாரும் தூங்கிட்டு இருந்தவாள்லாம் போயிட்டா. அப்போ கர்ப்பத்தில் பரீட்சித்து இருந்தாரோ இல்லையோ, பாண்டவர்களுடைய குலம் முழுக்க நாசமானம்னு சொல்லிட்டு அவன் அம்ப விட்டான். அப்படின்னு அந்த குலத்தில் ஒன்று தானே இந்த கர்ப்பமும். அதனால் கர்ப்பத்துக்குள்ளே போய் கலக்கிறதுக்கு ஆரம்பிச்சுது. அப்போ தான் திரௌபதியும் உத்தரையும் பெருமானிடத்திலே சரணாதி பண்ணுறா. குந்தி தேவி பண்ணுறா, திரௌபதி பண்ணுறா, உத்தர சரணாதி பண்ணுறா. என்ன வேணும்னு கண்ணன் கேட்கிறார். கர்ப்பத்தை கலக்கிறது, நீ தான் எப்படியானு காப்பாற்றி கொடுத்தாகணும். கண்ணன் உடனே தன் சங்க சக்கரத்தை தரிச்சுண்டு கர்ப்பத்துக்குள்ளே போகிறார். போய் சுற்றி சுற்றி இருந்து அந்த குழந்தையை நன்னா காப்பாற்றி விட்டார். அது காப்பாற்றினாலும் வெளியில் வந்து விளரிச்சே அது கல் போல கறிக்கட்டையாட்டம் விழுந்து. மறுபடியும் பெருமாள் தன் திருவடியால் அந்த குழந்தையை தீண்டி பிரதிஜை பண்ணுறார். எதிமே பிரம்மசரியம் சியாத் சத்தியஞ்ச அவ்வியாகதம் மை தேன ஜீவத்து பாலகா. நான் பிரம்மச்சாரிங்கிறது உண்மையாக இருக்கும்னால், பொய்யே பேசாதவன்கிறது உண்மையாக இருக்கும்னா குழந்தை எழுந்திருக்கட்டும்னார். நமக்கு கண்ணங்கிட்ட இந்த ரெண்டை பற்றி தான் சந்தேகமே. இவர் பிரம்மச்சாரியா? 16,100 பேரை கல்யாணம் பண்ணிருக்கார், இவர் எங்கே பிரம்மச்சாரி? இவர் பொய்யே சொல்லாதவரா? ஏலா பொய்கள் உரைப்பானே இங்கேயே போத கண்டீரேன்னு ஆண்டாள் சொன்னதே பொய் சொல்கிறதுல சாமர்த்தியமே கண்ணனுக்கு தான் விட்டு. அவளே சொல்லியிருக்கிறச்சே இது எங்கேயானு தப்பாக போயிருக்குமா? அந்த மாதிரி நினைக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் இது சாட்சி. இப்போது பிரம்மச்சாரின்னா நிச்சயமாக பிரம்மச்சாரி. கண்ணனுக்கு சரீர சம்பந்தம் எந்த பெண்ணோடும் கிடையாது. ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கிற சம்பந்தம் தான் அவருக்கே தவிர. யோசிச்சு பாருங்களேன், அந்த ஊரில் கண்ணன் இருக்கிறச்சே அவருக்கு 8, பெண் குழந்தைகளுக்கு 5. 8 ஆனால் 5 குழந்தையும் என்ன இப்போ பரிமாறிக்க முடியும்? ஒருத்தருக்கொத்தர் பேசத்தான் முடியும். ஆத்ம பரமாத்மா அனுபவங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கண்ணன் திருவடியால் தொட்டார், குழந்தை உயிர் பெற்றெழுந்தது. அவர்கள் அதுக்கு பண்ணின பிரார்த்தனை தான் இப்போ நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஸ்லோகமே முக்கியம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹ. கண்ணனே, வாசுதேவனே, தேவகியின் மைந்தனே, நந்தகோப குமாரனே, கோவிந்தனே, அனைவரையும் காப்பவரே, உனக்கு வணக்கம். நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கரையே. தாமரை இதழ்களோடே, தாமரை கண்களோடே, தாமரை கைகளோடே, தாமரை போன்ற திருவடிகளோடு இருப்பவனே, யதா ரிஷிகேஷ கலேன தேவகி கம்சேன ருத்னாச்சிதிரம் சுச்சார்பிதா விமோசிதாஹம் ச மகாத்மஜா விபோ த்வயைவ நாதேன முகுர் விபத்கணாத் விபதசந்து நஸ்வத் தத்ர தத்ர ஜகத்குரோ.
ஜகத்துக்கே குருவான கண்ணனே எனக்கு கொஞ்சம் எப்பவும் ஆபத்து இருக்கும்படி பண்ணுன்னா குந்தி. ஆபத்து போக்குன்னு தானே நம்மளாம் கேட்போம். எனக்கு ஆபத்து இருக்கும்னு சொல்கிறாள் என்னால், ஆபத்து போயிட்டால் உன்னை மறந்து போயிடுவேன், ஆபத்துக்கு இருக்கிற வரைக்கும் தான் உன்னை ஞாபகம் வச்சுப்பேன், அதனால் நீ எப்போவுமே எனக்கு கொஞ்சம் ஆபத்து இருக்கிறாப்பிலேயே பார்த்துக்கோ. நம்மளே அப்படித்தான், எதான வம்பு வந்ததுன்னா கோவிலுக்கு கிடுகிடுன்னு ஓடுவோம். இது இது பிரதட்சணம் ஒரு 108 பிரதட்சணம், 108 வடமாலை கல்யாண உற்சவம் எல்லாம் பண்ணிடுவோம். ஆபத்து தீர்ந்து போனோடனே சொல்லிக்கவே மட்டும் வீட்டுக்கு வந்துடுவோம். பெருமாள் யோசிச்சுருப்பார், இப்போ தான் வடைக்கு பாத்திரம் வேறு வந்து வாங்கிட்டு போனால் அது கூட திருப்பி கொடுக்கல, அவன் சொல்லவே இல்லையேண்ணா, அடுத்து வேலையாயிடுத்தோ இல்லையோ, வேலையாயிடுத்துனா திரும்பி பார்க்க மாட்டோம். அப்போ ஆபத்து இருந்துகிட்டே இருந்தால் பெருமாளை பார்ப்போமோ இல்லையோ. அதைத்தான் அவள் பிரார்த்தித்தாள், மன்னேத்வாம் காலம் ஈசானம் அநாதினதனம் விபும் சமம் சரந்தம் சர்வத்திர பூதானாம் என் மித கலிகி. அப்பேற்பட்ட தேவரீர் தான் இந்த குழந்தையை ரட்சிக்க வேணும்னு பிரார்த்திக்க பெருமானும் ரட்சித்து கொடுத்தார். இது பரீட்சித்து உயிர் பெற்று எழுந்து வந்ததனுடைய சரித்திரம். பரீட்சித்து வந்தார், ராஜா வாழ்ட்டார், அதுக்கப்புறம் நடந்தது தான் இப்போ முக்கியம். ஓர் நாள் பரீட்சித்து தன் கையில் வில்லை எடுத்து கொண்டு வேட்டைக்காக போகிறார். அவர் ராஜா ஆகிட்டார், இப்போ ராஜா ஆகி வில்லுக்காக வேட்டையோடு போயிருக்கார். போகிறச்சே ஏதோ ஒரு தாகம், இங்கான ஒரு ஆசிரமத்தில் ஏதானு கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக ஒதுங்கி பார்த்தார். அந்த ஆசிரமத்தில் ஒரு ரிஷி இருந்தார், அவர் எங்கோ தியானத்தில் ஈடுபட்டிருந்தார். இந்த ராஜா வந்தத்தை அவர் பார்க்கவே இல்லை, அதனால் ராஜாவுக்கு நம்மளை அவமரியாதை பண்ணிட்டான்னு நினச்சி கீழே ஒரு சத்த பாம்பு கிடஞ்சிது, அதை தன் வில்லோட நுனியால் எடுத்தான் அந்த ரிஷியினுடைய கழுத்தில் போட்டான். அவரை பெருசாக அவமரியாதை படுத்திவிட்டதான் இவனுக்கு எண்ணம். அவரை அதை பற்றி திரும்பி கூட பார்க்கல, இப்போ அவரை அவமரியாதைப்படுத்திட்டோம்னு நினச்சிருந்து இவன் போயிட்டான். அவர் கவலைப்படலை. கொஞ்ச நாள் கழித்து ரிஷியனுடைய பிள்ளை வந்தான், சிருங்கி அப்படி ரிஷிகுமாரர். அவர் வந்து தங்கள் அப்பாவுக்கு அவமரியாதைன்னு தெரிஞ்சுன்னு ஒரே கோபம். 7வது நாள் தக்ஷகங்கிற பாம்பு கடித்து ராஜா பரீட்சித்து இறந்தே போவான் அப்படின்னு சாபமிட்டான். அதுலேருந்து தான் 7 கணக்கு வந்தது. இப்போ 7வது நாள் பாம்பு கடித்து அவன் போயிட போகிறான். இந்த செய்தி பரீட்சித்தினுடைய காதுக்கும் போச்சு. அவன் ஏற்கனவே மனம் வந்து போயிட்டான், நான் ஏன் தான் இந்த பிராமண ரிஷிக்கிட்ட இப்படி தப்பி பண்ணேனோன்னு, ஏதோ தப்பாக எடுத்ததுன்னு இவன் நினைக்கிறான். ரிஷி எழுந்திருந்து பார்த்துட்டு, என்ன பிள்ளை நம்மளாம் பிராமணர்கள் இல்லையா, இதை போல் கோபம் கூடுமா, ராஜாங்கிறது பகவானுக்கு பிரதிநிதி இல்லையா அப்படின்னு அவரை பார்த்து நீ இப்படி தப்பாக நினச்சிடக்கூடாது, பொறுமை வேணும், கோபப்படக்கூடாது. என்ன இப்போ இந்த பாம்பு என் கழுத்தில் இருந்துட்டா, அது ஒரு பாம்பு இது ஒரு பாம்புன்னு அவர், கீழே கிடக்கிறது ஒரு சத்த பாம்பு, இந்த உடம்பு நம்ம கூடவே இருக்க, இது அதை விட பெரிய பாம்பு, அதுவானும் பாம்பு கடித்தா விஷம்னு சொல்லி கொடுத்துருது. ஆனால் மனுஷன் பக்கத்துலேயே உட்காண்டிருப்பான், எப்படி இருக்கிறவன்னு கண்டே பிடிக்க முடியாது, அவன் விஷமாக அமிர்தமானு தெரியவே தெரியாது, கடைசி வரைக்கும் ஏமாத்திடுறானோ இல்லையோ, பாம்பே தேவையில்லைன்னு அவர், அதுவான விஷம்னு சொல்லி கொடுத்து இவன் நல்ல அமிர்தமாட்டம் இருந்துட்டு விஷமாட்டம் நடக்கிறான், ஏன் பாம்பை போய் நொந்துக்கிறே என்று இவர் சொல்கிறார். இருந்தாலும் கொடுத்த சாபம் சாபந்தானே. கடைசியில் சென்ற பரீட்சித்து யோசிக்கிறான், நாம் இப்படியே இழந்து பட வேண்டிதானா, பண்ண தப்பு பண்ணத்தானா, நமக்கு எதானு சாப விமோசனம் உண்டா, ஏது கிடைக்க போகிறதோ நாம் கவலைப்பட்டுட்டே இருக்கான். அந்த சமயத்தில் தான் சுக்காச்சாரியர் அவன் அமர்ந்த இடத்துக்கு வந்தார். என்ன கவலையோடு இருக்கேன்னு கேட்டார். எனக்கு இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சிடாகணும், இப்போ இருக்கிறது 7 தான், அதுக்குள்ளே என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ, என்னென்ன பார்க்கணுமோ, என்னென்ன கேட்கணுமோ எல்லாத்தையும் கேட்கணும்னா. அவர் பதில், கவலைப்படாதே, உனக்கு 7 இருக்குது, அதுக்குள்ளே எல்லாத்தையுமே சொல்லிடுவேன்னு விட்டார். இவன் சொன்னது 7 தானே இருக்குன்னா, அவர் சொன்ன 7 இருக்கா, பிரம்மத்தை அடையிறதுக்கு ரொம்ப அதிகம் வேணும்னு நினச்சா நிமிஷப்போதில் போயிடலாம், அதனால் நீ அடைஞ்சிடுவே கவலைப்படாதேன்னு பாகவத புராணத்தை முழுக்க உபதேசிச்சிருக்கார். இது ஒரு பக்கம் சரித்திரம் ஞாபகம் வச்சுங்கோ. இப்போ இன்னொரு சரித்திரம் இப்போ பார்க்க வேண்டியது, கலியை பரீட்சித்து மகாராஜா நலிந்தான். இந்த கலி கட்டம் கொடுக்குறது சொல்லியும், தன் நாட்டில் கலியே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஓட ஓட பரீட்சித்து விரட்டின்னு போகிறான். அப்போ நடந்த ஒரு சரித்திரம் சொல்கிறார், விருஷம் மிருணால ஸ்வரலம் மேகந்திமிவ வித்யுதம் வேப்பமானம் பதேன ஏகேன சீதந்தம் தாடித்தம் காம்ச தர்மதுகாம் தீனாம் பிருஷம் அபகதாம் விவத்சாம் சாஸ்ருவதனாம் க்ஷாமாம் யவசமிச்சிதாம். ஒரு இடத்துல பரீட்சித்து போயின்ட்டுருக்கிறச்சே, இது ஒரு பசுமாடு அது ஒரு காளமாடு, 2 நின்றுருக்கு, நடுவில் ஆரோத்த அழகாக அலங்காரம் பண்ணிட்டு வந்து, யாரோ அவன் ஆரோத்த அழகாக அலங்காரம் பண்ணிட்டு வேணும் இந்த பசுவை போட்டு அடிக்கிறான், காளையை போட்டு அடிக்கிறான். அதை பார்த்து பரீட்சித்து கேட்டார், ஏன் இப்படி அடிக்கிறாம, ஒன்றுக்கு ஒன்று அழுதுண்டே சொல்லித்திப்போ, இதில் ஆண் மாடு காள மாடு தான் தர்மம், பெண் மாடு பசு மாடு தான் பூமி, பூமி தர்மம், இவா 2 தான் யாரோத்த வந்து அடிக்கிறான். இப்போ என்ன ஆயிடுத்துன்னால், அந்த மாடு நின்றுட்டு பாருங்கோ, அதுக்கு 4 இல்லை, அதுக்கு கால் காலாக குறைஞ்சின்னு வந்து இப்போ ஒத்த காலில் நின்றுது, அது ஏற்கனவே 4 இருந்து தான்,
கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், நாலு யுகமும் இல்லையோ. அதிலே கலி முதல் யுகத்தில் நாலு காலோட தர்மம் இருந்து தான், தபா, சௌச்சம், தயா, சத்தியம், இது பாதாக கிருத்தே கிருத்தாக, தபஸ், சௌச்சம், தயா, சத்தியம். தபஸ்ன்னா தவம், சௌச்சம்னால் சுத்தமாக இருக்கிறது, உடம்பு சுத்தமாக இருக்கணும், மனசு சுத்தமாக இருக்கணும், ஆத்மா சுத்தமாக இருக்கணும். சத்தியம் உண்மை பேசுதல், தயா எல்லாருக்கும் அன்போடு இருத்தல், கருணையோடு இருத்தல். தபௌச்சம் தயா சத்தியம் இது பாதாக கிருத்தே கிருத்தாக. இது முதல் யுகம் முடியும், ஒரு கால் போயிடும், ரெண்டாவது யுகம் ரெண்டு கால் போயிடும், மூணாவது யுகம் மூணு கால் போயிடும், நாலாவது யுகம் ஆரம்பம் இந்த கலியுகத்தில் ஒரு காலோட நின்றுருக்குமா, அது அதை போல தான் மாடு ஒரு காலில் இருக்குது, எட்டு எட்டு யாரோத்தன் உதச்சின்றிருக்கான், அப்போ தான் இவனுக்கு தோணித்து என்ன இந்த மாதிரி நீ உதச்சின்றிருக்கே, ஏன் இது தர்மம் மகிம் செய்வ சாந்தயித்வா மகாரதா ந வர்த்தித்தவ்யம் பவதா கதஞ்சன க்ஷேத்ரே மதியே தம தர்ம பந்து. கலிதான் இத்தனைக்கும் காரணம்னு புரிஞ்சின்ற ராஜா, கலியுகத்தை என் நாட்டில் இனிமேல் நான் இருக்க விட்டவே போகிறதில்லை, கலியே ஓடு என்று துரத்த ஆரம்பித்தான். கலி திருப்பி கேட்டது, என்ன எது கோவிச்சுக்கிறேன், கிருதயுகத்தை த்ரேதாயுகத்தை துவாபரயுகத்தை படைத்த அதே கடவுள் தான் என்னையும் படைச்சிருக்கார், என்ன குத்தம் சொல்லாதே, வேணும்னா உங்கள் மக்களை எங்கிட்டேருந்து காப்பாற்றிக்கோனுது. அப்போ பரீட்சத்து கேட்குறான், நான் ஒன்று செய்கிறேன், உனக்குன்னு ஒரு இடம் கொடுத்துட்றேன், நீ அங்கே போயிடு, அங்கே இருந்துட்டு அங்கே என் மக்கள் வராதபடி நான் பார்த்துக்கிறேன், உங்கள்கிட்டேருந்து நான் காப்பாற்றி விடுறேன். ததா அனுதம் தியூதம் பானம் ஸ்திரியசூனா எத்திர அதர்மச்சதுர்விதா புனச்ச யாச்சமானாய ஜாதரூப மதாத் பிரபு தத்தோன்றுதம் மதம் காமம் ரஜோ வைரஞ்ச பஞ்சமம். நன்னா இதை மட்டும் கேட்டுங்கோ, இன்றைக்கி இது ரொம்ப முக்கியம், இது ஒரு பத்து இடத்த சொல்லப்போகிற இருப்போம், அந்த பத்து இடத்துங்கிட்டே நம்ம போகப்படாது, போனால் கலிப்படுத்தும், அதுங்கிட்ட போகலைன்னா நம்ம கலியுகத்திலே இருந்தால் கூட நம்மளது ஒன்றும் பண்ணவே பண்ணாது. முதல்ல அஞ்சு இடம் கொடுக்குறார், தியூதம் சொக்கட்டான் ஆட்டம் ஆடுறமோ இல்லையோ, சதுரங்க ஆட்டம் சொக்கட்ட ஆட்டம் அந்த ஆட்டம், பானம் குடித்தல் எங்கே குடிக்கிறோமோ அங்கே, ஸ்திரீயாக பெண்கள் எங்கே அவமரியாதைப்படுத்தப்படுறாளோ வதை பண்ணப்படுறாளோ அங்கே, சூனா பிராணிகள் எங்கே வதை பண்ணப்படுகிறதோ அங்கே, எத்தனை அதர்ம சதுர்விதா. இந்த நாலு இடத்துல கலியே நீ இருந்துக்கோ, என் நாட்டில் இந்த நாலு இடத்த உனக்கு தரேன்னா கலி நன்னா வாங்கி வச்சுனுட்டு, நான் எவ்வளவு பெருமன் தெரியுமோ, எனக்கு போய் இந்த சின்னதாக நாலு உள்ளு கொடுத்துருக்கியே போராதுன்னுது. ஓ, இதுக்குன்னு இடம் வேறு நிறையா கொடுக்கணும் போல் இருக்குது, இந்த நாலு இடம் போராது, சரி கொடுக்குறேன். ஜாதரூபமதாத் பிரபு, எந்த இடத்துல தங்கத்தில் பேராசை இருக்கோ கலி இருக்கும் விட்டார். பாரத தேசம்தான் அதிகப்படியாக தங்கம் இறக்குமதி பண்ணுற நாடுன்னு இப்போ தான் வந்தது, அதுவும் செய்தித்தாளில் போட்டிருக்கா. பாகவத புராணத்தை எடுத்தால் தங்கத்தில் அதிக ஆசை இருந்ததுன்னா கலி இருப்பாருங்கிறார். இப்போ இந்த ரெண்டு சேர்த்து பார்த்தா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. இப்போ நம்ம இதுக்கு இப்போ நிறையா இறக்குமதி பண்ணுற நாடாக இருக்கணும், தங்கத்தில் ஆசை வேண்டாமே, பெருமானுடைய திருவடியே தங்கமாட்டம் இருக்கிறச்சே, அது வேண்டாம் இல்லையோ, வேணும், தாலிக்கு தங்கம் வேணும், வேண்டியதுக்கு தங்கம் வேணும், அதுக்கு அப்படியே போட்டுன்னு இருந்தால் அவருக்கு தான் அழகாக இருக்கும், நமக்கு அது நல்லா இருக்காது. நம்ம என்ன அலங்காரம் பண்ணிட்டாலும் இதுவும் ஆபரணத்தால் அழகு வருமானு ஆசைப்படுறோம், ஆனால் பெருமாளுக்கு ஆபரணத்துக்கு அழகு வரும், அவருக்கு மேலே சாத்திட்டோன்னு வச்சுங்க, ஆபரணத்துக்கே அழகு கொடுக்கும் பெருமாள். நாம் ஆபரணத்தை போட்டுண்டு கண்ணாடி முன்னாடி போன முன்னாடி விட அழகாக இருக்குமா, முன்னாடி விட அழகாக பார்த்துன்னு பார்த்தா பயமாக இருக்கும், அதனால் கண்ணாடி முட்கார் நிற்கிறதையும் விட்டுடுவோம், அழகு அவருக்கு தான் அழகு. ஜாதரூபம் இருக்கிறதுல தங்கத்தில் விருப்பத்தை குறைச்சிப்போம். ததா அனிருத்தம் மதம் காமம் ரஜோ வைரஞ்ச பஞ்சமம். அனிருத்தம் பொய் பேசுகிற இடம், மதம் ரொம்ப கர்வத்தோடு இருக்கிற இடம், காமம் பேராசை, ரஜஹா வைரம் கோபம், ரஜசு கோபம், வைரம் விரோதம் வெறுப்பு, ஒத்தர ஒத்தர் விரோதியாக நினைக்கிறது. இந்த அஞ்சு இடம், அஞ்சு அஞ்சும் பத்து இடம் கொடுத்துட்டார், இந்த பத்து இடத்துல தான் கலி இருப்பார். நீங்கள் இந்த பத்துக்கிட்ட போகாதிருங்கோ கலியுகத்திலே வாழ்ந்தால் கூட கலிப்படுத்தாது. நம்ம இதைத்தான் இப்போ எல்லோரும் புரிஞ்சுக்கணும். இப்போ இப்போ இதுங்கிட்ட யாரானு போரிடலான்னு கொஞ்சம் சட்டுன்னு பார்த்துங்க, தியூதம் சொக்கட்டான ஆடுற இடம், ஏதானோ தப்பான ஆட்டம் ஆடுற இடம், பானம் குடி கல் இருக்கிற இடம், ஸ்திரீயாக பெண்களை எதானு நம்ம வீட்லேயோ எங்கேயோ தெரிஞ்சவாளோ எதானு அவமரியாதைப்படுத்துகிறாளோ, சூனா பிராணி வதை எக்காரணம் கொண்டு நம்ம பங்கு கொள்ளவே கூடாது, அது அசைவ உணவு தான். நாம் சைவ உணவு அசைவ உணவுன்னு சொல்கிறோம், சைவ உணவு தான் சாப்பிட்ணும், அசைவ சாப்பிட போனோம்னாலே பிராணி வதை வந்துடுறதே. சாமி இப்போ என்ன பண்ண சொல்கிறீர் நீர், நாங்கள் எல்லாரையும் விட்டுட சொல்கிறீங்களாண்ணா? ஆமாம், விட்டுட தான் சொல்கிறேன், அதனால் என்ன தப்பு? இப்போ என்ன, ஏதோ ஒரு ஒரு பிராணி கஷ்டப்படுறது, அதை போய் வெட்டுறச்சு அதன் தாயார் எவ்வளோ வருத்தப்பட்டிருக்கோம். இப்போ நம்ம குழந்தைய யாரானு அடித்தா நம்ம பார்த்துட்டு இருக்குமா, அதை போல் ஒரு கண்ணுக்குட்டியை போட்டு அடிக்க போகிறச்சே, ஆட்டுக்குட்டி அடிக்க போகிறச்சே, அந்த ஆட்டு அம்மா என்ன பண்ணும், அது பார்த்து எவ்வளோ வருத்தப்படும். இதைத்தான் பீஷ்மாச்சாரியர்
உபதேசித்தாரோ இல்லையோ, தர்மபுத்திரனுக்கு சாந்தி பர்வத்தில் உபதேசித்தார், வேண்டாம் நீ சாப்பிடவே சாப்பிடாதே, க்ஷத்திரியர்கள் வைசியர்கள்லாம் என்னமோ சாப்பிடலாம்ங்கிறாப்பில் பேசிக்கிறா, அவசியமே இல்லைன்னு விட்டாரோ. மேலும் கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல காய்கறி உணவு சாப்பிட்றது தான் சத்த குணத்தை வளர்க்கும். ஏன் பாருங்க, ஏற்கனவே இருக்கிற யுகத்திலெல்லாம் அவர்கள் ஏதானு தப்பு நடந்துட்டால் கூட பிராயச்சித்தம் பண்ணுறதுக்கு தெம்பு இருந்தது. இப்போ எங்கே இருக்குது நம்மக்கிட்ட? இப்போ அதெல்லாம் பண்ணவே முடியாது. லட்சம் காயத்ரி பண்ணு, 12 நாள் உபவாசம் இருந்தான் சுவாமின்னு ஓடியே போடுவோம். அதுக்கெல்லாம் இப்போ நமக்கு சக்தியே கிடையாது. எப்போ பிராயச்சித்தம் பண்ணுறதுக்கு சக்தி குறைஞ்சி போடுத்தோ அப்போ தப்பு பண்ணுற சக்தியும் கூடாது. தப்பையே தவிர்த்தா தான் பிராயச்சித்தத்தை தவிர்க்கலாம். அதனால் கலியுகத்தினுடைய சட்டத்திட்டம் வேறு, இது முன்யுகத்தினுடைய சட்டத்திட்டமே வேறு. நம்ம உணவு வகைகளை ரொம்ப கட்டுப்பாட்டாக இருக்கணும். குடி கூடாது, பிராணி வதை கூடாது, தங்கத்தில் அதிக ஆசை கூடாது, பொய் பேசுகிற இடமோ, கர்வத்தோடு இருந்தாலோ, பேராசை இருந்தாலோ, கோபம் இருந்தாலோ, விரோதம் இருந்தாலோ, இந்த 10 இடத்துல கலி இருக்கும். நாம் இந்த 10 இடத்துக்கு போகாது இருந்துட்டோம்னால் கண்டிப்பாக தப்பித்து விடலாம். அடுத்த சரித்திரம் தான் பரீட்சித்துக்கு. முனிகுமாரனுடைய சாபத்தை பற்றி சொன்னினார். சுகாச்சாரியர் வந்தார். அப்போது 7 நாட்களில் உனக்கு எல்லா சரித்திரத்தையும் சொல்கிறேன், அமர்ந்துகொள், கேள்போ. யச்ரோதவ்யம் அதோ ஜப்யம், யத் கர்த்தவ்யம் நிபி பிரபோ, ஸ்மர்த்தவ்யம் பஜனீயம் வா, ப்ரூஹியத்வா விபர்யயம். எதெல்லாம் கேட்கணுமோ, எதெல்லாம் பார்க்கணுமோ, எதெல்லாம் நினைக்கணுமோ, அத்தனை 7 நாளைக்குள்ளே சொல்கிறேன். 7 நாளில் முடியுமான்னா பரீட்சித்து. அதுக்கு சுகர் பதில் சொன்னார், வெறும் முகூர்த்தம் தான் கிடச்சி ஒருத்தனுக்கு, ஒரு முகூர்த்த காலம் கட்டுவாங்கன்னு ஒரு ராஜா இருந்தான். அந்த ராஜா ஒரே முகூர்த்தத்துக்குள்ளே ஆற்ற வேண்டிய அனைத்து கடமைகளையும் ஆற்றிட்டு முக்தி அடைஞ்சிட்டான். அப்படி பார்க்கச்சே உனக்கு 7 நாள் இருக்கே, இது ரொம்ப அதிகமான நாள்னா, இதற்குள்ளே உனக்கு சொல்ல வேண்டியதை சொல்கிறேன், கேட்டுக்கோ. அப்படி அவருக்கு உபதேசம் பண்ணும்போது தான் சூத பௌராணிக்கர்னு இப்போ கதை பார்த்துட்டுருக்கமே, கதைக்குள்ள கதை இல்லையாது. சுகாச்சாரியர் பரீட்சித்தோடு பேசிட்டுருக்கார். அவள் பேசிட்டுருக்கிற கதையை நைமிஷாரண்யத்திலிருந்து சௌனகர் கேட்க சூத்தர் சொல்லிட்டுருக்கார். இந்த சூத பௌராணிக்கருக்கு எப்படி கிடச்சிது? இவள் அப்பாட்டேந்து, அவருக்கு ரோமஹர்ஷணர்னு பேர். சுகாச்சாரியர் பேசிட்டுருக்கிறச்சே ரோமஹர்ஷணர் பிரார்த்திக்கிறார், நானும் கூட உட்காந்து இந்த கதையை கேட்டுக்கலாமா? சரி கேட்டுக்கோன்னு ஒன்று கொடுத்துட்டா. அவர் ஒரு இடத்துல உட்காந்து இந்த கதையை சொல்லிட்டு இருந்தார். பலராமன் அந்த பக்கம் வந்தார். அப்போ அவர் அதை திரும்பி பார்க்காமல் கதை சொல்லிட்டே இருந்திருக்கார். பலராமனுக்கு கோபம் வந்து தன் கலப்பையால் ரோமஹர்ஷணரை தட்ட அவர் தலை தெரித்து விழுந்துட்டார். ஊருக்கெல்லாம் ஒரே கோபம், எங்களுக்கு ஒழுங்காக ஒருத்தர் புராண கதை சொல்லியிருந்தார், உமக்கு இருக்கிற கோபத்தில் அவரை போய் விட்டுட்டீரேன்னா கவலைப்படாதீங்கோ, அவர் பிள்ளைக்கு அதை விட நன்னா சொல்கிற வைபவத்தை தரேன், இனிமேல் அவர் நன்னா சொல்லுவார்ன்ட்டு சரின்னு சூத பௌராணிகர் சரித்திரம் சொல்ல ஆரம்பித்தார்னு கதை. இப்போ ஆகவே இப்போ முதல் ஸ்கந்தம் முடிஞ்சுடுத்துப்போ. இந்த ஸ்கந்தத்திலேயே நம்ம பார்த்தது என்ன? எங்கு கலி பரீட்சித்து கலியை ஓட்ட புகுந்தார், நாம் அதுங்கிட்ட போகவே கூடாது. அப்புறம் 2வது ஸ்கந்தம் வந்தது, அவதார சரித்திரங்களெல்லாம் சொன்னார். அதில் முக்கியமாக எப்படி உலகம் சிருஷ்டிக்கப்படுறதுன்னு கேட்க, பகவான் தன் நாபி கமலத்தில் பிரம்மாவை சிருஷ்டித்தார், பிரம்மா தான் மனசால சிருஷ்டிக்க ஆரம்பித்தார், சுவயம்புவ மனு பிறந்தார். சுவயம்புவ மனுவுக்கும் சதரூபைக்கும் கல்யாணம் நடந்தது. அவர்களுக்கு 2 பிள்ளைகள் பிறந்தார், பிரியவிரதன் ஒருத்தன், உத்தானபாதன் ஒருத்தன். அதில் உத்தானபாதனுக்கு தான் த்ருவ மகாராஜா பிறக்கிறார். பிரியவிரதன், ஆக்னீத்ரன், நாபி, ரிஷபதேவர், ஜடபரதர் என்ன அவர்களுடைய கதை. இந்த பாரத தேசத்தை எப்படி பாரத வருஷம், பரத கண்டம், ஜம்பு தீபம்லாம் பிரிஞ்சுதே, அதெல்லாம் அவர்களால் பிறந்தது. இவா சுவயம்பூ மனுவுக்கு சதரூபைக்கு 3 பொன் குழந்தைகள் பிறந்தா, ஆகூதி, பிரசூதி, தேவகூதின்னு பேர். தேவகூதிக்கும் கர்தம பிரஜாபதிக்கும் கல்யாணம் நடந்தது. அவர்களுக்கு 9 பெண்கள் பிறந்த பிற்பாடு கபிலர் 10வது பிள்ளையாக பிறந்தார். அதில் மனுவுக்கும் சுவயம்புவ மனுவுக்கும் கர்தம பிரஜாபதிக்கும் என்னென்ன வார்த்தாலாபம் நடந்து தம் பொண்ணை கர்தமருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார் அப்படிங்கிறதான் சரித்திரம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது சரித்திரம் நிதானமாக நாளைக்கு சொல்கிறேன். ஆனால் அந்த சரித்திரம் வரைக்கும் தான் இப்போ கதை. வராகாவதாரம் நடந்திருக்கு, என்ன பெருமாள் சிருஷ்டிக்க சொன்னார், சுவயம்புவ மனு சிருஷ்டிக்கிறதுக்கு ஆரம்பித்தார். பார்த்தா உலகத்தில் மக்களையே படைக்க முடியல, உலகத்தையே துணி மடிக்கிறாப்பில் மடித்து கடலுக்குள்ளே ஒழிச்சு வச்சுட்டான் ஹிரண்யாக்ஷன். அந்த அரக்கனை, அந்த அசுரனை ஒழிக்கணுமோ இல்லையோ, அதுக்கு பிரம்மாதி தேவர்கள் பிரார்த்திக்க, பிரம்மா அவருடைய மூக்குலேருந்து சின்ன பன்றி குட்டையாட்டம் பெருமாள் அவதரித்தார். அது வளர்ந்தது வளர்ந்தது வளர்ந்தது, மகாவராக ஸ்புடபத்மலோச்சனா பெருங்கேடலார்த்தம் பெருங்கண்மலர் புண்டரீகம் தம்மேல் ஒருங்கே பிறட வைத்தார்னு பன்றி உருவத்தில் பெரிய வராக அவதாரம் எடுத்து ஹிரண்யாட்சனை முடித்து பூமாதேவியை கடலிலிருந்து ரட்சித்து விட்டார் என்னும் வராக சரித்திரம்.